ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஜோ தெய்வானை பப்ளிகேஷன்ஸ் தமிழ் நாவல்ஸ் யூடியூப் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வராீங்கன்னா சேனலை சப்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லா எகொனைக் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போற்ற அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது உங்களின் பெரியமான எழுத்தாளர் அஜோத்யா காந்தன் அவர்களின் உறவுச்சங்குழி கேணக புது நாவல் இருக்கீங்களா சரி வாங்க போகலாம் எழுத்தாளர் அஜுத்யா காந்தனின் உறவு சங்கலி வாசிப்பவர் அதிர்ச்சியுடன் வினவை நான் கார்த்திக் அவன் அருகில் இருந்த வீணா அவர் சொன்ன வார்த்தையை ஜீரணிக்க முடியாமல் வாயடைத்து விழித்தாள் டாக்டர் நிதானமாக அவர்களை ஏறிட்டார் மூக்கிலிருந்த கண்ணாடியை ஒற்றை விரலால் மேலே தூக்கிவிட்டு கொண்டார் அவரை பயத்துடன் பார்த்த எதிரில் இருந்த தம்பதியை பரிதாபமாக பார்த்தார் இது ஒரு வகையான மனநோய் அவர் சொன்ன வார்த்தைகளை தாங்க முடியாமல் மூணு வயசு குழந்தைக்கு மனநோயா எப்படி டாக்டர் வீணா பதட்டத்துடன் வினவினாள் எப்படின்னு என்ன கேட்டா நீங்க தான் சொன்னீங்களே அதுதான் காரணம் வார்த்தைகளை திருப்பி படித்தார் டாக்டர் நாங்க என்ன சொன்னோம் டாக்டர் அப்போதும் புரியாமல் வினவினாள் பக்கத்தில் இருந்த மகன் சஞ்சயை கவனித்தான் கார்த்திக் அவன் அங்கு நடக்கும் எதையும் கவனிக்காமல் அமைதியாக இருந்தான் சில சமயம் தனக்குத்தானே ஏதோ வார்த்தைகளை சொல்வது போல உதடுகள் அசைந்தது டாக்டரும் அதை கவனித்தார் பின்னர் அவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தார் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா படிச்சவங்க போல தெரியுது அவரது வார்த்தையில் என்ன ஒளிந்திருக்கிறது என்பது தெரியாமல் இருவரும் திருத்திருத்தனர் ஆமை கரெக்ட் ஆமா சார் நாங்க ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் பெரிய கம்பெனியில் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அதில் என்ன சார் உங்களுக்கு சந்தேகம் எங்களை பார்த்தா படிக்காதவங்க மாதிரியா தெரியுது கார்த்திக் குழப்பத்துடன் விசாரித்தான் வெல் படிப்பு குழந்த வளர்ப்புக்கு உதவாதுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க உங்கள் குழந்தைங்க நீங்கள் வேலை பார்க்குற கம்ப்யூட்டர் கிடையாது ஒரு ப்ரோக்ராம் செஞ்சால் அதுபடியும் நடக்கிறதுக்கு அது தெரியுமா உங்களுக்கு டாக்டர் சற்று கோபத்துடன் பேசுவது போல தோன்றியது பதில் சொல்லாமல் இருவரும் மௌனித்தனர் நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் குழந்த கையில் மொபைல் பிறகு குழந்தை எப்படி இருக்கும் மனுஷனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு கடவுள் கொடுத்துருக்கான் விலங்குகள் பிறந்த உடனே நடந்துடும் பறவைகள் பறந்துடும் ஆனால் மனிதன் மட்டும்தான் ஒவ்வொரு பருவமாக மாறி முழு மனிதனாக ஆகிறான் இது தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னா உங்க குழந்தைக்கு ஏன் மனிதர்களோட சவகாசமே இல்லாமல் வச்சிங்க குழந்தை பிறக்கும் போது அதோட மூளையில பெரிய அளவு விஷயங்கள் பதிந்திருக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள சுற்றி உள்ள மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் உங்கள் குழந்தைக்கு மனிதர்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்க கொடுக்கல அதுதான் இப்போ தப்பாயிடுச்சு இந்த பருவத்தில் அவங்க கிட்ட நிறைய பேசணும் விளையாடணும் அவங்கள முக்கியமாக தனிப்பட்ட முறையில் கவனிக்க வேண்டும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க எப்படி நேரம் இருக்கும் உங்கள் கூட உங்கள் பெற்றவர்கள் யாராவது வச்சிருந்தீங்கன்னா அவங்களோட கவனிப்பு குழந்தைக்கு கிடச்சிருக்கோம் ஏன் சார் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் உயிரோட தானே இருக்காங்க அந்த கேள்வி கார்த்திக்கின் நெஞ்சை கீறி பார்த்தது பதில் சொல்ல முடியாமல் ஒரு முறை கண்களை மூடி திறந்தான் எல்லாரும் இருக்காங்க சார் சொந்த ஊரில் ரொம்ப வசதியாக நிம்மதியாக இருக்காங்க இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் மனது வலித்தது வலியின் காரணம் பக்கத்தில் இருந்தது ஆனால் அதை திரும்பி கூட பார்க்க விரும்பவில்லை ஓ அவங்க சொந்த ஊரில் இருந்தால் மேடத்தோட அம்மா அப்பா வந்து இருக்கும்படி கேட்டிருக்கலாமே என்றார் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க சார் ரெண்டு பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இந்த முறை பதிலுக்கு ஒரு எது வீணா ஸ்கூலில் சேர்த்திங்களா ஆமாம் சார் ப்ரீகேஜில் கொண்டு போய் சேர்த்தோம் அங்கே தான் இவனோட நடவடிக்கை ஒரு மாதிரி இருந்தது வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல சார் அங்கே என்ன செஞ்சான் யார்கிட்டையும் பேசலை டீச்சர் கூப்பிட்டா திரும்பி பார்க்கல பக்கத்தில் இருக்கிற பசங்களை அடிச்சு விட்டுட்டான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் உங்களை பார்க்க வந்தோம் என்றதும் தாடையை தடவி யோசித்தார் டாக்டர் உங்கள் குழந்தைய சரி பண்ண ஒரே வழி அவனை எல்லாரோடும் பழக விடுங்க மற்ற குழந்தைகள் தாத்தா பாட்டி உறவுகள் எல்லாரையும் அறிமுகப்படுத்துங்கள் அவனை சுத்தி எப்போதும் ஆட்கள் இருக்கிற மாதிரி கவனிச்சுக்கோங்க அந்த மாதிரி செஞ்சா கொஞ்ச நாளில் அவன் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா ரொம்ப கஷ்டம் இதற்கு எந்த விதமான மாத்திரையும் கொடுக்கக்கூடாது கவனமா இருங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் பெங்களூரில் உள்ள மிகப்பெரிய குழந்தைகள் மனோதத்துவ நிபுணர் டாக்டர் ஜெயந்தனின் மருத்துவமனை அது அவரை சந்திக்க வேண்டும் என்றால் முன்பதிவு அவசியம் ஒரு நாளைக்கு பத்து நோயாளிகளுக்கு மேல் பார்க்க மாட்டேன் என்ற கொள்கையுடன் மருத்துவம் செய்பவர் நோயாளியைப் பற்றி முழுவதும் அக்குவேறு ஆணிவேராக விசாரித்து அலசி ஆராய்ந்த பிறகுதான் மருத்துவம் செய்வது வழக்கம் சில சமயங்களில் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் கூட ஒரு நோயாளியை பார்ப்பதற்கு எடுத்துக்கொள்வது உண்டு அந்த மாதிரி சமயங்களில் அன்றைய முன்பதிவு அடுத்த நாள் வரை செல்வதும் உண்டு அதற்காக வெளியூரில் இருந்து வந்தவர்கள் சிரமப்படக்கூடாது என்று அவரது மருத்துவமனையிலேயே தங்க வைத்து சாப்பாடும் ஏற்பாடு செய்துவிடுவார்கள் அங்குள்ள ஊழியர்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருத்துவம் சொல்ல அவரால் மட்டும்தான் முடியும் என்று நிறைய மக்களின் பாராட்டுகளை பெற்றவர் ஒரு தடவை பார்ப்பதற்கு கட்டணமாக பல ஆயிரங்களை வசூலிப்பவர் வீணாவிற்கு எதை செய்வதானாலும் அதிகபட்ச தரத்தை விரும்புவாள் ஒடுக்கும் உடையில் இருந்து பழகும் ஆட்கள் வரை உயர்ந்தபட்சமாக இருக்க வேண்டும் அப்படி எதிர்பார்ப்பவள் மகனுக்கு உடல் நல குறைவு என்று தெரிந்ததுமே ஆட்களை பிடித்து இவரது முன்பதிவை இரண்டு நாட்களிலேயே வாங்கிவிட்டாள் வீணாவா கெட்டிக்காரி அவளால் முடியாதது உண்டா மற்றவர்கள் அவள் காதுபட பேசுவதைக் கேட்டு மனதுக்குள் பெருமிதம் அடைவாள் கல்லூரி படிக்கும் காலத்தில் தோழிகளுடன் பேசும்போது அடிக்கடி சொல்லும் வார்த்தை எல்லாமே குவாலிட்டியா இருக்கணும் அப்படி இல்லாதவங்க கூட நான் பேசக்கூட விரும்ப மாட்டேன் என்பதுதான் அவள்தான் இன்று மனமுடிந்து மகன் கணவனுடன் டாக்டரின் அறையிலிருந்து வெளியில் வந்தாள் காத்திருந்த நோயாளிகளில் பெரும்பாலோர் படிக்கும் மாணவர்களாக இருந்ததை பார்த்ததும் மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது சின்னது இது எல்லாருமே ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த பிரச்சனை மனம் தாங்காமல் வீணா புலமினாள் நம்ம பையனுக்கு என்ன வயசாகுது அவனுக்கே வரும்போது இவங்களுக்கு வர்றது பெரிய விஷயமா என்ன என்றவன் பையனை தூக்கி கொண்டு முன்னால் நடந்தான் சஞ்சய் அவனது கழுத்தை கட்டி பேசாமல் வேடிக்கை பார்த்த வண்ணம் வந்தான் சஞ்சய் பசிக்குதா சாப்பிட்றியா பின்பக்கமாக வந்த வீணா கேட்டால் பதிலேதும் சொல்லாமல் பார்த்தான் அம்மாவை பார்த்து லேசாக சிரித்தான் ஏதோ ஒரு மொழியில் பேசுவது போல குரல் கொடுத்தான் பசிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க என்றால் கணவனிடம் வரும்போது ஏற்கனவே பார்த்திருந்த ஹோட்டலுக்கு டிரைவரிடம் வண்டியை விட சொன்னான் ஹோட்டலுக்குள் சென்றதும் மகனை கீழே இறக்கிவிட்டு கை கழவு சென்றான் கார்த்திக் அப்பாவிடம் இருந்து இறங்கியதும் புதிய சூழ்நிலையை சுற்றமுற்றும் பார்த்தான் அந்த ஹாலில் இன்னொரு வாசல் இருந்தது அந்த வாசல் வழியாக வெளியேறிவிட்டான் நல்ல இடமாக பார்த்து உட்கார்ந்துவிட்டு மகனை தேடினாள் வீணா இவள் பார்ப்பதற்கு முன்னரே சஞ்சய் வெளியே சென்றிருந்தான் சஞ்சய் சஞ்சய் அழைத்து கொண்டே மகனை தேடினாள் அதற்குள் அங்கே வந்த கார்த்திக் என்ன வீணா ஒரு இடத்துல உட்காரமா என்ன பண்ணிட்டு இருக்க சற்று எரிச்சலுடன் வினவினான் இங்கேதான் நின்றுட்டுந்தான் அதுக்குள்ள எங்க போன தெரியல அவள் சொல்வதற்குள் கார்த்திக் அவளிடம் எகிரினான் ஏய் உனக்கு அறிவு இல்ல ஒட்டமும் சரியில்ல அது புள்ளடியவன் கொஞ்சம் கூட உனக்கு மனசுச்சு கிடையாதா என்றவன் தானும் தேடத் தொடங்கினான் சற்று தள்ளி இவர்களே பார்த்திருந்த ஒரு வயதான தம்பதியில் பெரியவர் ஒருவர் தம்பி இந்த பக்கமா போய் பாருங்க ஒரு பையன் போன மாதிரி இருந்தது என்று சஞ்சய் சென்று வாசலை கை காட்டினார் அவசரமாக அதன் வழியே சென்றான் அந்த வாசல் இன்னொரு டைனிங் ஹால் வழியாக ஹோட்டலின் இடது பக்கம் இருக்கும் சிறிய பூங்காவிற்கு சென்றது அங்கு சென்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மகனை தூக்கி கொண்டு திரும்பினான் ஏ எங்கடா போன மகனை பார்த்து கேள்வி கேட்ட மனைவியை முறைத்தான் அது அவனுக்கு தெரிஞ்சா ஏன் இப்படி இருக்கான் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு என்றவன் மகனை தன் அருகிலே வைத்து கொண்டான் மகனுக்கு என்ன வேண்டும் என்று வீணாவும் அவனிடம் பலமுறை கேட்டு பார்த்தாள் எதுவுமே பேசாமல் அம்மா கையில் இருந்த செல்ஃபோனை வாங்கி அதை பார்க்க ஆரம்பித்த மகனை பார்த்து பெருமூச்சு விட்டவன் வீணா வழக்கமாக அவன் என்ன சாப்பிடுவானோ அதையும் வாங்கி ஓட்டு அவன் கையில் இருந்து இப்போ செல்ஃபோனை வாங்கினா பெரிய ரகலை பண்ணுவான் சீக்கிரம் சாப்பிட்டு ஊருக்கு போய் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம் என்றவன் வேண்டா வெறுப்பாக சாப்பிட ஆரம்பித்தான் வீணாவின் முயற்சியில் அரை தோசை சாப்பிட்டு இருந்தான் மகன் அவசரமாக சாப்பாட்டை முடித்து கொண்டு சென்னைக்கு கிளம்பினர் டிரைவர் காரை ஓட்ட முன்பக்கம் கார்த்திக் ஏறிக்கொண்டான் பின் சீட்டில் மகனை மடியில் படுக்க வைத்து வீணா உட்கார்ந்திருந்தாள் இருவர் எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தது மகனின் பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது ஆரம்ப நிலைதான் நீங்கள் முயற்சித்தால் குழந்தை விடுவான் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் ஆனால் அவர் சொன்னதை எப்படி நிறைவேற்றுவது என்று இருவரும் தத்தம் போக்கில் யோசித்தனர் கார்த்திகேயன் பிஇ எம்பிஏ முதல் தர படைப்பு பெரிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை ஆன்சைட்டிங்கில் வெளிநாடு செல்லும் வசதி என்று கர்வத்தில் மிதந்திருந்தான் சாமிநாதன் அன்பரசிக்கு கார்த்திக் காவியா என்று இரண்டு வாரிசுகள் காவியா எம்காம் படித்துவிட்டு பேங்கில் உத்தியோகம் பார்க்கிறாள் கணவர் ஹோல்சேல் மருந்து கடை பெரிய குளம் இவர்களது சொந்த ஊர் காவியா திருமணமாகி இருப்பது தேனியில் மகனுக்கு நன்றாக படிப்பு வந்ததால் அவனை கஷ்டப்பட்டு என்ஜினியர் ஆக்கினார் சாமிநாதன் தந்தையின் தயவில் இருக்கும் வரை கார்த்திக்கும் மிகவும் நல்ல பிள்ளையாகத்தான் இருந்தான் நடுத்தர குடும்பத்திற்கே உரிய பழக்க வழக்கங்கள் பெற்றோர் கூட பிறந்தவர் மேல் கரிசனம் பாசம் அன்பு எல்லாமே உண்டு மேற்படிப்பு முடித்து எடுத்த எடுப்பிலேயே லட்சத்தில் சம்பளம் கிடைக்க அவனது போக்கு திசை மாறியது பெங்களூரில் வேலை கூட வேலை பார்க்கும் நண்பர்களின் சமகாசம் ஆடம்பர வாழ்க்கையை அவனுக்கு அறிமுகப்படுத்தியது கார்த்திக் அழகனும் கூட தற்போதைய நாகரிக பெண்கள் எதிர்பார்க்கும் சாக்லேட் பாய் முகத்தை கொண்டவன் நல்ல கலரும் உயரமும் உடல் அமைப்பும் சினிமா ஹீரோ போல இருக்கவும் ஐடியில் வேலை பார்க்கும் மற்ற பெண்கள் வெளிப்படையாகவே இவனிடம் வழிந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்கும் வீணாவை சந்தித்தான் அவள் இவனை விட பெரிய பதவியில் இருந்தாள் பெற்றவர்கள் அரசாங்க உத்தியோகம் படித்தது சென்னையில் உள்ள பிரபல பள்ளி நுனிநாக்கு ஆங்கிலமும் மேற்கத்திய பாணி உடையும் அவளது தைரியமும் எல்லோருக்கும் அவளை பிடித்திருந்தாலும் தன்னை விட சிறப்பாக ஒருவனை அவள் தேடிக்கொண்டிருந்தாள் அவளை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவிட இவன் அவளது அதிகப்படியான நாகரிகத்தை பார்த்து தள்ளி நின்றான் தன்னை ஒரு பொருட்டாக நினையாமல் விலகிச் செல்லும் கார்த்திக்கை அவள் கவனித்து பார்த்தாள் அங்குள்ள பெரும்பாலான பையன்களிடம் உள்ள கெட்ட பழக்கம் எதுவுமே அவனிடம் இல்லாததை அவன் அறியாமல் விசாரித்து அறிந்து கொண்டாள் நாகரிகமாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் கெட்ட பழக்கங்கள் இல்லாத நல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்ற அவளது கனவிற்கு ஏற்ற லட்சியவானாக கார்த்திக் அவள் கண்களுக்கு தெரிந்தான் அத்தியாயம் இரண்டு அழகும் அறிவும் கொண்ட பெண்ணின் காதலை அவனால் மறுக்க முடியவில்லை மற்றவர்கள் அவளுக்காக தவம் இருக்க அவள் அவனை விரும்பியது அவனுக்கு ஒருவித கர்வத்தை கொடுத்தது பழகிய ஓர் இரண்டு தினங்களிலேயே கார்த்திக்கின் சாத்விக் குணத்தை புரிந்து கொண்டாள் இவனை கல்யாணம் பண்ணி கொண்டால் தன்னுடைய ஆட்சிதான் குடும்பத்தில் இருக்கும் என்பது தெல்ல தெளிவாக அவளுக்கு தெரிந்தது கலப்பு திருமணம் என்பது வீட்டுக்கு வீடு பிரபலமாகிக் கொண்டிருக்க இவர்களும் தங்களது வீட்டில் அவர்களது விருப்பத்தை தெரிவித்தனர் வீணாவின் வீட்டில் உடனே சம்மதம் கிடைத்துவிட்டது அவர்களுக்கு தேவை நல்ல சம்பாதிக்கும் குணமுள்ள மருமகன் அதற்கு ஏற்றவனாக கார்த்திக் இருக்க அவர்கள் முழு மனதுடன் கல்யாணத்திற்கு தலையாட்டிவிட்டனர் சாமிநாதன் மட்டும் சற்று யோசித்தார் குடும்பத்தோடு சென்ற வீணாவை பெண் பார்த்தனர் படிப்பிலும் அழகிலும் வேலையிலும் எந்த குறையும் சொல்ல முடியாதென்றாலும் குடும்ப பழக்க வழக்கங்களில் மாறுபாடு இருப்பது அவருக்கு தெரிந்தது ஆனால் அதை சொல்லி திருமணத்திற்கு தடை போடுவது கடினம் என்பதால் அவரும் சம்மதம் தெரிவித்தார் வீணாவின் வீட்டார் கல்யாணத்தை ஜாம் ஜாம் என்று செய்தனர் மறுவீட்டிற்கு இரண்டு நாட்கள் கார்த்திக்கின் சொந்த ஊருக்கு மணமக்கள் வந்திருந்தனர் புதிய பெண்ணை பார்க்க வந்த யாரையும் அவள் வாங்க என்று கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை புது புதிய இடம் புது சூழ்நிலை புதிதாக பார்ப்பவர்களிடம் பேசுவதற்கு கூச்சமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டனர் அங்கிருந்த இரண்டு நாளிலும் பெரியவர்களுக்கான மரியாதை எதுவும் இல்லாமல் அவளது விருப்பப்படியே இருந்தாள் தங்களின் பழக்க வழக்கங்களை அல்லது வீட்டு பெரியவர்கள் முன்பாக நடந்து கொள்ளும் ஓரிரு சிறு விஷயங்களையாவது மகன் சொல்லுவான் என்று அன்பரசு எதிர்பார்த்தாள் அவன் சொல்லவில்லை என்றதும் தானே மருமகளிடம் சொல்ல நினைத்தாள் எப்போதும் பேண்டும் பணியனுமாக தெரிந்த மருமகள் இருக்கும் திசை பக்கம் வர முடியாமல் கணவனும் மருமகனும் கஷ்டப்படுவதையும் புதுப்பெண்ணை பார்க்க வருபவர்கள் நேரடியாக அவர்களிடம் சொல்லவிட்டாலும் ஜாடையாக பேசுவதையும் கண்டு வருத்தப்பட்டாள் வீணா பெரியவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுமா அதே மாதிரி சுடிதார் இருந்தால் போட்டுக்கோயேன் மாமா காவிய மாப்பிள்ள எல்லாரும் இருக்காங்களே வெளியில் இருந்து ஆட்கள் வரலாம் என்று சாதாரணமாகத்தான் கூறினாள் அதற்கு அறைக்குள் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை பற்றி ஒரு மூச்சு கார்த்திகிடம் லெக்சர் அடிக்க அவன் அம்மாவை சமாதானம் செய்ய வேண்டி வந்தது விடுங்கம்மா அவங்க வீட்டில் எல்லாரும் பயங்கர ஃபார்வர்ட் அவள் அப்படியே வளர்ந்தவ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ரெண்டு நாள் தானே இருக்க போகிறான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா என்றான் என்னங்க இது பெரியவங்க முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் கூடாது யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கின வாய் நேரையே கூப்பிடணும் பெரியவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது இதெல்லாம் அவங்க வீட்டில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா என்று புருஷனிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாலும் அன்பரசி உனக்கு என்ன பிரச்சனை அவள் என்ன நிரந்தரமாவா இங்கே இருக்க போறா கல்யாணம் முடிஞ்சதும் சம்பிரதாயத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா இனிமேல் வரவாளாங்கிறது ரொம்ப சந்தேகம் அப்படியே வந்தாலும் ஒரே நாளில் எட்டி பார்த்துட்டு போயிடலாம் நிறைய படிச்சிருக்கோம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் சடங்கு சம்பிரதாயம் பழக்க வழக்கம் இதெல்லாம் சுத்த ஹம்பக் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் சந்தோஷமாக இருக்கணும் இது மட்டும்தான் இப்போதைய கான்செப்ட் மற்றபடி நீ எதிர்பார்க்குற சென்டிமெண்ட் விஷயங்கள் எல்லாம் அவங்கள பொறுத்த அளவில் முட்டாள்தனமானது பழக்க வழக்கங்களும் மரியாதையும் அப்பப்போ சொல்லி வருவது கிடையாது வீட்டில் சொல்லிக் கொடுத்து பழக்கப்படுத்தி அதில் ஊறி போய் இருக்கணும் எத்தனை படித்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் வயதுக்கும் குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறது தெரியணும் தெரியாதவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா விட்டுத்தள்ளு பட்டும் படாமலும் இருக்க பழகிக்கோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பொறுமையாக மனைவிக்கு எடுத்துரைத்தார் தான் தன்னுடைய கணவன் அவளுடைய அம்மா அப்பா இந்த வட்டத்தை தாண்டி மற்ற உறவுகளை பெரிதாக விரும்புபவள் கிடையாது அதை புரிந்து கொண்டதால் அதற்கு மேல் மருமகளிடம் எதிர்பார்க்க முடியாது என்பதை மனைவி மகளிடம் நாசுக்காக சொல்லிவிட்டார் மகளும் மருமகளும் ஒதுங்கிவிட்டனர் ஆனால் அன்பரசியால் அப்படி இருக்க முடியவில்லை மகள் அடுத்த குடும்பத்திற்கு வாரிசாக போய்விட்ட காரணத்தால் மகன் குடும்பத்தை தங்களது வாரிசாக கொண்டாடும் பழக்கம் எல்லா குடும்பத்திலும் வழக்கமான ஒன்று மகன் மேல் உள்ள எதிர்பார்ப்பு அன்பரசியிடம் அதிகமாக இருந்தது நல்ல நாள் பண்டிகை எல்லாவற்றிற்கும் மகன் மருமகள் பேரன் பேத்தியோடு இருக்க வேண்டும் உரிமையோடு பேரப்பிள்ளைகளை கொஞ்சி மகிழ வேண்டும் மருமகளிடம் தங்கள் வீட்டு வழக்கங்களை சொல்லித்தர வேண்டும் என்றெல்லாம் மனதார ஆசைப்பட்டார் அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரி மருமக வேணும்னா அவனை விட வருமானத்தில் குறைவா நம்ம விட வசதியில் குறைவா உள்ள பொண்ணை பார்த்துருக்கணும் அந்த மாதிரி உள்ள பொண்ணுங்களே இன்னைக்கு யாரையும் மதிக்கிறதில்ல இவன் அவனை விட படிச்சிருக்கா சம்பளம் அதிகம் வாங்குறா அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போகிறவங்க இவ்வளோதான் அவகிட்ட எதிர்பார்க்க முடியுமா பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் பழகிற தன்மையில் அன்பு பாசம் இருக்குமானா நிச்சயம் இருக்காது அவங்கள பொறுத்த அளவில் உறவுகள் ஒரு தொல்லை தேவைன்னா ஊருக மாதிரி உறவுகளை பயன்படுத்திக் கொள்ள அவங்க உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல உரிமையும் சேர்ந்தே இருக்கும் அந்த உரிமையில் நீ நல்லதுன்னு சொல்லப்போக அவளுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடுவதாக சொல்லுவாங்க காசு கொடுத்தா எதை வேணால் வாங்கலாம்னு நினைக்கிற உலகமாக இது எதை வேணால் வாங்கலாம் ஆனால் அன்பையும் உறவையும் வாங்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் புரியும் அப்போ கூட உறவுகளை தான் குத்தம் சொல்லுவாங்களே ஒழிய தன்னோட தவற ஒத்துக்க மாட்டாங்க தேவையில்லாமல் பேசி ஏதாவது வாங்கி கட்டிக்காதமா மகள் எச்சரித்தால் அதற்கு பிறகு அன்பரசி மருமகளிடம் எதையும் சொல்வது இல்லை ஒரே வாரத்தில் தனிக்குடித்தனம் சென்று விட்டனர் இரண்டு மாதம் கழித்து மகன் அழைத்தான் என்று சாமிநாதனும் அன்பரசியும் அங்கே சென்றனர் ஒப்புக்கு அவர்களை வாங்க என்று அழைத்ததோடு சரி ஏதோ ஒரு சமையலை அவசரமாக பண்ணி மேஜை மீது வைத்து சென்று விடுவாள் மகனும் அவர்களை அழைத்து ஆமாம் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே செஞ்சுக்கோங்க இல்லைனா ஆர்டர் பண்ணிடுவா என்று கேட்டுவிட்டு அலுவலகத்திற்கு சென்று விட்டான் அந்த சமையலை வாய் வைக்க முடியாமல் மறுநாள் மருமகளிடம் வீணா நான் என்ன சமைக்கவா என்று அன்பரசு கேட்டாள் நோனோ நானே பார்த்துப்பேன் என்று கூறிவிட்டாள் சமைக்கிறேன் பேர்வழி என்று கிச்சன் அழுக்காக்கிவிட்டால் என்ன செய்வது என்பது அவளது கவலை இந்த விஷயம் பின்னர் மகன் கோரி தெரியும் சாப்பாடும் சேராமல் கொட்டு கொட்டென்று அவர்கள் இருவருமே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஊரே தேவலை என்று திரும்ப ஊருக்கே வந்துவிட்டனர் அதன் பிறகு அவர்கள் மருமகளை பார்த்தது வளைகாப்பில் பின்னர் குழந்தை பிறந்த பிறகு மருத்துவமனையில் குழந்தையை தொடக்கூட விடமாட்டாள் ஏற்கனவே மருத்துவர்கள் இந்த காலத்தில் பிறந்த குழந்தைகளை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்று ஒரு பாடம் எடுத்து அனுப்பிவிட அவர்கள் ஒன்று என்று சொன்னதை நூறு என்று எடுத்துக்கொண்டு குழந்தையை யார் எடுக்கவும் அனுமதிக்கவில்லை ஆண்டி சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் குழந்தையை தொடணும் டிஷ்யூ வச்சு தான் தொடக்கணும் கொசு கடிச்சா க்ரீம் போடணும் விதவிதமாய் அவள் சொன்னதில் பயந்து போய் அன்பரசி பேரனை தூக்கவே இல்லை பத்து மாதம் கழித்து மகனிடம் கெஞ்சி கூத்தாடி குழந்தையை ஊருக்கு அழைத்து வர சொன்னாள் இரண்டு நாட்களில் இடமாறுதலில் குழந்தைக்கு சளி பிடித்துவிட கைப்பக்குவமாக கஷாயம் வைத்து குழந்தைக்கு கொடு என்று சொன்னதில் வீணா நேரடியாகவே மாமியாரிடம் மோதினாள் ஆண்டி இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஓகே ஏன்னா அப்ப எல்லாம் நினைச்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது டாக்டர் பார்க்க முடியாது இப்போ அதெல்லாம் கிடையாது ஆண்டி எதுவாக இருந்தாலும் டாக்டரிடம் காட்டி அவர் சொல்ற மருந்து தான் கொடுக்கணும் இதை கொடுத்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் என்று கூறிவிட்டு கார்த்திக்குடன் அருகில் உள்ள பிரபல மருத்துவமனைக்கு சென்று நாலு மணி நேரம் காத்திருந்து விதவிதமான மருந்துகளை வாங்கி வந்து குழந்தைக்கு கொடுத்தால் ஆங்கில மருந்து மட்டுமே கொடுத்து பழகாத கார்த்திக் கொஞ்சம் கை மருந்து தமிழ் மருந்து கொடுத்து வளர்த்து பாரு அதான் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது எதிர்ப்பு சக்தி வரும் இல்லைன்னா குழந்தை நோஞ்சனாக வளரும் மனதை கேட்காமல் மகனிடம் கூறினாள் அன்பரசி அம்மா அதெல்லாம் அவ பார்த்துப்பா மனைவியின் குணம் அறிந்து அவளை மீற முடியாமல் தாயிடம் கூறினான் கார்த்திக் விடு அன்பு அவங்க பிள்ளைங்கள அவங்களே வளர்ப்பாங்க நீ எதுக்கு தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டே இருக்க எங்க அந்த காலத்துல கார்த்திக் காவியாவை வளர்க்கும் போது தான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அவங்களோட அனுபவத்தை நமக்கு பாடமா கடத்தினாங்க அது தப்பு இல்லையே அதனால தானே இவங்க ரெண்டு பேரையும் கஷ்டம் இல்லாம நம்மளால வளர்க்க முடிஞ்சது உனக்கு அது தேவைப்பட்டது இப்போ அவங்களுக்கு நம்ம உதவி தேவையில்லை கூகுள் உதவி போதும் என்னமோ போங்க என்று கூறினாலும் அன்பரசிக்கு கழுத்தளவு ஆற்றாமே இருந்தது கார்த்திக்கும் நவீன வாழ்க்கை முறையை நம்புபவன் அதனால் அவனுக்கு மனைவி சொல்வதே வேதம் என்று இருந்தது குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடித்து பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று கூறியபோது போது வீணாவிற்கு விருப்பமில்லை ஆனால் அவளது அம்மா அதை செய்யாவிட்டால் ஏதாவது சாமி குத்தம் ஆகிவிடப் போகிறது என்று கூறியதால் அரைமனதோடு சம்மதித்தாள் ஆனாலும் வீணா நடந்து கொண்ட விதத்தில் உறவினர்கள் எல்லோருமே மன சங்கடம் அடைந்தனர் என்ன மதினி உங்கள் மருமக இப்படி இருக்கா யார்கிட்டயும் ஒட்டதா இல்லை சரியாதவ குணம்னு நினைச்சா மற்றவங்கள மதிக்கப்பட மாட்டேங்கிறா சாமிநாதனின் ஒன்றுவிட்ட சகோதரி நேரடியாகவே அன்புக்கரசிடம் கேட்டுவிட்டால் இந்த காலத்து பொண்ணுங்க அப்படிதான் இருக்குது என்ன பண்ணுறது மாதிரி நாம தான் சரி சரின்னு போகணும் மருமகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாமல் பேசினாலும் உள்ளூர பெரியவர்களுக்கு வெறுத்து போயிடுச்சு அதன் பிறகு மகனையும் மருமகளையும் வற்புறுத்தி ஊருக்கு அழைப்பது இல்லை பேரனை பார்க்க தூக்கி கொஞ்ச அவனுடன் விளையாட என்று ஆசைகள் பல இருந்தாலும் வீண் பிரச்சனை வேண்டாம் என்று பெரியவர்கள் ஒதுங்கியிருந்தனர் குழந்தையை கிரீச்சில் விட்டுவிட்டு வேலைக்கு போகலாம் என்று முடிவு செய்த சமயத்தில் அவளின் அதிர்ஷ்டம் என்று சொல்ல வேண்டும் வீட்டிலிருந்து வேலை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது வேலைக்காரியை நம்பி குழந்தையை வீட்டில் விட்டு செல்ல மனமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு அந்த வாய்ப்பு வரப்பிரசாதமாக தெரிந்தது சமையலுக்கு வேலைக்கு எல்லாவற்றிற்கும் ஆள் வைத்து கொண்டாள் ஆனால் குழந்தையை பார்த்துக்கொள்ள ஆள் தேவையில்லை என்று கூறிவிட்டாள் வேலை செய்யும் ஆட்களிடம் குழந்தையை பார்த்து கொள்ள சொல்லும் பொழுது தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வந்துவிடும் என்று அஞ்சினாள் அதே மாதிரி பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடன் விளையாடவோ அப்பார்ட்மெண்டில் இருக்கும் யாருடனும் நெருங்கி பழகவோ அவளும் முயற்சிக்கவில்லை குழந்தையையும் அனுமதிக்கவில்லை அதன் விளைவாக தான் வேலை பார்க்கும் சமயம் எல்லாம் குழந்தை கையில் செல்போனை கொடுத்து அதன் கவனத்தை திருப்பினாள் பிறந்த குழந்தை பேச்சு வரும் வரை மற்றவர்கள் செய்கையை பார்த்து கற்றுக்கொள்கிறது பேச தெரிந்த பிறகு அதனுடன் பேசும் அனைவரிடமும் இருந்து வார்த்தைகளை தெரிந்து கொள்கிறது பின்னர் அந்த வார்த்தைகளை உபயோகித்து பேசி பழகுகிறது குழந்தைகள் நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை செய்து காண்பித்தால் போதும் சஞ்சய் செல்போன் டிவியில் உள்ள கார்ட்டூன்களை பார்த்து பார்த்து அதில் உள்ள குழந்தைகள் மாதிரி பேச கற்றுக்கொண்டான் அதுவும் தனக்குத்தானே அவனது உலகமே டிவியும் செல்போனும் என்று ஆயிற்று சிரிப்பு கோபம் அழுகை அனைத்தும் செல்போனில் அவன் பார்த்தும் விளையாட்டு சேனல்களில் உள்ள உருவங்களுடன் தான் அவன் வாய்விட்டு பேச முயற்சிக்கவே இல்லை புதுவித குரல் ஒளிகள் ஆக்ரோஷம் அழுகை இது மட்டுமே அவனது வெளிப்பாடாக இருந்தது சின்ன குழந்தை எதுவுமே புரியவில்லை பள்ளிக்கு சென்றால் எல்லாம் சரியாகிடும் என்று பெற்றோர் நினைத்தனர் அத்தியாயம் மூன்று மிகப்பெரிய பள்ளியில் லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுத்து சஞ்சயை கேஜியில் கொண்டு போய் சேர்த்தால் ஒரு வாரத்திலேயே பள்ளியில் இருந்து அழைப்பு வந்துவிட்டது பள்ளி முதல்வர் அவர்கள் இருவரையும் உட்கார வைத்து சஞ்சய் பற்றி பக்கம் பக்கமாக புகார் வாசித்தாள் உங்க பையன் வகுப்புல ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான் நாங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை கவனிக்கிறதில்ல பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களை அடித்து விடுகிறான் கடிச்சு கிள்ளி விட்டுடுறான் ரொம்ப முக்கியமா பேசவே மாட்டேங்கிறான் என்னமோ ஒரு விதமாக ஒளி எழுப்பி சொல்றான் எங்களுக்கு புரியல இன்னும் சொல்லப்போனால் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சைல்டு என்னென்னு பாருங்கள் சரி பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்புங்க இவனால நாங்கள் மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்க முடியாது ஐ எம் வெரி வெரி சாரி ஃபீஸு திருப்பி தர முடியாது டொனேஷனை வேணால் திருப்பி வாங்கிக்கோங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அதன் பிறகுதான் பையனை கவனிக்க ஆரம்பித்தனர் செல்போன் கையில் இருந்தால் அவனது கவனம் அங்கும் இங்கும் திரும்பவில்லை அது இல்லாத நேரங்களில் டிவியோடு ஒன்று இருந்தான் அல்லது அமைதியாக பார்த்திருந்தான் சிறிய குழந்தைகளுக்கு உரிய சிரிப்பு விளையாட்டு பேச்சு எதுவும் அவனிடம் இல்லை பசிக்குது என்று வாய்விட்டு கேட்கவும் இல்லை கொடுத்ததை பிடித்தான் சாப்பிடுவது இல்லை என்றால் துப்பி விட்டு ஓடிவிடுவது என்று இருந்தான் எதற்கெடுத்தாலும் அழுகை அடம் என்று இருக்க சமாளிக்க முடியாமல் இருவரும் திணறினர் முதன்முறையாக முறையாக வீணா கண் கலங்கினாள் என்னங்க இப்படி இருக்கான் அழுகையுடன் அவள் கேட்க ம் இப்போ வந்து என்கிட்ட கேளு எது சொன்னாலும் கேட்காம நீதானே முடிவெடுப்ப திடீர்னு புதுசா ஏன் கிட்ட கேட்குற என்று எறிந்து விழுந்தான் கார்த்திகே ஏன் இப்படி பேசுறீங்க நான் என்ன தப்பு பண்ண அதையே தான் நானும் கேட்குறேன் நான் என்ன தப்பு பண்ண ஒரே ஒரு தப்பு தான் நீ சொன்னதுக்கெல்லாம் மண்டை ஆட்டின அதனால வந்த வேணை தான் இது எங்க அப்பா அம்மா எத்தனை தடவை சொன்னாங்க பிள்ளை வளர்ப்பு பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்னு நீ எகத்தாலம் பேசுன நீங்கள் அந்த காலம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என் பிள்ளைய நான் தனித்திறமையோட வளர்க்க போகிறேன்னு சொன்னேன் எல்லாத்துலேயும் அவன் பெஸ்ட்டாக இருக்கணும் உங்களோட பழக்க வழக்கங்கள் எதுவும் அவனுக்கு தேவையில்லைன்னு சொன்னேன் ஆமாம் தெரியுமா தான் கேட்குறேன் அதன எங்கள் வீட்டு பழக்க வழக்கங்கள் அத்தனை மோசம் அவங்க தானே என்ன வளர்த்தாங்க நான் நல்லவனா இல்லையா நான் நல்லவனா இழுச்சவாயினா இருக்க போய் தானே நீ என்னை கல்யாணம் பண்ண மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஊதாரியாக குடிகாரனா பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறவனாக இருந்தால் நீ என்னை கல்யாணம் பண்ணியிருப்பியா உங்களை மாதிரி உள்ள எல்லாம் நல்லபடியாக வளர்ந்து நிற்கிற அம்சமான திறமையான சம்பாதிக்கிற ஒரு பையன் வேணும் ஆனால் அவன் குடும்பம் வேண்டாம் அப்படிதானே அதனால் வரை தன் மனதில் உறுத்தி கொண்டிருந்த விஷயத்தை கொட்டி தீர்த்தான் சின்ன கார்த்திக் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி காட்டுறீங்களா அப்போதும் அவன் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாமல் தர்க்கத்தை ஏற்படுத்தினாள் இதுதான் உன் குணம் நான் எதை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காமல் எதிர்த்து பேசுவேன்னு தெரிஞ்சுதான் நீ சொன்ன அத்தனைக்கும் நான் ஒரு வார்த்தை ஆன கல்யாணான இருந்து உனக்கு நானும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் மனுஷங்களாக தெரிஞ்சோம் என்னோட அம்மா அப்பா அக்கா மற்ற சொந்தக்காரங்க யாரையும் நீ மனுஷங்களை கூட மதிச்சது கிடையாது இதெல்லாம் நான் அப்போவே பேசியிருந்தா இதுக்குள்ளே நமக்கு விவாகரத்தை ஆகியிருக்கும் கட்டண பொண்டாட்டியை வச்சு வாழ தெரியலன்னு அதுக்கும் எங்கள் அம்மா அப்பா என்ன தான் சத்தம் போட்டிருப்பாங்க ஒன்று ஒன்று சொல்லி இருக்க மாட்டாங்க குறையும் நிறையோ கல்யாணம் பண்ண பொண்ணை கடைசி வரை கண் கலங்காமல் பார்த்துக்கணும்னு சொல்லி தான் எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்த்தாங்க அவங்க மரியாதைக்கு ஒரு குறை வரக்கூடாது என்று தான் ஒரு பக்கம் முடிவாகவே இருக்கட்டும்னு நானும் எதுலேயும் தலையிடுவதில்லை அப்படி இருந்தது தப்புன்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என்ன பிரயோஜனம் என்னோட தப்பு என் குழந்தையை பாதிச்சிடுச்சு எப்படி சரி பண்ண போறேன்னு நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என் வாய கிண்டாத என்றவன் செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியில் இறங்கிவிட்டான் ஒரு துறையில் வெற்றி பெற்று விட்டால் அனைத்தும் தெரிந்தது என்று அலட்டிக்கொள்ளும் இந்த கால பெண்களின் பிரதிநிதி வீணா தான் செய்த தவறின் வீரியம் புரியாமல் கணவன் கோபித்து கொண்டதை ஆண்களுக்கே உரிய அகம்பாவம் என்று நினைத்தாள் டாக்டர் சொன்னது போல குழந்தையை எல்லோரிடமும் பழக வைத்தால் சீக்கிரம் சரியாகி விடுவான் இதுக்கு இதுக்கு தேவையில்லாம அவங்க வீட்டு ஆட்களை நான் மதிக்காதது போல பேசணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் அந்த காலத்து மனைவியை போல நான் என்ன வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் வேணும்னா அவங்க இங்கே வந்து இருக்க வேண்டியதானே நான் வேண்டாம் நான் சொல்கிறேன் என்னமோ நான் அவங்கள வர வேண்டாம்னு சொன்ன மாதிரி சொல்றாரு அவளது மனது சப்பை கட்டு கட்டியது யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் இல்லை கணவன் குடும்பம் என்றாலே சண்டை போட்டுத்தான் அவர்களை பிரிக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர்களை கண்டு கொள்ளாமல் உதாசீனப்படுத்துவதும் ஒரு வகை தந்திரம்தான் அதை வீணா செவ்வனே செய்து கணவன் குடும்பத்தை தங்களுடன் ஒட்டவிடாமல் செய்துவிட்டாள் வீண் பிரச்சனை எதற்கு என்று கார்த்திக் அமைதியாக இருக்க மகனின் நிம்மதி தங்களால் கெட வேண்டாம் என்று பெற்றவர்களும் ஒதுங்கிவிட்டனர் அதைத்தான் அவன் சுட்டி காட்டுகிறான் என்று தெரியத்தான் செய்தது ஆனாலும் அதை ஒத்துக்கொள்ள சுய கௌரவம் தடுத்தது தானே குழந்தையை சரிசெய்ய முயற்சி செய்தால் அதற்கு முதற்கட்டமாக குழந்தையை கவனித்துக் கொள்ள ஆயா ஒருவரை ஏற்பாடு செய்தால் வேலைக்கு ஆட்கள் அனுப்பும் கம்பெனி ஒன்றில் பதிந்து அவர்கள் பத்து பேரை தயார் செய்து அனுப்ப அதில் ஒருவரை தேர்ந்தெடுத்தாள் நாற்பது வயதிற்கும் அன்னலட்சுமி என்ற ஒரு பெண்மணி சஞ்சயை பார்த்து கொள்ள அமர்த்தப்பட்டாள் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை அவளது வேலை நேரம் முடிந்தவரை செல்போன் டிவி பக்கம் அவன் பார்வை படக்கூடாது என்று டாக்டர் சொன்னதை கூறி அண்ணமா நீங்கள் தான் அவனை பார்த்துக்கணும் டிவி ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது உங்கள் செல்ஃபோனையும் கொடுக்கக்கூடாது நீங்கள் தான் அவன் கிட்ட பேசி விளையாடணும் என்று கூறினாள் முதல் நாள் மட்டுமே அண்ணம்மாவால் சமாளிக்க முடிந்தது முதலில் அவர்களிடம் பழகுவதற்கே முரண்டினான் வீணாவும் அவர்கள் இருவருடன் இருக்க வேண்டி இருந்தது சஞ்சய் இவங்க தான் உன்னை பார்த்துக்க போகிறேன் ஆன்ட்டி அவங்க உன் கூட விளையாடுவாங்க கதை பேசுவாங்க கீழே கூட்டிகிட்டு போவாங்க நீச்சமத்தான் அவங்க கூட இருக்கணும் என்று சஞ்சயிடம் அண்ணம்மாவை அறிமுகப்படுத்தினாள் அதற்கு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் அவர்களை பார்த்துவிட்டு அம்மாவை கட்டி கொண்டான் அண்ணம் அவனை வா என்று கூப்பிட பட்டஞ்சு அவளை அடித்து விட்டான் சஞ்சய் அப்படி பண்ணக்கூடாது கொஞ்சம் விவரம் தெரியல பார்த்து நடந்துக்கோங்க என்று கூறினாள் ஆனால் இரண்டு நாட்கள் ஆகியும் அண்ணம்மாவிடம் போக மறுத்தான் அம்மா நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அவள் சொன்ன தைரியத்தில் தனது அறைக்குள் நுழைந்து லேப்டாப்பில் அமர்ந்தாள் சற்று நேரத்திலேயே அண்ணம்மா ஆ என்று அலறும் சத்தம் கேட்டது ஓடி போய் பார்த்தால் ரத்தம் வர கடித்து வைத்திருந்தான் உடனே அண்ணம்மாவை டாக்டரிடம் அழைத்து சென்று முதலுதவி செய்து அனுப்பி வைத்தாள் அவள் வேலைக்கு வரவில்லை என்று கூறிவிட்டாள் ஏஜென்சி வேறு நஷ்டையீடாக சில ஆயிரங்களை அவளிடமிருந்து பிடுங்கி கொண்டது வந்த கோபத்தில் மகனை நாலு சாத்து சாத்திவிடலாமா என்று இருந்தது பல்லை கடித்துக்கொண்டு அவனுடன் தான் விளையாட முற்பட்டாள் ஆனால் அவன் செல்போன் டிவி என்று மாறி மாறி அடம் பிடிக்க ஆரம்பிக்கவே ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாமல் கொடுக்க நேர்ந்தது மாலையானதும் அப்பார்ட்மெண்ட் கீழ் உள்ள பார்க்கில் குழந்தைகள் விளையாடுவதைக் கண்டு தனது மகனையும் அங்கு அழைத்து கொண்டு சென்றால் அங்கு நிறைய குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தனர் சில குழந்தைகளின் அம்மாக்கள் அங்கே இருந்து கதை கொண்டு இருந்தனர் அவர்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் தங்கள் பேச்சை நிறுத்திவிட்டு இவர்கள் இருவரையும் பார்த்தனர் அதை கண்டும் காணாதது போல் மகனிடம் சஞ்சய் சருக்கு விளையாடலாமா என்று கேட்டாள் அவன் பதில் சொல்லாமல் அங்கு குழந்தைகள் விளையாடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே நின்றான் அவன் கையை பிடித்து அழைத்து சென்று சறுக்கின் பின்புறம் இருந்த படிகளில் ஏற சொன்னாள் அவன் கத்தி கொண்டு மாட்டேன் என்பது போல தலையை ஆட்டி அவளை இறுக பிடித்து கொண்டான் அந்த பெண்கள் தங்களுக்குள் இவளை பற்றி பேசிக் கொண்டனர் யாரு புதுசா இருக்கு புதுசெல்லாம் கிடையாது மூணு வருஷமா இங்கதான் இருக்காங்க புருஷன் கொண்டாட்டி ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க யார் கூடவும் பேசவே மாட்டாங்க பையனையும் வெளியில விட மாட்டாங்க எங்க தளம் ஒருத்தி பதில் சொல்வது தெளிவாக கேட்டது நாம் இருக்கும் தளமா யார் அது என்பது போல பார்த்தால் பார்த்த முகமாக தெரியவில்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விளையாட்டில் சஞ்சய சேர்த்துக்கிறீங்களா அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறார்களை பார்த்து கேட்டால் ஓகே ஆண்டி ஆனால் இவனுக்கு என்ன கேம் தெரியும் என்று பதிலுக்கு கேட்டனர் நீங்க என்ன விளையாடுறீங்க நாங்கள் நிறைய விளையாடுவோம் ஆண்டி கேட்ச் அண்ட் ரன் ஃபுட்பால் சறுக்கு ஊஞ்சல் டச்மி நிறைய விளையாட்டு இருக்கு ஒரு சிறுமி கூறினாள் இப்போ என்ன விளையாட்டிட்டு இருக்கீங்க த்ரோபால் ஆன்டி அவனுக்கு விளையாட தெரியுமா சற்று வயதில் பெரியவனாக இருந்த பையன் ஒருவன் கேட்டான் ஓகே அவனையும் சேர்த்துக்கோங்க அவனுக்கு இப்போ விளையாட தெரியாது நீங்கள் விளையாடுவதை பார்த்து அவன் கற்றுக்குவான் என்று கூறினாள் குழந்தைகள் விளையாட ஆரம்பித்தனர் எந்த சலனமும் இல்லாமல் சஞ்சய் பார்த்து கொண்டே இருந்தான் அவனது பக்கம் பால் வந்து விழுந்தது சஞ்சய் அதை எடுத்துக்கொடு என்று கூறினாள் அவனுக்கு காது கேட்பது போலவே தெரியவில்லை இவள் பேசுவதையும் அவன் செயல்பாடுகளையும் எல்லாருமே கவனித்துக் கொண்டு இருந்தனர் சஞ்சய் சஞ்சய் என்று இவளது அழைப்பிற்கு எந்த கவனித்தலும் அவனிடம் இல்லை அங்கிருந்த பெண்களுக்கு இவர்கள் இருவரும் முக்கியமாகிப் போயினர் நடைபயின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணி மட்டும் இவளிடம் என்னம்மா குழந்தைக்கு காது கேட்காதா நீ கூப்பிட்டுட்டே இருக்க அவன் மட்டுக்கு கவனிக்காம இருக்கான் என்று வேறு கேட்டாள் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை எப்பவும் அடுத்தவங்களே நோட்டு விட்டுட்டு ச எரிச்சலுடன் மனதிற்குள் நினைத்து கொண்டவள் பதிலே சொல்லவில்லை அதற்குள் பந்து அவனது காலடியில் வந்து விழுந்தது அந்த பந்தை எடுத்து போடுடா இவள் சொல்வதற்கும் ஒரு சிறுமி அந்த பந்தை எடுக்க அருகில் வருவதற்கும் நேரம் சரியாக இருந்தது அசையாமல் இருந்த இவனை பார்த்துவிட்டு சிறுமி குனிந்து பந்தை எடுத்தாள் அடுத்த நொடி என்ன நடந்தது என்றே தெரியவில்லை தள்ளி போய் விழுந்தாள் அவளது தலை பக்கத்தில் உள்ள சிமெண்ட் பெஞ்சின் முனையில் இடித்து ரத்தம் வடைந்தது நடந்த நிகழ்வினை நம்ப முடியாமல் வீணா திகைத்து நிற்க அனைவரும் கூச்சலுடன் ஓடி வந்தனர் அடிபட்டு ரத்தம் வருது ஒரு சிறுவன் கத்திக்கொண்டே அவர்கள் வீட்டிற்கு சொல்ல ஓடினான் மற்ற குழந்தைகள் அனைவரும் அய்யோ ரத்தம் வருது தீப்திக்கு அடிபட்டுருச்சு இந்த பையன்தான் தள்ளிவிட்டான் என்று ஆளாளுக்கு காச்சு மூச்சென்று கத்தினர் எதை பற்றியும் கவலை இல்லாத அந்த பந்தை எடுத்து இடுக்கிக் கொண்டு நின்றான் சஞ்சய் அத்தியாயம் நான்கு அதற்குள் அங்கு இருந்த பெண்கள் அனைவரும் அந்த குழந்தையின் அருகில் ஓடி வந்தனர் ஒருத்தி குழந்தையை தூக்கி மடியில் கிடத்தி கொண்டு தன்னுடைய சுடிதார் முந்தானையால் வளையும் ரத்தத்தை துடைத்தாள் மற்ற பெண்களில் சற்று துடிப்பாக இருந்த ஒருவள் ஏங்க கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்து பிள்ளைங்களோட விளையாடப்பட்டிருக்கீங்க என்று கேட்டாள் தன் மகனை பைத்தியம் என்று சொன்னதும் வீணாவிற்கு கடும் கோபம் வந்துவிட்டது ஏய் மைண்ட் யூ வேர்ட்ஸ் விரல் நீட்டி எச்சரித்தாள் அவ்வளவுதான் அங்கிருந்த அனைத்து பெண்களும் இவளிடம் சண்டைக்கு வந்துவிட்டனர் என்னமா என்னம்மா கையை நீட்டி அதிகாரமா பேசுற நடந்ததை நாங்க பாத்துட்டு தானே இருந்தோம் ஒரு வார்த்தையும் பேசாம பைத்தி மாதிரி உன் புள்ள அதை கூட்டிட்டு வந்து நல்லா விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்க கூட விளையாட விட்டுட்டு இந்த பொண்ணை தள்ளி விட்டுடுச்சு செய்யறதையும் செஞ்சுட்டு பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறான் பாரு நார்மலான பிள்ளை இப்படி செய்யுமாமா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு உனக்கு தெரியலையா அல்லது நீயும் வேற மாதிரி பைத்தியமா ஒரு பிள்ளைக்கு அடிபட்டிருக்கே பதற வேணா இந்நேரம் உன் பையனை நீ சத்தம் போட்டுருக்கணும் அதெல்லாம் செய்யாத போதே அது ஒரு லூஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு பேச வாய்ப்பு கிடைத்ததில் அந்த பெண்மணி பேசி தள்ளிவிட்டாள் அதற்கிடையில் குழந்தையின் பெற்றவர்கள் வந்துவிட கணவன் குழந்தையை அள்ளி கொண்டு டாக்டரிடம் ஓடினான் மனைவி பின்னாலேயே சென்றாள் குழந்தையின் பாட்டியிடம் மற்றவர்கள் விஷயத்தை சொல்ல அவள் இவளிடம் வந்து கத்த ஆரம்பித்தாள் என்ன சத்தம் என்று பால்கனியிலிருந்து எட்டி பார்த்த கார்த்திக் கூட்டத்தை நடுவில் விழித்துக் கொண்டிருந்த மனைவியையும் பையனையும் பார்த்துவிட்டு கீழே விரைந்து இறங்கி வந்தான் சின்ன பிரச்சனை வீணா அவன் கேட்கவும் அதுவரை ஆதரவு இல்லாமல் மற்றவர்கள் பேசியதை மனதுக்குள்ளே வைத்து அழுத்திக் கொண்டிருந்தவள் பொங்கி அழுதாள் சார் உங்க பையனா என்று விசாரித்த ஒருவர் நடந்த விஷயத்தை கூறினார் மை காட் உனக்கு இல்லையா என்று பள்ளை கடைத்தான் என்றவன் அங்கு இருந்தவர்களிடம் எந்த ஹாஸ்பிட்டல் சென்றார்கள் என்பதை விசாரித்து கொண்டு அங்கு சென்றான் அவர்களை பற்றி விசாரித்து நேரடியாக பார்த்து மன்னிப்பு கேட்டு மருத்துவத்துக்காகிய செலவை கொடுத்து அவர்களை சமாதானம் செய்தான் தெரியாம பண்ணிட்டான் உடம்பு சரியில்லாத பிள்ளை பிளீஸ் அவன் கெஞ்சிய கெஞ்சலில் போனால் போகிறது என்று அந்த குழந்தையின் பெற்றோர் அவனை மன்னித்தனர் வீட்டுக்கு வந்தவன் கோபத்தில் வீணாவிடம் தாறுமாறாக கத்தினான் ஏய் ரெண்டு பேரும் கீழே போய் என்ன பண்ணீங்க என்று கேட்டதும் நடந்ததை கூறினாள் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு படிச்ச மட்டும் போதுமா எதை எப்படி செய்யணும்ன்ற அறிவு வேண்டாம் ஒரே நாளில் அவனை மாற்ற முடியுமா கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி எல்லாம் செய்ய முடியும் கீழே போன சரி ஒரு இடமா உட்காந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துருக்கணும் மற்ற பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு விவரிச்சு சொல்லணும் பதிலுக்கு அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் மற்றவங்க கிட்ட எப்படி பழகிறதுன்னு பொறுமையா நீ அவன் கூட பழகி அவனுக்கு காண்பிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு எடுத்தவன் கவல்த்தவனு போன உடனே அவனை மற்ற பையங்க கூட சேர்த்து விளையாட சொல்லியிருக்க அந்த மாதிரி ஒரு பிள்ளையா இருந்தா நீ ஏண்டி துணைக்கி போகணும் அவனே தன்னால போய் எல்லா பிள்ளைங்க கூடயும் சேர்ந்து விளையாட்டு மாட்டான் நீ எல்லாரிடமும் பழகினாதானே அவனும் பழகுமா உனக்கு உங்க அப்பா அம்மா அப்புறம் ஆபீஸ்ல ஒரு ரெண்டு பேர் இவங்களை மட்டும்தான் தெரியும் இதுக்கு மேல பேசிட்டா உங்க அவரும் குறைந்து விடும் பாரு நீயும் திமறும் சேர்ந்து தாண்டி பையன் இப்படி இருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்து தினமும் உரண்டை இழுத்துட்டு வருவீங்களா என்ன மாதிரி டிசைன் நீ இஷ்டத்துக்கு வேலை காரிய அமர்த்தினேன் ரெண்டாவது நாளே அவள் போயிட்டான் இப்போ என்ன பண்ண போற எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா அப்பா கிட்ட கொலா வெல்ல வந்து கொஞ்ச நாள் இருந்து பேரனை நல்லா கவனிச்சு நல்லபடியா ஆக்கித்தர சொல்ல வேண்டியதானே வேண்டும் என்றே கேட்டான் ஏ எனக்கு மட்டும்தான் பிள்ளையா உங்க பையன் இல்லையா அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க ஏ உங்க அம்மா அப்பா வர சொல்ல வேண்டியதானே சுல் என்று திருப்பி கேட்டாள் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் மனத்துக்குள் நினைத்து கொண்டு எங்கள் வீட்டு ஆளுங்களை தான் உனக்கு பிடிக்கவே செய்யாதே அவங்க கிட்ட பிள்ளை விட்டா அவங்க பழக்க வழக்கம் எல்லாம் ஒட்டிக்குமே என்னோட அக்கா பசங்க கூட பழகினா உங்கள் குடும்ப இமேஜ் போயிடுமே திடீர்னு இப்படி சொல்கிற ஆச்சரியமாக இருக்கு நல்ல நிலமையில் இருக்கும்போது உறவுகளை மதிக்கணும் அவங்க கூட அன்பாக பழகணும் பணத்தை தவிர பரிமாறிக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கணும் உணர வைக்கணும் சந்தோஷங்களையும் அன்பையும் மதிப்பையும் நாம கொடுத்து நல்ல நட்ப உறவுகளிடம் உருவாக்கி வைத்திருந்தால் கஷ்டம் வரும்போது அது கை கொடுத்து நிற்கும் அந்த காலத்துல சித்தப்ப பிரியப்ப மக்கள் கூட ஒற்றுமையா இருந்தாங்க இந்த தலைமுறையில் அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட புருஷனோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சியாவது வேணும்னு நினைக்கணும்ல ஊருக்கு போகணும் அங்க ஒரு வாரம் நம்ம தங்கி இருக்கணும் அக்கா பசங்களும் என்னோட பையனும் விளையாடணும்னு எல்லா ஆசையும் எனக்கும் இருந்தது ஆனா உனக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக எதையுமே நம்ம வெளிக்காட்டிக்கிட்டது கிடையாது எங்கள் வீட்டில் நானும் மாறிட்டேன்னு நினச்சிட்டாங்க தப்பே இல்லை இன்னைக்கு என்னை போல உள்ளவன் அத்தனை பேரும் அம்மா அப்பாவை கவனிக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டி குடும்பத்தை மட்டும் கவனிச்சிட்டு இருக்காங்க நான் எந்த முகத்தை வச்சு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் வந்து உங்கள் பேரன் கூட இருங்கன்னு சொல்ல முடியும் அப்படியே நான் வரவழைத்தாலும் நீ எங்கள் வீட்டு ஆட்கள் கிட்ட முகம் கொடுத்து பேசுவியா வயசானவங்க அவங்களுக்கு வேண்டியதை சமைச்சு கொடுப்பியா கிட்ட சாதாரணமாக சிரிச்சு பேசுவியா எதுவுமே செய்ய மாட்டேன் உனக்கு இப்போ உன் பையன் குணமாகணும் அதுக்காக ஏ கிட்ட கேட்குற இல்லைனா இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துருமா இந்த மூணு வருஷத்துல எத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வந்துருக்குற ஞாபகம் இருக்கா அதே தடுக்கி விழுந்தா உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு எத்தனை தடவை போயிருக்க கேட்டா என்ன சொல்லுவேன் என்ன இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா அப்பா தான் செய்வாங்கன்னு சொல்லுவேன் அதனால அவங்களே கூப்பிட்டுக்கோன்னு சொன்னேன் தப்பா சொல்லலையே தெளிவாக தன்னுடைய கருத்தை கூறினான் எதுவும் செய்ய முடியாமல் கடைசியில் தன்னுடைய அம்மா அப்பாவிடம் பேசினாள் என்ன வீணா சஞ்சய் எப்படி இருக்கா திரும்ப டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனியா ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா அவளது அம்மா விசாரித்தாள் அம்மா நீயும் அப்பாவும் லீவு போட்டுட்டு எங்க கூட வந்து இருங்கம்மா அவங்க கூட பேசி பழகுங்க தாத்தா பாட்டி அத்த மாமா இந்த மாதிரி உறவுகள் கூட பழகிவிடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு பாட்டி தாத்தா கூட இருக்கும்போது கதை சொல்றது அவங்களோட விளையாடுவது எல்லாமே குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு ப்ளீஸ்மா ஒரு மாதம் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு வாங்கலை சற்று கெஞ்சலாகவே கூறினாள் எனக்கும் ஆசைய தாண்டா இருக்கு ஆனா ஜெயந்த் அமெரிக்காவில இருந்து வாரான் அவனுக்கு ரெண்டு மூணு அலையன்ஸ் பார்த்து வைத்திருக்கிறோம் அவன் வந்ததும் முன்னையும் கூட்டிட்டு போய் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு தகஞ்சு வந்ததுன்னா உடனே நிச்சயதார்த்தம் வச்சுட்டு ஆறு மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணியிருக்கோம் இதில் மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேரும் என்ன சொல்ல போறாங்களோ முதல்ல அவங்களுக்கு பிடிக்கணுமே அதுக்கப்புறம்ல நம்ம பேச முடியுது அதனால நாங்க இப்போ வர்றது சிரமம்னு நினைக்கிற மீனா நீயும் மாமளார் மாமியாரை கூப்பிடக்கூடாது மாமனார் ரிட்டையர் ஆயிட்டாரு மாமியார் வேலைக்கு போகல இப்போ ஃப்ரீயாக தான் இருப்பாங்க உன் கூட வந்து இருக்க சொன்னால் தங்கமாக வந்துட்டு போகிறாங்க அழகாக வீட்டு வேலையும் பார்த்து உன் பையனையும் பார்த்துப்பாங்க கிட்ட சொல்லி அவங்கள கூப்பிட்ட சொல்லு என்று கூறி அவள் அம்மா ஃபோனை வைத்து விட்டாள் அம்மா கூறியது மட்டும் தெரிந்தால் கார்த்திக் ருத்ர தனவும் ஆடிவிடுவான் என்று நினைத்தாள் இதற்கு முன்னர் இருந்த வீணாவாக இருந்தால் ஏமா நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நானே கார்த்திக்கை சமாளித்து அவங்கள இங்கே வராதபடி வச்சிருக்கேன் மாமியார் பட்டிக்காடு மாமனார் வார்த்தையாரா இருந்தவர் நிறைய கண்டிஷன் சொல்வாரு எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது என்று கூறியிருப்பாள் அம்மாவின் பதிலை கேட்டு கோபம் வந்தது சித்தன தடவை அவங்களுக்கு ஒரு காரியம் என்றதும் என்னையும் கார்த்திகையும் கூப்பிட்டுருப்பாங்க நானும் பக்கி மாதிரி உடனே ஓடி போய் எல்லா உதவியும் செய்து கொடுத்துருக்கேன் நான் மட்டுமா கார்த்திக் எவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த அம்மா அண்ணன் வாரான்னு இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அவன் வருவதற்கு இன்னும் பதினைந்து நாள் இருக்கு அது வரைக்குமாவது வந்திருக்கலாம்ல சஞ்சு இவங்களுக்கும் பேருந்தானே அதையே அவங்களுக்கு தோணமா போச்சு தன்னுடைய ஆதங்கத்தை கூட கணவனிடம் சொல்ல முடியாமல் தவித்தாள் எங்கனம் சொல்வது தெரிந்தால் உங்க வீட்டு உறவே வேண்டாம்னு கார்த்திக் சொல்ல மாட்டானா என்ன செய்வது என்ற யோசனையில் ஆழ்ந்தாள் அதற்குள் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரி அலரும் சத்தம் கேட்டது என்னவென்று கிச்சனுக்குள் சென்று பார்த்தால் அவள் கழுவி வைத்திருந்த பாத்திரங்களில் கையிலிருந்து எதையோ கொண்டு போய் கொட்டி சின்னத்து கொட்டி இருக்கிறான் என்று பார்த்தால் சமையல் காரிய சமைத்து மூடி வைத்திருந்த காய் பருப்பு இதெல்லாம் அங்கே அபிஷேகமாகி இருந்தது ஏமா பிள்ளை அங்க புடிச்சு வச்சுக்க கூடாதா நான் என்ன ஓ வீட்டுல மட்டும்தான் வேலை பாக்குறனா இன்னும் அஞ்சு வீட்டுக்கு போகணுமா இப்படி மாறி மாறி கழுவிக்கிட்டு இருந்தா நான் எங்க நோடி போறது உன் பிள்ளை இந்த மாதிரி வேலை பார்த்தா நீயே பாத்துக்கோமா என்னால முடியாது கராராக சொல்லிவிட்டு முணுமுணுத்துக் கொண்டே பாத்திரங்களில் கழுவினாள் வீணாவிற்கு சரியான கோபம் வந்துவிட்டது சமையலும் தெரியாது வீட்டு வேலையும் செய்வது கிடையாது வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாவற்றையும் பணத்தாலேயே சமாளித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் வாழ்பவள் ஒரு நேரம் சமையல் செய்ய ஆள் வரவில்லை என்றால் ஹோட்டலில் தான் ஆர்டர் செய்வாள் பாத்திரம் கழுவும் வேலைக்காரி லீவு என்றால் அதிக பணம் கொடுத்து வேறு யாரையாவது வைத்து பாத்திரத்தை கழுவி வாங்கிக் கொள்வாள் அதிகப்படியான வருமானமும் கேள்வி கேட்காத புருஷனும் அவளை உடல் உழைப்பே இல்லாத முழு சோம்பேறியாக மாற்றி வைத்திருந்தது இந்த வேலைக்காரி செஞ்சு விட்டால் அடுத்த ஒரு ஆள் பிடிப்பதற்கு எத்தனை சிரமம் என்று நினைக்கையிலேயே அவளது பிபி எகிறியது அந்த கோபத்தில் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் சின்னட பொண்ணி வச்சிருக்கனி கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா என்று கேட்டு அவளது முதுகில் நாலு சாத்து சாத்தினாள் சத்தம் கேட்டு அடுக்கலைக்கு வந்த கார்த்திக் அந்த காட்சியை பார்த்து உறைந்து நின்றான் அத்தியாயம் ஐந்து ஏய் வீணா என்று அலறிய அவன் குழந்தையை அவள் கையில் இருந்து விடுவித்து விட்டு ஓங்கி சப்பென்று அவளை அறைந்தான் நிலம் மனுஷடி ஒண்ணுமே தெரியாது பிள்ளை போட்டு அடிச்சுட்டு இருக்க அறிவில் வேலைக்காரியின் முன்னால் அடிவாங்கிய அவமானத்தின் தான் செய்தது தவறு என்பது மறந்து விட்டது ஈகோ முன்னால் நிற்க அவனிடம் பதிலுக்கு கத்தினாள் அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கானோ உங்களுக்கு தெரியாது கார்த்திக் அவன் என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அதை சரி பண்ண பாரு அதை விட்டுட்டு அவனை ஏண்டி அடிக்கிற கழுவி வச்ச பாத்திரத்துல காய் குழம்பு எல்லாத்தையும் கொட்டிட்டான் ஒட்டிக்க ரெட்டி வேலை அது காணாதுன்னு புதுசா வேற சமையல் பண்ணணும் போனா போகுது அவங்களுக்கு திரும்ப சமைக்க சொல்லு இல்லனா நீ சம அதுவும் முடியாதுன்னா ஆர்டர் பண்ணு அதுல பிரஸ்டீஜ் போகும் நினைச்சா என்கிட்ட சொல்லு நான் போய் வாங்கிட்டு வரேன் அதை விட்டுட்டு அவனே பாதி புரியாம வளர்ந்துட்டு இருக்கான் அவனை போய் அடிப்பியா அவன் இப்படி ஆனதுக்கு நாம தான் காரணம் அதிலும் முக்கியமா நீ ஒரு தாய் அவனோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு அவனை சரி பண்ண முயற்சி எடுப்பேன்னு நீ கூட கொஞ்சம் அவனை மோசமாக்கிட போல இருக்கு புரியாம பேசாதீங்க கார்த்திக் அவனை சரி பண்ணணும் தான் நானும் முயற்சிக்கிறேன் இல்லாமல பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டியிருப்பேன் வேலை செய்யறவங்களை தொந்தரவு பண்ணா திருப்பி வேலை செய்ய ஆள் கிடைக்க வேண்டாமா அதுக்கு தான் சத்தம் போட்டேன் என்று சொன்னதும் இகழ்ச்சியாக அவளை பார்த்து சிரித்தான் சூப்பர் நீ எடுக்கின்ற முயற்சியெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் பெரிய டாக்டர் உலகத்திலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை உன்னோட பணம் அந்தஸ்து விளையாட்டு சாமா இதெல்லாம் இவனை சரி பண்ணாது அன்பு ஒன்று மட்டும்தான் சரி பண்ணும் அதை தான் காண்பிக்க உனக்கு தெரியாதே அது தெரிஞ்சிருந்தால் புருஷனை எப்படி கவனிக்கணும் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் மாமனார் மாமியாரை எப்படி மதிக்கணும்னு தெரிஞ்சுருக்கோம் நான் மெத்த படிச்சிருக்கேன் நிறைய சம்பாதிக்கிறேன் பணத்தை வச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம்னு நினச்சா வேலைக்காகாது உன்னோட திமிரில் கூட கொஞ்சம் அழிஞ்சு தான் போவேன் கத்தி தீர்த்தவன் குழந்தை எடுத்துக்கொண்டு பெட்ரூமுக்குள் நுழைந்து கதவை அடைத்து கொண்டான் நடந்த எதைப்பற்றியும் கவலைப்படாமல் சஞ்சய் அவனது மொபைலை கைப்பற்றுவதில் குறியாக இருந்தான் சஞ்சய் அப்போ உனக்கு டிராயிங் வரிய தரட்டுமா என்று கேட்டதும் குழந்தை அவனை நிமிர்ந்து பார்த்தது பேப்பர் கலர் பென்சில் க்ரேயான்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து மகனை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்தான் அவனது கையை பிடித்து பூ ஒன்று வரைந்து காட்டினான் சஞ்சய் அதை பார்த்து எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை சஞ்சய் இது என்னென்னு தெரியுமா சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ என்றான் அப்போது மகன் விளங்காத பார்வை பார்க்க உனக்கு பூ தெரியுமா என்று கேட்டான் எந்த பூ தெரியும் என்று கேட்டதற்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை புத்தகத்தில் பூக்கள் இருக்கும் பக்கத்தை திருப்பி அவனுக்கு ஒவ்வொரு பூவாக விளக்கிச் சொல்ல ஆரம்பித்தான் எல்லாமே ஒருவழி பாதையாகத்தான் இருந்தது அதை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வமோ பதில் பேச்சோ இல்லை ஒன்றரை மணி நேரம் விளக்கி சொல்லியும் அவன் முடித்ததும் மொபைலில் கார்ட்டூன் பார்க்கவும் அதை பார்த்து சிரிக்கவும் இருந்த குழந்தையை பார்த்து அவனுக்கு அழுகியே வந்துவிட்டது தன்னுடைய வாரிசு தன் ரத்தம் என்ற நினைக்கையில் எதற்கும் கலங்காத அவனது உள்ளம் பாசத்தில் பரிதவித்தது சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பதை உணர்ந்து அலுவலகத்துக்கு அழைத்து விடுப்பு பற்றி பேசினான் கார்த்திக் ப்ராஜெக்ட் ஒர்க் முடியவே இல்லை திடீர்னு லீவ் கேட்டால் என்ன செய்யறது ப்ளீஸ் எனக்கு ஜிஎம் கிட்ட பேச பெர்மிஷன் வாங்கித்தாங்க நான் மதியத்துக்கு மேலே வரேன் என்று என் கதவை திறந்து வெளியே வந்தான் வேலையாட்கள் சென்றிருக்க வீணா அம்மாவிடம் பேசி கொண்டிருந்தாள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலமா ஆஃபீஸ் வேலையை பார்ப்பேன்னா வீட்டு வேலை செய்யவா இவனை கவனிக்குவா ஒன்றுமே புரியலை ஏதாவது நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அதை வேணால் செய்யே நல்ல நர்ஸாக போடு காசு கூட ஆனாலும் பரவாயில்ல எப்போதும் பணம் பற்றியே பேசும் அவர்கள் குடும்பத்தின் சிந்தனை ஒரு காலத்தில் பிடித்து தொலைத்தது இப்போது வெறுக்க தோன்றியது அவள் அம்மாவுடன் பேசுவதை கண்டு கொள்ளாமல் வீணா முக்கியமான விஷயம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் என்றான் கொஞ்சம் இருங்க நான் முக்கியமாக தான் பேசிகிட்ருக்கேன் பார்த்து தெரியலையா என்றவன் நீ சொல்லுமா என்று ஃபோனில் தொடர்ந்தால் ஒரு நிமிடம் நின்று வெறித்து பார்த்தவன் தனது அலைபேசி எடுத்து அப்பாவுக்கு அழைத்தான் என்னடா எப்படி இருக்க ஆஃபீஸில் இருந்தால் பேசுகிறேன் இல்லைப்பா வீட்டில் இருந்தால் பேசுகிறேன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா என்று அவன் ஆரம்பிக்கும் போதே அவள் பேச்சை நிறுத்திவிட்டு அவனை கவனித்தாள் அப்பா சஞ்சய்க்கு உடம்பு சரியில்லை அவன் முடிக்கும் முன்னே என்னடா செய்து டாக்டர் கிட்ட காட்டினியா அல்லது ஹாஸ்பிட்டல் எதுவும் சேர்த்துருக்கியா என்று பதறினார் அதெல்லாம் இல்லப்பா என்றவன் அரை மணி நேரம் சஞ்சய் பற்றி பேசினான் கேட்ட சாமிநாதன் என்னடா இது நீ படிச்சவன் தானே குழந்தை எப்படி வளக்கணும்னு தெரியாது பெத்தவங்க நாங்க தான் உனக்கு வேண்டாம் உன்னோட குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு அது உங்கள நமீதான பிறந்திருக்கு அதை விடவாட உனக்கு வேலையும் சம்பாத்தியமும் முக்கியம் என்று மகனை போனிலே வருத்தெடுத்தார் தப்புதான்ப்பா ஏட்டு படிப்பு படித்து எனக்கு வாழ்க்கையை படிக்க தெரியல என்ன செய்யலாம் சொல்லுங்க எப்படியாவது அவனை நல்லபடியாக மாற்றணும் என்றுவன் கடைசியில் அழுது விட்டான் ஆயிரம்தான் மகன் மேல் கோபம் இருந்தாலும் தான் இருக்கையிலேயே மகன் கண்ணீர் விடுவது எந்த தந்தைக்குத்தான் பொறுத்து கொள்ள முடியும் கார்த்திக் என்ன அது சின்ன பிள்ளையாட்டம் நானும் அம்மாவும் இன்னும் உயிரோட தான் இருக்கோம் ஒரு வாரம் லீவை போட்டுட்டு குழந்தையோட வா மற்றதன் நேரடியாக கலந்து பேசலாம் என்றவர் மேலும் அரை மணி நேரம் அவனுக்கு ஆறுதல் கூறிவிட்டே போனை வைத்தார் அத்தனை நேரமும் அவன் பேசுவதை ஒரு வரி விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தவள் என்ன கார்த்திக் ஊருக்கு போக போறீங்களா என்று கேட்டாள் ஆமா நானும் சஞ்சயும் போக போறோம் என்றவன் வெளியில் செல்வதற்காக கிளம்பினான் நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க கண்டுக்காம வெளியில போவதற்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன கேட்காம சஞ்சய் கூட்டிட்டு ஊருக்கு வரேன்னு எப்படி சொல்லலாம் என்றதும் கையில் தூக்கிய சட்டையை கீழே விசிறி அடித்தான் ஏய் உனக்கு அறிவு கிடையாதா கொஞ்சம் முன்னாடி நான் உன்கிட்ட பேசணும்னு வந்து நின்னா இல்லையா நீ உங்க அம்மா கிட்ட கொஞ்சிட்டு இருந்த இப்போ வந்து கேட்டா அதான் உங்கள் அம்மா கிட்ட யோசனை கேட்டியே நர்ஸ் வைக்கலாமா ஆயா வைக்கலாமான்னு ஏடி அவன் நோயாளியா இல்லையா படிக்கலையா கிடக்கான் வர்ற நர்ஸு என்ன செய்வான் சாப்பாடை கொடுத்துட்டு அவன் செல்லு கேட்டா கொடுத்துட்டு இவன் தன்னோட செல்ல நோண்டிட்டு இருப்பா அல்லது டிவியை பார்த்துட்டு இருப்பா ஹீ தான் நடக்கும் நீ கேட்டா நான் சொன்னேம்மா பையன் கேட்கலன்னு பதில் சொல்லுவா இப்படி ஒவ்வொருத்தரையா வேலைக்கு வச்சு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பிஸ்னஸ் ட்ரைலாக நடத்துகிறோம் இது பையனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் அப்பா அம்மாவே நான் சுயநலமாக இருக்கலாம் ஆனால் என்ன பெற்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்க நான் என் பையனை கூட்டிகிட்டு ஊருக்கு போக தான் போகிறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் வா இல்லைனா இந்த ஆஃபீஸை கட்டிட்டு நீயே அழு என்று கத்தியவன் கதவை ஓங்கி சாத்தி விட்டு சென்றான் கணவனின் புதிய அவதாரம் கண்டு வீணா திகைத்து நின்றாள் அலுவலகத்தில் ஜிஎம் அவனை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருந்தார் சார் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடியுமா என்று கேட்டவன் தனது குழந்தையின் உடல்நிலையை அவருக்கு விளக்கினான் நீங்கள் இந்த உதவியை செஞ்சா உங்கள் கம்பெனியில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறேன் சார் இல்லைனா ரிசைன் பண்ணுறேன் என்றான் ரிசைன் பண்ணிவிட்டு என்ன செய்வீங்க கார்த்திக் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பணம் வேண்டாமா வேணும் தான் ஆனால் அதை விட நான் இப்போ குழந்தை கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம் இருந்து வேலை பார்க்கலாம்னு நீங்கள் அனுமதி அளித்தால் ராத்திரி வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பகலில் குழந்தை கூட நேரத்தை செலவழிக்க முடியும் அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குற எத்தனையோ கம்பெனி இருக்கு சார் என்ன சம்பளம் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு இருக்காது ஆனாலும் எனக்கு அது போதும் முடிவை எடுத்துவிட்டு அவன் பேசுவது நன்றாக தெரிந்தது கார்த்திக்கின் வேலை திறமை அவர் அறிந்தது அலுவலகத்தில் நன்றாக வேலை பார்க்கும் ஊழியர்களில் அவனும் ஒருவன் அவனை வேறு கம்பெனிக்கு விட்டு கொடுப்பது என்பது தங்களது கம்பெனிக்கு இழப்பு தான் இதையெல்லாம் யோசித்த ஜிஎம் சேர்மன் கிட்ட பேசிட்டு சொல்றேன் ஒரு ஒன் ஹவர் டைம் கொடு கார்த்திக் என்று கூறி அனுப்பிவிட்டார் அதற்குள் தான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை முடித்து வைத்தான் ஒரு மணி நேரத்தில் அவன் வேண்டிய அனுமதி அவனுக்கு கிடைத்துவிட்டது முக்கியமானவற்றை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய டீம் மேனேஜரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் வீட்டுக்கு வந்ததும் தனக்கும் சஞ்சைக்கும் உடைமைகளை எடுத்து பெட்டியில் அடுக்கினான் எத்தனை நாள் போக போறீங்க என்னைக்கு திரும்ப வருவீங்க என்று விசாரித்தால் வீணா எனக்கு தெரியாது நான் வீட்டிலேருந்து வேலை பார்ப்பதற்கு அனுமதி வாங்கிட்டேன் நீ உன் சௌகரியம் போல் இருக்கலாம் அவளது முகம் பார்க்காமல் சொல்லவும் அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது முதன்முறையாக தன்னுடைய பிடிமானம் நழுவி போனதை கண்கூடாக உணர்ந்தாள் அடிப்படையில் அவளும் ஒரு தாய் என்பது உரைக்க மகனை பிரிய முடியாமல் தவித்தாள் கணவனின் அருகில் சென்று அவனது தோளில் கை வைத்தாள் கார்த்திக் ஏன் இப்படி பேசுகிறீங்க சஞ்சய் குணமானா எனக்கும் சந்தோஷந்தான் அதுக்காக என்கிட்ட எதுக்கு இவ்வளோ கோபம் காட்டுறீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எனக்கு பங்கு இல்லையா நான் உங்களை கூட்டிட்டு தானே பெங்களூர் போனேன் அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் என்ன நீங்க கூப்பிடணும் தானே சற்று கெஞ்சலான குரலில் அவனிடம் பேசவும் அவனுக்கும் அவளை பார்த்து பாவம் என்றுதான் தோன்றியது அவனையும் சஞ்சையும் பொறுத்த அளவில் அவள் தான் வேலை பார்க்கும் சுதந்திரம் அதிகளவு வருவாய் மற்ற உறவுகளை நெருங்கி வரவிட்டால் எங்கே தங்களது சுதந்திரம் பறிப்போய் விடுமோ என்ற பயத்தில் மற்றவர்களை விளக்கி நிறுத்தினாள் அதற்கு இப்போது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் நானும் ஒரு காலத்தில் அதை அனுமதித்தவன் தானே என்று தோன்றவும் ஒரு பெருமூச்சுடன் அவளிடம் பேசினான் கொஞ்சம் உட்கார் முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நாம் நினைக்கிறபடி சஞ்சய் சீக்கிரமாக குணமாகணும்னா அவனுக்கு உறவுகளோட பாசம் அன்பு எல்லாம் கிடைக்கணும் எப்போதுமே அவனை கவனித்துக் கொள்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற உணர்வு அவனுக்கு வரணும் அவர்களோடு சேர்ந்து அவன் விளையாடணும் பேசணும் சிரிக்கணும் இதெல்லாம் இங்கே நடக்க வாய்ப்பே இல்லை நீ யோசிக்கிற வழிமுறையில் அவனது குணம் இன்னும் நிறைய மாறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு அதனால் ஒரு வருஷத்துக்கு நான் ஆகணும் எங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து இருக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன் என்றான் அத்தியாயம் ஆறு கணவன் சொன்னதை கேட்டதும் அவள் அதிர்ந்து போனாள் அந்த ஊர்லையா ஒரு வருஷமா மனதுக்குள் நினைப்பதை வெளியில் கேட்க விடாமல் அறிவு தடுத்தது எதுக்கு காரத்துக்கு இந்த திடீர் முடிவு சஞ்சய தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் காட்ட வேண்டாமா அதெல்லாம் காட்டலாம் நான் தான் சொன்னனே ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழ்நிலை அவனுக்கு வேணும்னு அது எங்க வீட்டில் தான் கிடைக்கும் நீ வரணும்னா வா அல்லது இங்கே தொடர்ந்து இரு வாரம் ஒரு தடவை வந்து அவனை பார்த்துட்டு போ என்று கூறினான் சரி ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு நானும் வரேன் அங்க போய் பார்த்துக்கலாம் என்றால் அந்த சூழ்நிலை சஞ்சிக்கு ஒத்து போதான்னு முதல்ல கவனிக்கணும் அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான எண்ணத்துடன் தான் அவளும் கிளம்பினாள் அம்பா சமுத்திரத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிற்றூர் தான் அவன் பிறந்து வளர்ந்த ஊர் படித்தது எல்லாம் அம்பா சமுத்திரத்தில் கல்லூரி திருநெல்வேலியில் வேலை நிமித்தம் சென்னை வந்தவன் அங்கே திருமணம் முடித்து தங்கிவிட்டான் அக்காவும் அவனும் படிப்பதற்காக கொஞ்ச நாட்கள் சொந்த வீட்டை விட்டு அம்பாசமுத்திரத்தில் வாடகை வீட்டில் குடியிருந்தனர் மகளையும் திருமணம் பண்ணி ஆகிவிட்டது மகன் சென்னையில் செட்டில் ஆகிவிட்டான் என்றதும் சொந்த ஊருக்கே திரும்பிவிட்டார் சாமிநாதன் காலையில் எழுந்து தாமிரபரணி ஆற்றில் குளியல் அருகில் உள்ள சிவன் கோவிலில் ஆலய தரிசனம் பின்னர் வீட்டுக்கு வந்து காலை உணவு தினசரி வாசித்த பின் ஒரு குட்டி தூக்கம் மாலையில் நண்பர்களுடன் வாக்கிங் உலக விவகாரத்தை அலசுதல் பின்னர் டிவி தூக்கம் என்று வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவே கழிந்தது மகனும் மருமகளும் அடிக்கடி வருவது இல்லை என்ற குறையை தவிர வேற எந்த குறையும் அவர்கள் இருவருக்கும் இல்லை மகன் பேசியதிலிருந்து சாமிநாதனும் அன்பரசியும் மிகுந்த கவலையுடன் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தனர் அவங்க கூடவே நம்ம ரெண்டு பேரும் இருந்திருந்தா பேரனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்குமா நாம் என்ன இருக்க மாட்டோம்னா சொன்னோம் ஓ மருமகளுக்கு நம்மளை வச்சுக்கிட இஷ்டம் இல்லை அது தெரிஞ்சு நம்ம இங்கே வந்துட்டோம் கேங்க அவளுக்கு தான் தெரியலை இவனுக்கு எங்கே போச்சு புத்தி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் பிள்ளைய பார்த்துக்க அம்மா அப்பா யாராவது வேணும்னு நினைக்க வேண்டியது தானே அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க வந்திருக்க முடியாது நல்லாவே தெரியும் பொண்டாட்டிய ஒரு வார்த்தை சொல்ல யோசித்தா இப்படி தான் ஆகும் சரி விடு இந்த காலத்தில் எந்த பொண்ணுங்க புருஷன் சொன்ன பேச்சை கேட்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பட்ட பிறகு தான் தெரியுது அவங்க வந்ததும் நீ படபடன்னு ஏதாவது சொல்லாத முதல்ல அவங்க வரட்டும் சஞ்சய் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி நாம் யோசிக்கலாம் ஆசிரியர் என்பதால் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று புரிந்து வைத்திருந்தார் இரவு முழுவதும் டிராவல் செய்து காலையிலேயே வந்துவிட்டனர் சொந்த காரை டிரைவர் போட்டு எடுத்து வந்திருந்தான் தூக்க கலக்கத்தோடு மகனை தோளில் தூக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் டிரைவர் எல்லா சாமானையும் இறக்கி வைக்க வீணா தனது ஹேண்ட்பேக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு இறங்கினாள் தூங்குறாமா எங்க போட இதோ கீழே பாயை போட்டு மெத்தை வச்சிருக்கேன் அதில் போடுடா உள்ளறையில் விரித்த படுக்கையை காட்டினால் அம்மா அதில் மகனை கிடத்தியவன் வெளியில் வந்து டிரைவருக்கு பணம் கொடுத்து ஊருக்கு அனுப்பி வைத்தான் அப்பாடா என்று சோபாவில் சாய்ந்து கைகளை நெட்டி முறித்தான் இந்தாடா காஃபி குடி என்று மகனுக்கு காஃபி நீட்டினால் அம்மா குடுமா காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிக்கிறேன் அதுக்கெல்லாம் அவன் முழிச்சா கூப்பிடு என்று கூறிவிட்டு அடுத்த அறையில் உள்ள கட்டிலில் போய் விழுந்தான் நீ காஃபி குடிக்கிறியா என்று மருமகளிடம் கேட்டார் அன்பரசி சம்மதமாக தலையாட்டவும் அவளுக்கும் கொடுத்தார் பேரணி பற்றி அவளிடம் கேட்கலாமா என்று யோசித்தவர் அவளது குணம் நினைவுக்கு வர அதை கைவிட்டார் அடுக்களையில் இருக்கும் சமையல் வேலை நினைவுக்கு வர நீயும் தூங்கணும்னா தூங்குமா என்று கூறிவிட்டு தனது வேலையை கவனிக்க சென்றார் கிராமத்து அக்ரகாரத்து பாணியில் கட்டப்பட்ட வீடு அடுக்கடுக்காய் அறைகள் நீண்டு கொண்டே செல்ல இவர்கள் வாங்கிய பின் தோட்டத்தில் இருந்த இடத்தில் இரண்டு படுக்கை அறைகள் கட்டி அதற்கு உள்ளே இருந்து வாசலும் வைத்திருந்தனர் ஒரு அறை மாமனார் மாமியார் படுப்பதற்கு மற்றொன்று இவர்களோ அல்லது அறையில் இருக்கும் மகள் குடும்பம் வந்தால் தங்குவதற்கு உரியது அதில் தான் இப்பொழுது கார்த்திக் படுத்து விட்டான் மாமனார் இருக்கும் அறையில் தான் சஞ்சய் தூங்குகிறான் வீணாவிற்கு தூக்கம் வரவில்லை அவள் காரில் நன்றாக தூங்கிவிட்டாள் டிரைவருக்கு அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்து கார்த்திக் வந்ததால் அவன் தூங்கவில்லை அவனது தூக்கம் டிரைவர் கார் ஓட்டும் போது இடைஞ்சலாக இருக்கும் என்று நினைத்து அவருடன் பேச்சு கொடுத்து கொண்டே வந்தான் காரில் சஞ்சய் சமத்தாக தூங்கிவிடவே அவளும் தூங்கிவிட்டாள் பெட்டியை திறந்து தனது நைட்டியை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தாள் கிராமமாக இருந்தாலும் வீட்டிற்குள் வேண்டிய வசதியை மாமனார் செய்திருந்தார் சுடுதண்ணீருக்கு ஹீட்டர் வசதி இருந்தது சுவிட்சை போட்டுவிட்டு பத்து நிமிஷம் புலக்கடையில் உள்ள தோட்டத்தை பார்வையிட்டாள் மா வாழை தென்னை போன்ற மரங்களும் பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் இருந்தது சிலு காற்று வீச வெயிலின் வெம்மை தெரியாமல் உடலுக்கு குளுமையாக இருந்தது நகர வாழ்க்கையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவளுக்கு இங்கு இருக்க வேண்டும் என்ற நினைவே கசந்தது ஆனால் கார்த்திக்கின் பிடிவாதம் புதிதாக இருந்தது சஞ்சைக்கு ஒத்து வரவில்லை என்றால் கார்த்திக் சொன்னாலும் கேட்கப் போவதில்லை என்று முடிவு செய்து கொண்டால் என்னம்மா இங்கே இருக்க குளிக்கப் போகலையா பின்பக்கம் வந்த மாமியார் கேட்டால் ஹீட் ஆன் பண்ணியிருக்கேன் இனிமே தான் குளிக்கப் போகணும் என்று கூறினாள் சரிம்மா குளிச்சுட்டு வா இட்லி ஊற்றி சாம்பார் சட்னி இருக்கு சாப்பிட்டு உபசரித்து உள்ளே சென்று விட்டார் இதற்கு மேல் நின்றால் வேறு யாராவது வரக்கூடும் என்று நினைத்து பாத்ரூமுக்குள் நுழைந்தாள் குளித்துவிட்டு உள்ளே நுழையவும் சஞ்சய் அழும் குரல் கேட்கவும் சரியாக இருந்தது மாமனார் இருப்பதை பற்றி கவலைப்படாமல் பெண் பனியனுடன் உள்ளே நுழைந்தாள் அவள் உள்ளே வரவும் அவர் எழுந்து வெளியே சென்று விட்டார் மகனின் குரல் கேட்டு கார்த்திக்கும் எழுந்து வந்துவிட்டான் அம்மா அப்பாவை பார்த்ததும் அவனின் அழுகை விட்டது இவனுக்கு பிரஷ் பண்ணி கூட்டிட்டு வா வீணா என்று அவளுடன் மகனை அனுப்பி வைத்தான் பின்னர் அப்பாவுடன் அமர்ந்து சஞ்சய்க்கு தாங்கள் அளித்த மருத்துவ சிகிச்சைகள் பற்றி பேசி கொண்டிருந்தான் அவனுக்கு பல் தேய்த்து முகம் கழுவிவிட்டு பாலை ஆற்றி அவன் கையில் கொடுத்தாள் அதை வாங்காமல் சிங் சாங் ஷேரா கோலு டிட்டு என்று அவனால நீ குடி நான் காட்டுறேன் என்று மகனை சமாதானம் செய்தாள் என்னம்மா கேட்குறான் கார்ட்டூனில் வரக்கூடிய அது டிவி அல்லது மொபைல் கேட்பான் அதை காட்டன் தான் சாப்பிடுவான் என்றான் பாட்டிக்கிட்ட வரியா கோழி புறா குருவி எல்லாம் காட்டுற என்றதும் அன்பரசையை பார்த்தான் அதற்குள் மகன் பின்தொடர மாமனார் அங்கு வந்தார் டேய் இவனை பின்னால் கூட்டிட்டு போய் கோழி குருவி புறா மைனா எல்லாம் காட்டு மகனிடம் கூறினாள் மகனை தூக்கி கொண்டு சஞ்சய் இவங்க உன்னோட பாட்டி இவங்க தாத்தா நம்ம எல்லாரும் போய் கோழி பார்க்கலாமா வேடிக்கையாக கேட்டுக்கொண்டு பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்றனர் கையில் பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு அன்பரசி பின்னாலேயே சென்றார் மூன்று பேருமாக சேர்ந்து அவனுக்கு மரங்களில் உள்ள பறவைகளை வேடிக்கை காட்டினர் ஒவ்வொரு மடக்காக பாலை கார்த்திக் மகனுக்கு புகட்டினான் அந்த வித்தியாசமான சூழ்நிலை சஞ்சய் கண்ணில் ஒரு ஆர்வத்தை தோற்றுவித்தது அவன் அங்கே இருக்க பிரியப்படுவதாக தோன்ற தாத்தா அப்பா மகன் மூவரும் அங்கே நின்று கொண்டனர் அன்பரசி மட்டும் வேலை இருக்கிறது என்று உள்ளே வந்துவிட்டார் டே கவலைப்படாதா மெது மெதுவா சஞ்சயை மாற்றி விடலாம் நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க போறீங்க எல்லாருமா சேர்ந்து அவன் கூட பேசி பழகும் போது அவனுக்கு டிவி மொபைல் பார்க்கணும் என்ற எண்ணமே வராது மகனிடம் பேசினார் நான் இருந்து வேலை பாக்குறத எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா அதனால இங்கே தான் இருக்க போறேன் அவ இன்னும் எந்த முடிவும் எடுக்கல என்று உண்மையை கூறினான் அப்படியா அவன் என்ன நினைச்சிருக்கா ஏதாவது கேட்டியா இல்லப்பா எதுவும் கேட்கல எனக்கு இருந்து டென்ஷன்ல இங்கு வந்து சேர்ந்தா போதும்னு தோணிடுச்சுப்பா என்ற மகனது மனநிலை அவருக்கு புரிந்தது கூட்டை விட்டு வெளியே சுற்றி அலைந்த குஞ்சு பிரச்சனை என்றபோது தனது கூட்டை அடைந்த நிம்மதி அவனது முகத்தில் தென்பட்டது சாப்பிடுவாரிங்களா அன்பரசின் குரல் கேட்க எல்லோரும் உள்ளே நுழைந்தனர் எல்லாருக்கும் கீழே தட்டுப்போடு அப்படியே சஞ்சைக்கும் ஒரு தட்டுவை என்று கூறிய சாமிநாதன் பேரனை தனது அருகில் இருத்தி கொண்டார் மொத்தமாக தட்டுகளை எடுத்து கொண்டு வந்து வைத்துவிட்டு தண்ணீர் டம்ளர் இட்லி இன்று எடுக்க உள்ளே சென்றால் அன்பரசி மூவருக்கும் தட்டு வைத்துவிட்டு தனக்கும் ஒரு தட்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டால் வீணா வீணா நீ உட்காந்துட்ட எப்படி அம்மாவுக்கு மூட்டு வலி குனிஞ்சு பரிமாற முடியாது எல்லாருக்கும் நீ பரிமாறு என்று கூறினான் உட்கார்ந்துட்டால இருக்கட்டுமே அம்மா மெல்ல கூறினாள் அம்மா நாங்கள் ரெண்டு நாள் கெஸ்ட்டாக இருக்க வரல ரெண்டு வருஷம் இங்கே இருக்க தான் வந்திருக்கோம் ரெண்டு வருஷமாக உட்காந்து சாப்பிட்டா உன்னால் நேரத்துக்கு எங்களுக்கு சமைச்சு போட முடியுமா நீ அப்பாவும் சஞ்சயை கவனிச்சுப்பீங்கன்னுதான் இங்கே வந்திருக்கேன் நேர நேரத்துக்கு சமையலும் பார்த்து அவனையும் கவனிக்கிறது கஷ்டமா அவ பரிமாறுவா ஒரே வார்த்தையில் முடித்து விட்டான் வேறு வழி இல்லாமல் வீணா இழந்து எல்லோருக்கும் பரிமாறினாள் சாமிநாதன் பேருந்தட்டில் இட்லியை பிட்டு போட்டு அதை ஒவ்வொரு வாயாக எடுத்து சாப்பிட சொல்லி கொடுத்தார் அவன் முரண்டு பண்ணும்போதெல்லாம் அன்பரசி அருகில் உட்கார்ந்து கொண்டு அவனது கவனத்தை திசை திருப்பி நிறைய பேசினார் ஒரு மணி நேரமாக போராடியதில் ஒரு இட்லி அவன் சாப்பிட்டு முடித்தான் அதற்குள் கார்த்திக் சாப்பிட்டு எழுந்து தனது வேலையை பார்க்க சென்றான் வீணாவுக்கு பசி வயிற்றை கிள்ளியது மாமியாரும் மாமனாரும் உட்கார்ந்திருக்க சாப்பிட முடியாமல் அவளும் அறைக்குள் வந்துவிட்டாள் ஒரு இட்லி எப்படி காணோம் பின்னால போய் ஊட்டிட்டு வரேன் என்று பேரனை அழைத்து கொண்டு பெரியவர்கள் இருவரும் வாசலுக்கு வந்து விட்டனர் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு வெளியே காணும் காட்சிகளை பேசிக்கொண்டே அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தனர் சஞ்சய் எந்த பதிலும் பேசாமல் அவர்கள் பேசுவதையும் கேட்காமல் வெளியில் போவோர் வருவோரே வேடிக்கை பார்த்தபடி இருந்தான் சின்னங்க இப்படி இருக்கா ஒரு மூன்று வயசு பிள்ளை இப்படியா இருக்கும் இதுக்குள்ளே எத்தனை பேச்சு எத்தனை ஓட்டம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்கும் இவன் நம்ம கார்த்தி எப்படி இருந்தான்னு உங்களுக்கு நினைவு இருக்குல்ல என்று சொல்லும் அன்பரசி அன்பரசை அப்போது ரோட்டில் சென்ற ஒரு சிலர் என்ன வாத்தியாரையா தம்பி ஊர்லேருந்து வந்திருக்குதா இது யாரு உங்க பேரனா என்று விசாரித்தனர் ஆமா கார்த்திக் வந்திருக்கான் இது அவனோட பையன்தான் பெருமையாக சொன்னார் மூக்கு மொழியுமா பார்ப்பதற்கு உங்களை போலவே இருக்கு நல்லா இருக்கட்டும் வாழ்த்தி கொண்டே சென்றனர் அத்தியாயம் ஏழு ஆற்றங்கரையை நோக்கி பையனை தூக்கி கொண்டு அப்பாவுடன் நடந்தான் கார்த்திக் அவர்கள் வீட்டிலிருந்து பர்லாங்கு இரண்டு தெரு தள்ளி நடந்தால் தாமிரபரணி ஆறு ஓடுகிறது அந்த ஊர் மக்கள் அனைவருமே அதிகாலையில் ஆற்றில் சென்று குளிப்பதுதான் வழக்கம் இங்கு வந்தாலே கார்த்திக்கின் வளமையும் அதுதான் தெருக்களில் நடமாடும் நாய் ஆடு இவைகளை மகனிடம் காட்டினான் நேற்று என்ன பிரச்சனை உனக்கும் வீணாவுக்கும் என்று அப்பா கேட்டார் ஒன்று இல்லப்பா வழக்கம் போலதான் அவளுக்கு எப்போதும் போல இங்க ஒரு கெஸ்டா மட்டும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் வேலை செய்யவே பிடிக்காது நான் நேற்று காலையில் பரிமாற சொன்னேன்ல அது கோபம் வேற என்ன ரெண்டு நாள் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருப்பா அப்புறம் சரியாயிருவா கார்த்திக் நான் சொல்கிறனேன்னு தப்பாக நினைக்காத ஆரம்பத்திலே நீ அவகிட்ட பேசி புரிய வச்சுருக்கணும் நம்ம வீட்டு பழக்க வழக்கங்கள் வீட்டு மனுஷங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருக்கணும் போனது போகட்டும் அதிகாரமாக சொல்லாத அன்பாக சொல் அவ்வளோ நீயுமா இங்கேருந்து சஞ்சை உடல்நிலையை கவனிக்கணும் நாம் எல்லாருமாக முயற்சி செஞ்சாதான் அவனை குணப்படுத்துவது எளிது அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நீயா நானான்னு மோதக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை அதனால் பாதிக்கப்பட போவது உங்கள் பையன்தான் அப்புறம் இன்னொரு விஷயம் வீக்கிபுரத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் வயசானவர் அந்த காலத்து சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரா என்பது கூட தெரியாது ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம சஞ்சயம் கொண்டு போய் காட்டலாம் ஓகேப்பா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க போகலாம் என்றான் ஆற்றல் மகனையும் குளிப்பாட்டி தானும் குளித்தான் அப்பா குளித்து முடித்ததும் பையனுடன் அவரை இருக்க வைத்துவிட்டு சற்று உள்பக்கம் இறங்கி நீராடினான் அதிகாலை சீதோஷ்ண நிலை குளிர்ச்சியாக இருக்க ஆற்று நீர் வெதுவெதுப்பாக இருக்கும் அது இயற்கை அதனால் பயம் இல்லாமல் மகனை குளிக்க வைத்தான் முங்கி குளித்ததால் உடல் உஷ்ணம் தனிய கண்கள் இரண்டும் சிவந்து காணப்பட்டது என்னடா கண்ணு இப்படி இருக்கு சரியா ரொம்ப நாள் கழித்து ஆற்றுல குளித்ததுனால சூட்டை கிளப்பிட்டுருக்கோம் வீட்டில் போய் இளநீர் மோர் இதெல்லாம் குடிச்சா சரியாக வரும் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர் மறுநாளை டாக்டரை பார்க்க குழந்தையுடன் மூவரும் சென்றனர் டாக்டர் சீதாராமன் எண்பது வயதுக்கும் மேல் பார்ப்பதற்கு எழுபது வயதில் தோற்றமளித்தார் பையனை அருகில் அழைத்து நிறைய கேள்விகள் கேட்டார் எதற்குமே அவன் பதில் சொல்லவில்லை பறக்க பறக்க பார்த்து கொண்டிருந்தான் அவனது கையில் சில விளையாட்டு சாமான்களை கொடுத்தார் அதை வைத்தும் விளையாடவோ அல்லது மற்றவர்களிடம் என்ன என்று கேட்கவும் முயற்சி செய்யாமல் அப்பாவின் செல்லை வாங்குவதில் குறியாக இருந்தான் சஞ்சய் இவங்க டாக்டர் ஊசி போடுவாரு என்றதும் டாக்டரை பார்த்தான் அதெல்லாம் போட மாட்டேன் உங்கள் அப்பாவுக்கு தான் ஊசி நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று அவனுக்கு கை கொடுத்தார் பயம் மாறி முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வந்தது முதல்ல உங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க என்று வீணா கார்த்திக் பற்றி கேட்க ஆரம்பித்தார் அவர்களுடன் அவர் பேசட்டும் என்று பேரனை கூட்டிக் கொண்டு வெளியில் வந்துவிட்டார் வெகு நேரம் அவர்களை பற்றிய கேள்விகள் பதில்கள் என்று நேரம் சென்றது ஒரு கட்டத்தில் வீணாவுக்கே சலிப்பு வந்துவிட்டது சின்னது இந்த மனுஷன் ஒவ்வொரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு உங்க பையனை குணப்படுத்துவது ஈஸி தான் ஆனா கொஞ்ச நாள் ஆகும் பொறுமையா இருக்கணும் உங்க வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் அவன் கூடவே இருங்க பேசுங்க கதை சொல்லுங்க அவனோட விளையாடுங்க மற்ற பிள்ளைங்க கூட விளையாட வைங்க எல்லாமே உங்கள் மேற்பார்வையில் இருக்கணும் வீட்டில் டிவி செல்ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க அதுவும் அவன் முன்னால் வேண்டவே வேண்டாம் இப்படியெல்லாம் இருந்தால் அவனை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் என்றார் சார் நான் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல போஸ்டில் இருக்கேன் அப்படியெல்லாம் அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது சார் அதுக்கு தான் அவங்க தாத்தா பாட்டி இருக்காங்களே என்றாள் வீணா அவளையும் உச்சி பார்த்தவர் இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே மந்திர கோலால சுழட்டி விட்ட மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேக்ஸும் தெரிஞ்ச அளவுக்கு மனிதர்களோட மனசோ குழந்தைகளோட உலகமோ புரியாது எப்போதும் எதிலும் சுயநலமாக உங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க குழந்தைங்க நீங்கள் கையாளுகிற கம்ப்யூட்டர் கிடையாது நீங்கள் சொன்னதை மட்டும் செய்கிறதுக்கு அவங்களுக்குல ஒரு அறிவு மனசு எல்லாம் இருக்குது அதற்கு கதவு திறந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க நீங்கள் செய்கிறத பார்த்து கற்றுப்பாங்க உங்கள் குழந்தைங்க சிறந்த அறிவாளியாக வரணும்னா வீட்டுக்களை வச்சு புத்தகத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தால் வராது மனிதர்களோட பழக விடணும் உங்களுக்கே மனித வாசனை பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி நீங்கள் குழந்தைங்கள மற்றவங்களோட பழக விடுவீங்க கிண்டலாகவே கேட்டார் சார் நாங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கூடும் பழக தான் செய்கிறோம் எங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க தான் செய்கிறாங்க என்னமோ நாங்கள் தனித்தீவில் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது சார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அலுவலகம் இதெல்லாம் உங்கள் பையனுக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சாலும் என்ன லாபம் அவங்க எல்லாரும் நீங்கள் படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறமா தெரிஞ்சவங்க தானே உங்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் அக்கம் பக்கம் மற்ற உறவுகள் உங்கள் அம்மா வீட்டு உறவுகள் இவங்களோட நீங்கள் எத்தனை நெருக்கம் இவங்க எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களா தங்கியிருக்காங்களா உங்கள் பையனோட நெருங்கி பழகியிருக்காங்களா அவனுக்கு எல்லா உறவுமுறையும் தெரியுமா நீங்கள் வசிக்கிற இடத்துல பக்கத்து வீட்டு மனிதர்களோட நீங்கள் பேசியிருக்கீங்களா உங்கள் பையனை பழக வச்சிருக்கீங்களா அவங்கள எப்படி கூப்பிடணும் அந்த பசங்க கூட எப்படி விளையாடணும் அந்த பையனுக்கு கூட எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் இதெல்லாம் உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா பன்னிரெண்டு மணி நேரம் நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்காக வேலை பார்ப்பீங்க காலையில் எந்திரித்ததும் மிஷின் மாதிரி உங்கள் பையனை கிளப்பி சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சு செல்ஃபோன் அல்லது டிவியை கொடுத்துட்டா உங்கள் கடமை முடிஞ்சிருதா உங்களை உங்கள் அம்மா அப்பா அப்படி தான் வளர்த்தாங்களா அந்த காலத்தில் பெரும்பாலும் பெண்கள் வேலைக்கு போனதில்ல வீட்டில் எல்லாருமா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க குழந்தைங்களும் நிறைய அதனால் அந்த பிள்ளைங்கள வளர்க்க தாத்தா பாட்டி அண்ணன் தங்கச்சின்னு ஒரு பெரிய கூட்டமே இருந்தது குழந்தைங்க அவங்கக்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க அதில் நல்லது கெட்டது எல்லாமே இருந்தது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நல்லது கெட்டது அன்பு பாசம் மரியாதை எல்லாத்தையுமே வீட்டில் பெரியவங்களாக இருக்கிற தாத்தா பாட்டி சொல்லி புரிய வச்சாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை இருந்தது முதல்ல வளர்ந்து வேலைக்கு போகிற மகனாக இருந்தாலும் வீட்டில் அப்பா சொன்னால் கேட்கக்கூடிய தன்மை இருந்தது அதனால் அடுத்த தலைமுறை குறுப்படியாக வளர்ந்தது படித்து வேலைக்கு போனதும் அத்தனை நாள் வளர்த்து படிக்க வைச்ச பித்தவங்கள ஒரு நிமிஷத்தில் நீங்கள் மறந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னு பேசுகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் அலுவலக வேலை அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அவங்க காலம் கழிஞ்சிடுச்சு எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் அம்மாவுக்கு மகன்தான் மாமியாருக்கு மருமகள் தான் படிப்பும் பதவியும் மற்றவங்களை மதிக்கவும் மனிதர்களை புரிந்து கொள்ளவும் உதவணும் உங்களோட வேலைக்காக பணத்திற்காக வெளியே உள்ள எத்தனையோ மனுஷங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க சொந்த வாழ்க்கைக்காக உங்களோட நெருங்கிய உறவுகளை புரிஞ்சுக்க முயற்சிக்க கூட இல்லை பணம் இருந்தால் போதும் மனுஷங்க தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க உங்கள் சுதந்திரம் பறிப்போயிடும் பயப்படுறீங்க பெரியவங்களோட அனுபவம் உங்களோட வாழ்க்கைக்கு கட்டாயம் தேவை அதை தான் இப்போ உங்கள் மகனோட நிலமை சொல்கிறது இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் கொஞ்சம் கடினமாகவே சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் வீடு வரும் வரை மூவரும் எதுவும் பேசவில்லை சாப்பிட்டு முடித்து பேருந்தும் தூங்கியதும் மகனையும் மருமகளையும் அழைத்து விசாரித்தார் டாக்டர் என்னடா சொன்னார் பெங்களூர் டாக்டர் சொன்ன மாதிரி தான் சொன்னார் ஆனால் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக குணம் ஆயிடும் அதையும் சொன்னார்ப்பா அவன் கூட நிறைய நேரம் செலவழிக்க சொல்கிறாரு என்றவன் மனைவியின் முகம் பார்த்தான் என்னம்மா நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது என்று மொட்டையாக கேட்டாள் நீ உன்னோட வேலையை ரிசைன் பண்ண போறியா அல்லது வேலை பார்க்க போறியா கார்த்திக் அவளிடம் கேட்டான் எப்படி கார்த்திக் உடனே வேலையை விட முடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வேலை அது நினச்ச உடனே ரிசைன் பண்ண முடியுமா நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க உண்மைதான் அப்படின்னா நீ ஒன்று பண்ணு சென்னைக்கு போயிருந்து வேலையை பாரு நானும் சஞ்சையும் இங்கே இருக்கோம் மாதம் ஒரு தடவை வந்து அவனை பார்த்துட்டு போ அப்பா நான் இந்த கம்பெனி வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனியில் வேலை தேடலாம்னு நினைக்கிறேன் நான் இப்போ பார்க்குற கம்பெனியில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம கிட்ட வேலை எதிர்பார்க்காங்க வீட்டிலருந்து வேலை பார்த்தாலும் காலையிலேருந்து ராத்திரி வர லேப்டாப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை விட சின்ன கம்பெனியில் வேலை பார்த்தா நமக்கு ஓரளவு நேரம் கிடைக்கும்ப்பா உங்களோட சேர்ந்து நானும் பார்த்துக்குறவனே என்று கூறிவிட்டான் அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை என்பது போல அப்பாவும் மகனும் உள்ளே சென்று விட்டனர் கணவன் பின்னாலேயே வந்த வீணா என்ன கார்த்திக் நீங்கள் பாட்டுக்கு என்னை சென்னைக்கு போகணும் சொல்கிறீங்க நீங்களும் அவனை மட்டும்தான் இங்கே இருக்க போகிறீங்களா வேணும்னா நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறேனே அதோட உங்கள் வேலையை மாற்றிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க ஹோம் லோன் நாற்பது கட்டணும் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் ஞாபகம் இருக்கு நீ அங்கே போய் இருக்க போகிறல்ல உன்னோட இருந்து ஹவுஸ் லோனை கட்டிவிடு கார் லோன் எட்டாயிரம் மட்டும் நான் கட்டிடுவேன் இப்போ ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கேன் வேற கம்பெனி போனால் ஐம்பதாயிரம் கிடைக்கும் கார் லோன் போக மீதம் எனக்கு அது போதும் நீ வர வேண்டாம் இரு ஏன் அப்படி சொல்கிறீங்க என்று கேட்டவளை முறைத்தான் உனக்கு பிள்ளைய விட வேலை தான் முக்கியம் ரெண்டாவது இங்கேருந்து வேலை பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு பேருக்கு உன் பையன் கூட கொஞ்ச நேரம் செலவழித்து விட்டு வேலையில் உட்காந்துடுவேன் எங்கள் அம்மா வயசானவங்க அவங்களால இத்தனை பேருக்கு மூணு நேரமும் செஞ்சு போட முடியுமா ஐயோ மாமியார் வயசானவங்களே அவங்களால வேலை செய்ய முடியாதே அப்படின்னு நினச்சி நாலு மணிக்கு எந்திரிச்சு சமையல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னால் ஆஃபீஸ் வேலையை பார்க்க முடியுமா கேட்டால் வேலைக்கு ஆளை வையும்பே நீங்கள் சுற்று வேலைக்கு வேணும்னா ஆள் வைக்கலாம் சமையலுக்கு ஆள் கிடைக்காது அதை விட ரொம்ப முக்கியம் எங்கள் அப்பாவுக்கு வெளியால் சமைச்சா பிடிக்காது ஒன்று எங்கள் அம்மா செய்யணும் அல்லது நீ செய்யணும் ஒன்றை ஒரு வேலை சொல்ல முடியுமா உலகத்தில் இல்லாத படிப்பை படித்திருக்கிற மருமகனி ஒரு நாளாவது அவங்கள மதிச்சாவது பேசியிருப்பியா பேசி வச்சிருந்தா தானே ஒரு உதவி செய்ய மனசு வரும் எனமோ நீ ராயல் ஃபேமிலி மாதிரியும் எங்கள் குடும்பத்துக்கு வந்த தேவதை மாதிரியும் நீயே ஃபீல் பண்ணிவிட்டு மூணு நேரமாக உட்காந்து சாப்பிடுவேன் விருந்து மருந்தும் மூன்று நாளைக்கு தான் மூணு நாள் முடிஞ்சிருச்சு நீ ஊருக்கு கிளம்பு அதுதான் எல்லாருக்கும் பிரச்சனை கிடையாது எனக்கும் இப்போதைக்கு சஞ்சய் உடல்நல மட்டும்தான் முக்கியம் உன்கிட்ட பிரச்சனை பண்ண நான் தயாரா இல்லை மனதில் உள்ளதை கொட்டிவிட்டு சென்றான் அத்தியாயம் எட்டு கணவன் மேல் உள்ள கோபத்தில் வீணா மறுநாளை ஊருக்கு கிளம்பி விட்டாள் அவள் கிளம்பும் நேரம் சஞ்சய் பார்த்தால் அழுவான் என்று வெளியில் தூக்கி சென்று விட்டான் கார்த்திக் மனம் கேட்காமல் திருநெல்வேலி வரை சென்று சாமிநாதன் தான் அவளை ரயில் ஏற்றி விட்டு வந்தார் பசங்க கிரிக்கெட் விளையாடுவதை வேடிக்கை காட்டிவிட்டு மகனை வீட்டுக்கு அழைத்து வந்தான் நாளைக்கு நம்ம கடைக்கு போய் கிரிக்கெட் பேட் வாங்குவோம் நாம ரெண்டு பேரும் விளையாடலாம் தான் கூறியதற்கு முதன் முதலாக தலையாட்டிய மகனை பார்த்து அவனுக்கு கண்ணீர் வந்து விட்டது நான் சொன்னது புரிஞ்சுதாடா பேட் என்ற ஒரு சொல்லை மட்டும் மகன் சொல்ல கிரிக்கெட் மட்டை அவனை கவர்ந்திருப்பதை தெரிந்து கொண்டான் கேண்டா அவளையும் இங்கே இருக்க சொல்லியிருக்கலாமே அம்மா மெல்ல விசாரித்தால் வேண்டாமா தேவையில்லாத தலைவலி உனக்கு அவள் ஒரு வேலை செய்ய மாட்டான் கேட்டால் ஆஃபீஸ் வேலை இருக்குன்னு சொல்லுவாள் இத்தனை நாள் நீயும் அப்பாவும் உங்கள் ரெண்டு பேருக்கும் தேவையானது மட்டும் செஞ்சு சாப்பிட்டீங்க வயசு காலத்தில் உங்களுக்கு இட்லி சாதம்னு இருந்தால் போதும் அவளுக்கு வாய்க்கு ருசியாக வேணும் ஆனால் வேலையும் செய்யக்கூடாது போய் இங்கே இருக்கட்டும் மாதம் ஒரு தடவை வந்து மகனை பார்த்துட்டு போகட்டும் அதை விட நாளையிலேருந்து நானும் காலையிலேயும் உன் கூட வேலை செய்கிறேன் எனக்கு சமைக்க கொஞ்சம் கற்றுக்கொடுமா அவசரத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண உதவும் பாத்திரம் தேய்ச்சி வீடு தொடக்கி மட்டும்தான் ஆள் வச்சுருக்கேன் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடுவோம் மிஷினில் துவச்சு அந்த அக்காவையே வளர்த்திட சொல்லு சமையல் மட்டும் பாருமா போதும் அம்மாவிடம் சொன்ன மாதிரியே சீக்கிரமே எழும்பி அடுக்களையில் அம்மாவுக்கு உதவியாக நின்றான் ஒரே வாரத்தில் காஃபி போடவும் இட்லி தோசை ஊற்றவும் சட்னி அரைக்கவும் கற்றுக்கொண்டான் வாஷிங் மிஷின் வாங்கும் பொழுது புதியதாக அல்ட்ரா கிரைண்டர் காய்கறி வெட்டும் மிஷின் எல்லாம் வாங்கி வந்தான் அம்மாவிடம் பேசிக்கொண்டே காய்கறிகளை வெட்டி கொடுத்து தேங்காய் துருவி வைத்து டிகாஷன் இறக்கி காஃபி போட்டு எல்லோருக்கும் கொடுத்தான் சட்னி அல்லது சாம்பார் வைத்து கொடுத்து விட்டு மகனை போய் எழுப்பி பல் தேய்த்து கூட்டி வருவான் அவனுக்கு பால் கொடுத்து விளையாட்டு காட்டி குளிக்க வைத்து சாப்பாடு கொடுக்கும்போது ஒன்பது மணி ஆகியிருக்கும் அதன் பின்னர் அப்பாவும் அவனும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிடுவர் அம்மா சமையல் வேலையை கவனிக்க தாத்தா பேரனை அழைத்து கொண்டு வாசலில் உட்கார்ந்து கதைகள் சொல்லுவார் ஒரு மணி நேரம் வேலை பார்த்துவிட்டு மகனுக்கு ஆனா ஆவணா எழுத்துக்களை பொறுமையாக கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தான் முதலில் முரண்டு பிடித்த சஞ்சய் பின்னர் கவனிக்க ஆரம்பித்தான் அவனுக்கு ஏற்றாற் சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லி அவனை உச்சரிக்க வைத்தான் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு வார்த்தைகள் அதை அவனை திரும்ப பேச வைக்க ஒரு மணி நேரமானது மறுபடியும் வேலை அந்த நேரத்தில் தாத்தா பேரனுடன் விளையாட்டு பொருட்களை வைத்து விளையாடுவார் சமைத்து முடித்துவிட்டு பாட்டியும் சேர்ந்து கொள்ள விளையாட்டும் சிரிப்புமாக பொழுது போகும் வயது காலத்தில் அவர்களுக்கு இடையே விட்டு போயிருந்த அன்யோன்யம் மீண்டும் உருவாக பேரன் ஒரு காரணமாக இருந்தான் அவனை ஊடை வைத்து இருவரும் விளையாட்டை சண்டையிட்டுக் கொண்டனர் பேசினர் சிரித்தனர் எல்லாவற்றையும் சஞ்சய் வியப்புடன் கவனித்தான் அவனது கண்ணில் டிவியும் செல்போனும் படாதவாறு நடந்து கொண்டனர் வேலை கிடைத்த பின் மனதளவில் தங்களை விட்டு பிரிந்திருந்த மகன் இப்போது ஒன்று சேர்ந்ததை பெரியவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆதரித்தனர் மருமகளும் கூட இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்ற நினைப்பு வந்தாலும் பேரனை நினைத்து இருவரும் வாயை மூடி கொண்டனர் அண்ணன் வந்திருக்கும் விஷயம் அறிந்து மகளும் மருமகளும் பேத்தி பேரனை அழைத்து கொண்டு வந்தனர் பேத்தி ருத்ரா மூத்தவள் விஜய் சஞ்சயை விட ஒரு வயது மூத்தவன் இருவரும் தங்களுடன் விளையாட புதிதாக ஒருவன் வந்திருக்கிறான் என்று ஆவலுடன் பாட்டி வீட்டுக்கு வந்தனர் வா கவ்யா வாங்க மாப்ள என்று அவர்களை வரவேற்றான் நீ மட்டும்தான் வந்திருக்க அண்ணி எங்க எப்போதும் வந்து ரெண்டு நாளில் போயிடுவியா போயிருப்பீங்கன்னு நினச்சேன் நேற்று தான் பேசும்போது அம்மா நீ இங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்க என்னாச்சு சஞ்சய்க்கு அன்புடன் விசாரித்தாள் அவன் லேசாக சொல்ல அப்பாவும் அம்மாவும் நடந்ததை முழுவதுமாக கூறினர் உனக்காவது தெரிய வேண்டாமா குழந்தைகளை வளர்க்கும்போது பெரியவங்க யாராவது இருந்தால் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் பாரு மாமாவும் அத்தையும் எங்க கூடவே இருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேரையும் வளர்த்தது எனக்கு கஷ்டமாகவே தெரியல நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அவர் ஆஃபீஸ் போகணும் அத்தை மாமா வீட்டில் இருக்கிறனால பசங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் அவங்க கவனிச்சுப்பாங்க நமக்கு வீட்டு வேலை ஸ்கூலு ஆஃபீஸ்னு ஆயிரம் பிரச்சனை ஆனால் அவங்க தங்களுடைய நேரத்தை பேரன் பேத்திகளுக்காக செலவழிக்கிறாங்க அவங்களும் நினச்சா வயசு காலத்தில் விதவிதமாக கோயிலுக்கு போகலாம் அவங்க மக வீட்டுக்கு போகலாம் உறவினர் வீட்டுக்கு போகலாம் அதெல்லாம் எதுவும் செய்யாமல் நமக்காக தான் கூட இருக்காங்க அந்த மாதிரி பெரியவங்க இருக்கிற வீட்டில் அவங்க சொல்கிற நல்லது கெட்டதை காது கொடுத்து கேட்டாலே அவங்களுக்கு சந்தோஷந்தான் பிடித்தா செய்கிறது ஒருவேளை அதில் ஏதாவது சின்ன கருத்து மாறுபாடு இருந்தா சொல்லிக்கிட்டா புரிஞ்சுக்குவாங்க அதை விட்டுட்டு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பேசாதானே அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு ஒரு முகமுடி போட்டுக்கிட்டா யாருக்கு நஷ்டம் நமக்கு தானே இதெல்லாம் அன்னைக்கு புரியாதா ஏட்டு சுரக்காய் வாழ்க்கைக்கு உதவாது என்று சொல்வது சரியாகத்தான் இருக்கு பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் படிப்பை ஒழிய அதே படிப்பை வைத்து மனிதர்களை ஒதுக்கவோ வெறுக்கவோ கூடாது இன்னும் பேசியிருப்பாள் கார்த்திக் முகம் போன போக்கை கவனித்து அவளது கணவன் தான் இடையிட்டான் காவியா நடந்ததை பேசி பிரயோஜனம் கிடையாது அவருக்கு புரிஞ்சுதானே இங்கே வந்திருக்காரு இனி அதை பேசாத நம்ம பசங்க கிட்ட சஞ்சய் அறிமுகப்படுத்தி வைத்து விளையாட சொல் சுந்தரின் பேச்சில் கார்த்திக் நிம்மதி அடைந்தான் காவியாவும் தனது குழந்தைகளுக்கு அவனை அறிமுகப்படுத்தி வைத்தாள் வீட்டிலிருந்த விளையாட்டு சாமான்களை கொட்டி எல்லோரும் விளையாட ஆரம்பித்தனர் சற்று நேரத்திலேயே சஞ்சய் விஜய் அடித்து விட்டான் விஜய் ஓ என்று அழுது கொண்டு வர என்னவென்று எல்லோரும் பதறி கொண்டு வந்தனர் விஜய் ராகம் போட்டு அழ ஆரம்பிக்க வீட்டில் எல்லோரும் பயந்து விட்டனர் சஞ்சய்க்கு ஒன்றும் தெரியாது அவனை திட்ட முடியாது அடிபட்டு இருப்பவன் இன்னொரு பேரன் அதுவும் மகளுடைய மகன் மருமகன் வேறு வீட்டில் இருக்கிறார் என்றதும் சாமிநாதன் கார்த்திக் எல்லோருமே தர்ம சங்கடமான நிலைமையை அடைந்தனர் ஐயோ விஜய் குட்டிக்கு அடிபட்டுடுச்சா இல்ல அவன் தான் அடிச்சான் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு கொண்டு கூறினான் ஓகே மாமா சாரி சொல்றேன் தம்பிய அப்புறமா சத்தம் போடுவோம் இப்போ எல்லாரும் சாப்பிட போலாமா கார்த்திக் தான் நிலமையை சமாளித்தான் மாப்ள தப்பா நினைச்சுக்காதீங்க அவன் உடம்பு சரியில்லாத பையன் சாமிநாதன் மருமகனிடம் வேண்டினார் ஐயோ அப்படிலாம் நான் நினைக்கல மாமா எனக்கு தெரியாதா சின்ன குழந்தைங்க என்றால் சண்டை வரதான் செய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க அப்புறம் சேர்ந்துடுவாங்க இதையெல்லாம் போட்டு பெருசா நினச்சி கவலைப்படாதீங்க அவன் என்ன வேணும்னா செஞ்சான் தெரியாமல் செஞ்சுட்டான் கொஞ்சம் நேரத்தில் விஜய் சரியாயிடுவான் மருமகன் பதில் சொல்லவும் தான் அவருக்கு மூச்சு வந்தது பேரனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து கூறினார் அடிச்சா அண்ணாவுக்கு வலிக்கும் யாரையும் அடிக்கக்கூடாது சரியா உனக்கு அடித்தா வலிக்கும்ல என்று கேட்டதும் சஞ்சய் தலையாட்டினான் நீ மற்றவங்கள அடிச்சா அவங்களுக்கும் வலிக்கும் அடிக்க மாட்டில்ல குட் பாய் நம்ம சாப்பிட்டுட்டு கார் விளையாடலாம் அவனுக்கு தகுந்தாற் போல பேசி மனதை மாற்றினார் விஜயையும் தூக்கி வைத்து சமாதானப்படுத்தினார் தாத்தா உனக்கு புதுசா கிரிக்கெட் பேட் பால் எல்லாம் வாங்கி தரேன் அழக்கூடாது சஞ்சய் நம்ம தம்பி தான் ஓகேயா கிரிக்கெட் பேட் கிடைக்கிறது என்றதும் மந்திரம் போட்டது போல அழுகை நின்று விட்டது அம்மா தாத்தா பேட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அம்மாவிடம் சென்று கூறினான் சரியான ஆளுடனி லஞ்சம் கிடைச்சதும் அழுக எல்லாம் எங்கயோ ஓடி போயிடுச்சு போல இருக்கு மகனை எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டே சாப்பிட்டனர் சஞ்சய்க்கு பருப்பு சாதம் காய் வைக்க சொன்னார் சாமிநாதன் சஞ்சய் இங்கே உட்காரு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி வைப்பேன் யார் முதல்ல சாப்பிட்டானு பாப்பமா அவனது தட்டில் சின்ன சின்னதாக உருண்டைகளை உருட்டி வைத்தார் ருத்ரா விஜய் இருவரும் தாங்களாகவே சாப்பிட அதை பார்த்து இவனும் ஒவ்வொரு உருண்டையாக வாயில் எடுத்து வைத்தான் அப்பா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் ஊட்டி விடுறேன்ப்பா கார்த்திக் அப்பாவிடம் கோரினான் எத்தனை நாளைக்கு ஊட்டி விடுவேன் அவனா எப்படி சாப்பிட படிப்பான் இப்படி தான் கற்றுக் கொடுக்கணும் சிந்தி செதறி தான் சாப்பிட படிக்குங்க சுத்தம் எல்லாம் பார்த்தா அப்புறம் பிள்ளைங்க எதுவுமே கற்றுக்க மாட்டாங்க சொல்லி கொடுக்குற சொல்லும் கட்டி கொடுத்த சோறும் எத்தனை நாளைக்கு வரும் எல்லாமே அவங்களா அனுபவத்தில் பார்த்து உணர்ந்து படிக்கணும் நாம் அதுக்கு உதவி செய்யணும் அப்படி தானே நாங்கள் உங்களை வளர்த்தோம் வளர்ந்த பிறகு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தகுதி அப்போ தான் வரும் அது வர நல்லது கெட்டது சொல்லி வளர்த்தா அவங்களே வாழ்க்கையை புரிஞ்சுக்குவாங்க அவனை ஃப்ரீயாக விட பக்கத்திலே இருந்து அவன் என்ன செய்கிறான்னு பாரு ஏதாவது தப்பு செஞ்சால் அதை திருத்தி கொடு மகனிடம் கண்டிஷனாக பேசினார் அவர் சொன்னது போலவே சிந்தி கொட்டி சிதறி பாதி சாப்பாடு சாப்பிட்டான் பசிச்சா அவனே திரும்ப கேக்கட்டும் என்று அப்பா சொல்லிவிட்டதால் திரும்ப ஊட்ட முயற்சிக்கவில்லை தாங்கள் செய்த தவறு என்ன என்று கார்த்திக்கு புரிந்தது எப்போதும் நீட்டாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஸ்பூன் போட்டுதான் ஊட்டி விடுவாள் வீணா எந்த நேரமும் ஒரு பொம்மை மாதிரி தங்கள் இஷ்டத்திற்கு அவனை வளைத்தோமே தவிர குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரிந்து எதுவும் செய்யவில்லை நேரத்துக்கு சாப்பாடும் டிவியும் கொடுத்தால் தானாக வளர்ந்து விடுவான் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய மடத்தனம் பள்ளிக்கூடம் செல்லும் வயது வந்தவுடன் அங்கு சென்று அனைத்தையும் கற்று வந்து விடுவான் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய அறிவீனம் பள்ளியில் குழந்தைகள் கல்வி ஒழுக்கத்தை கற்கின்றனர் ஆனால் வீட்டிலும் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள மனிதர்களை பார்த்துதான் தாங்கள் செய்ய வேண்டிய செயல்களை கற்றுக்கொள்கின்றனர் என்பது மிகவும் தாமதமாக அவனுக்கு புரிந்தது அத்தியாயம் ஒன்பது எனங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வரலாமான்னு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போன போட்டு கேளுங்க ஜெயந்த் வரட்டு மேடி அதுக்குள்ள என்ன அவசரம் சிவகுமார் மனைவியிடம் சொல்லி பார்த்தார் உங்களுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சதை சொன்னாதான் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களே ஞாயிற்றுக்கிழமை வரவா என்று கேட்டான் பெண்ணோட சௌகரியம் அவங்களோட வேலை இதெல்லாம் கணித்து அந்த நாளைக்கு வரலாமா அல்லது இன்னொரு நாள் சொல்லலாமான்னு முடிவு பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்ன பின்ன வைக்க சொல்லலாம் இவன் வந்த பிறகு கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி சொல்லி நாம் போய் பார்த்து இப்படியே நாளெல்லாம் பறந்து போயிடும் அதுக்கப்புறம் இவன் ஊருக்கு கிளம்பணும்னு பறந்துட்டு நிற்பான் அப்புறம் அடுத்த லீவில் வரும்போது தான் பார்க்க முடியும் எல்லாம் பேசி வச்சுட்டோம்னா அவன் வந்து பார்த்ததும் பிடிச்சிருச்சுன்னா நிச்சயம் பண்ணிட்டு போகட்டும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாம் நான் சொல்லணும் யோசிக்கவே மாட்டிங்களா கணவனுக்கு மண்டகப்படி நடத்தும் போது களைப்புடன் வீட்டுக்குள் நுழைந்தால் வீணா ஏ வீணா வா நீ மட்டும்தான் வந்திருக்க சஞ்சய் மாப்பிள்ளலாம் எங்க அம்மா விசாரித்தாள் போமா என்று கூறி கைப்பையை விசிறிவிட்டு அழுப்புடன் சோமாவில் சாய்ந்த மகளின் முகம் சரியில்லாதது ரமாவின் கண்ணில் பட்டது என்னடி என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் ஊரில் இருக்காங்க நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் ஏய் சொல்கிறது ஒழுங்கா சொல்லு மொட்டை காத்தா குட்டையில் விழுந்துட்டான்ற லெவலில் பேச வைக்காத என்ன நடந்தது என்றதும் போன வாரம் திடீர் என்று முடிவு செய்து ஊருக்கு சென்றதை குறிப்பிட்டால் நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எழுதி கொடுத்துட்டு அங்கே போய் இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் கார்த்திக் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவர் என்ன வேண்டாம்னு சொல்கிறது நீயும் ஆஃபீஸில் சொல்லி வேலையை மாற்றிக்கொண்டு அங்கே போய் இருந்து வேலையை செய்ய வேண்டியதானே போகலாம் ஆனால் அங்கே போனால் மாமியார் இருக்க முடியலை நான் தான் எழுந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும் அது ஒன்னால் முடியாது செய்து இங்கே இருக்காதன்னு சொல்லிட்டாரு இது என்னடி வம்பா இருக்குது வேலைக்கு போய் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு அடுக்கையில் நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கவா நேரம் இருக்கும் இது தெரியாத அவங்க வீட்டு ஆட்களுக்கு அம்மா ஏற்றி விட்டாள் அதுதானே இப்படியே உன் பொண்ணை ஏற்றி விட இவ்வளோ அக்கறை உள்ளவ நம்ம வீட்டுக்கு உன் பொண்ணை கூப்பிட்டுருக்கலாமே வழக்கம் போல மனதுக்குள் இருவரையும் தாளித்தார் கேட்டீங்களா அவ சொல்றத ம் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ளைக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க அவங்க அம்மாவுக்கு வேலை செய்ய முடியாதா அதனால இவ்வளோ ஊருக்கு அனுப்பிட்டாங்க இவ ஒருத்தி சாப்பிட்றதுனால வேலை அதிகமாயிடுமா என்ன அவங்க பையன் புருஷன் பேரனுக்கு சமைக்காமல இருப்பாங்க அது எதுக்கு நமக்கு மாப்பிள்ள சொல்றது நியாயம்தான் நியாயமா மருமக வந்தா வீட்டு பொறுப்பு கொஞ்சமாவது கவனிக்கணும் அதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்க எதுவுமே செய்வதில்லையே படிச்சிருக்கோம் சம்பாத்தியம் பண்ணுறோம் எங்களால் சமைக்க முடியாது தனி கொடுத்தனா தான் பெஸ்ட் முதலையும் முடிவு பண்ணி வந்துட்டிங்க அவங்களுக்கு வயசாகுது இல்லையா வயசானவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஏற்றால் போல இருந்துட்டு இருந்தாங்க உங்களோட தேவைக்கு நீங்கள் அங்கே போய் இருக்கும்போது கொஞ்சம் உதவி செஞ்சால் என்ன தப்பு மகளுக்கு புரியும்படியும் சொல்லி பார்த்தார் உங்கள் அப்பா எப்பவுமே இப்படி தான் நாம் சொல்கிறது அவருக்கு புரியவே புரியாது அது சரி உனக்கேற்ற மாதிரி ஜால்ரா போட்டால் புரியும் இல்லைனா இந்த பட்டம் தான் எனக்கு அம்மா பசிக்குது என்ன வச்சுருக்க ஒன்றும் பண்ணலை ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் ஹோட்டலா நான் ஒரு வாரமாக வெளியில் தான்மா இருக்கேன் போர் அடிச்சு போச்சு ஏதாவது பண்ணி தாயேன் தோசை பண்ணித்தரலாம்னா மாவு கூட இல்லை ஒன்று பண்ணு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு காலையில் ஏதாவது பண்ணித்தரேன் மகளை சமாதானப்படுத்தி விட்டு ஹோட்டலில் ஆர்டர் செய்தாள் வேறு வழி இல்லாமல் வீணா தலையாட்டி வைத்தாள் ஜெயந்த் வாராம் தெரியும்ல பொண்ணு பார்க்க போகணும் மாப்பிள்ளை வருவாரா தெரியலம்மா நீ கூப்பிட்டு பாரு சரிடி ஜெயந்த் வரட்டும் அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் கல்யாணத்திற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பேசி விட்டுப்படுத்தனர் மகனை தேடுவது போல தோன்ற கார்த்திக்கு அழைத்தாள் கார்த்திக் சஞ்சய்ங்க தூங்கிட்டான் என்ன வேணும் சொல் அதுக்குள்ளேயே வா ஆமாம் நம்ம கூட இருக்கும்போது பதினோரு மணிக்கு மேலே தானே தூங்குவான் என்ன செய்கிறது அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் லேப்டாப்பை பார்த்துட்ருப்போம் அவன் டிவி இல்லைன்னா ஃபோனை பார்த்துட்டு இருப்பான் அதனால் தூங்க நேரம் ஆச்சு சின்ன குழந்தைங்க குறைந்தது பன்னிரெண்டு மணி நேரம் தூங்கணும் அப்போ தான் அவங்க மூளை ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும் எட்டு மணிக்கு சாப்பிட்டு விட்டு அப்பா கூட ஒன்பது மணிக்கு தூங்கி விடுவான் அம்மாவும் படுத்துடுவாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே காலையில் சீக்கிரமாக எழுந்து விடுவாங்க அதனால் சீக்கிரமாக படுத்துடுவாங்க நான் மட்டும் உட்காந்து வேலையை பார்ப்பேன் எனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நானே போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்குவேன் அம்மா நீனு தூங்கலையா வேலை பார்த்துட்டு வேலை பார்க்கல அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஓ என்ற சொல்லோடு நிறுத்தி கொண்டான் ஜெயந்த் அமெரிக்காவில இருந்து வாரான் அம்மா பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்களும் சஞ்சயும் கிளம்பி வாங்க சீக்கிரமாக சொன்னால் டிக்கெட் போட வசதியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் பொதுவாக தன்னுடைய நிலைமையை கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது வேலையும் பணமும் மட்டுமே வாழ்க்கையா நான் ஒரு பேச்சுக்கு தான் அவ்வளோ ஊருக்கு போக சொன்னேன் அதிலுள்ள நிதர்சனம் புரிந்து நானும் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன் சஞ்சயும் உங்களையும் விட்டுட்டு நான் மட்டும் எதுக்கு தனியாக ஊருக்கு போகணும் என்று அவள் கேட்பாள் என்பதாக எதிர்பார்த்தான் பொருளாதார சுதந்திரம் அன்பை கூட அளவீட்டில் வைத்திருக்கிறதோ என்று சந்தேகம் உழைத்தது லவ் பண்ணும்போது இருந்த நெருக்கம் கூட இப்போது இல்லையோ என்று தோன்றியது காதலிக்கும்போது போது ஒருவருக்கு ஒருவர் மனதை பார்த்ததை விட பொருளாதார வசதிகளை கணக்கு பண்ணியது நிஜம் என்று தோன்றியது அன்பும் பிணைப்பும் தம்பதிக்குள் இருந்திருந்தால் குழந்தையின் உடல்நிலை அவர்களது அன்பை அதிகரிக்க செய்திருக்கும் தங்களது வருத்தத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளக்கூட கூட சுய கௌரவம் தடுக்கிறது என்றால் அது என்ன வாழ்க்கை பெண் பார்க்க போக வேண்டுமா என்று யோசித்தான் வினவும் அதே யோசனையில் இருந்தால் கணவனுக்கு முன்பு போல தன்மேல் அன்பு இல்லை தன்னுடைய எண்ணங்களுக்கு மதிப்பில்லை தான் சொல்வதை கேட்பது இல்லை இந்த ரீதியில் ஓடியது அவளது எண்ணம் இருவரும் தங்களை முன்னிறுத்தி வாழ்க்கையை பார்த்தனரே தவிர தாங்கள் மூவரும் சேர்ந்ததுதான் குடும்பம் குடும்பத்தை முன்னிறுத்தி தான் தங்களை தனியாக பார்க்க வேண்டும் என்பதை வசதியாக மறந்துவிட்டனர் மறுநாள் காலையிலேயே கார்த்திக்கின் மாமனார் அழைத்தார் எப்படி இருக்கீங்க மாப்ள சஞ்சய் நல்லா இருக்கானா அம்மா அப்பா நலமா என்கிற சம்பிரதாய விசாரிப்புக்கு பின் விஷயத்திற்கு வந்தார் ஜெயந்த் இந்த வாரம் வியாழக்கிழமை வாராம் சனி ஞாயிறு ரெண்டு நாளும் ரெண்டு மூணு இடத்துல பொண்ணு பார்க்கலாம்னு நினைச்சிருக்கோம் நீங்க அவசியம் சஞ்சயை கூட்டிட்டு வரணும் கிட்ட சொல்லிடுங்க கல்யாணத்துக்கு நேரடியா அப்பா கிட்ட வந்து பத்திரிக்கை கொடுக்குறோம் மாப்பிளைக்கு உரிய மரியாதையை கொடுத்து அழைத்தார் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை மாமா என்று சொல்லி வைத்து விட்டான் மாப்பிள்ளை என்னங்க சொன்னார் என்று கேட்ட மனைவிக்கும் மகளுக்கும் விஷயத்தை கூறினார் இது என்னடி புதுப்பழக்கம் முன்னாடியெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே கிளம்பி வந்து விடுவார் இப்போ அவர் வீட்டில் இருக்கிறனால கெத்து கற்றாரா வீணாவுக்குமே அப்படிதான் தோன்றியது எனங்க சஞ்சய் எனக்கு தேடுது அண்ணன் வாரம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் டிக்கெட் போட்டு வைக்கிறேன் நீங்கள் கிளம்பி வாங்க அவனை விடாமல் ஃபோனை வைத்து விட்டாள் கார்த்திக் அப்பாவிடம் விஷயத்தை கோரினான் நீ ஒரே மாப்பிள்ளை வரணும்னு எதிர்பார்க்காங்க போயிட்டு வா சஞ்சய் நான் இல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்னா அவனையும் கூட்டிகிட்டு தான் போகணும் ஒரு ரெண்டு நாள் தானே ஆஃபீஸ்க்கு லீவை போட்டுட்டு அவனை கவனமாக பார்த்துக்கோ அது பிரச்சனை இல்லைப்பா சனி ஞாயிறு ஆஃபீஸ் லீவு தான் அப்படின்னா சரி அப்பாவிடம் அதற்கு மேல் அவனால் சொல்ல முடியவில்லை அவரை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் அவர்களுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர் சொன்னது போலவே வீணா டிக்கெட் புக் செய்துவிட்டால் வெள்ளிக்கிழமை மாலை திருநெல்வேலியில் கிளம்பி சனிக்கிழமை காலை நேராக சென்னையில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றான் கார்த்திக் நீங்க நேரா அங்க வந்திருக்கலாம் என்று கூறிக்கொண்டே அவர்களை வரவேற்றாள் சஞ்சய் பற்றி உனக்கு தெரியும்ல குறிப்பிட்ட நேரம் போனா போதும் என்ற சொல்லோடு முடித்து கொண்டான் மகனை பிரிந்திருந்த ஏக்கம் தீர கொஞ்சி மகிழ்ந்தாள் அம்மாவை புரிந்தாலும் அதற்குரிய பதில் ரியாக்ஷனை அவனுக்கு காட்டத் தெரியவில்லை அவளிடம் இருந்த அலைபேசியை பறிப்பதில் கவனமாக இருந்தான் ஊரில் இருக்கும்போது அவனுக்கு அலைபேசியை கண்ணில் காட்டாமல் வைத்திருந்தனர் அதை அம்மாவிடம் பார்க்கவும் அழுகையுடன் அதை வாங்க முற்பட்டான் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு உள்ளே வந்த கார்த்திக் மகன் அழுவதைக் கண்டு அருகில் வந்து என்னவென்று கேட்டான் ஃபோனு கேட்குறான் ஏய் உனக்கு ஏதாவது இருக்கா அங்க அவன் கண்ணுல நான் காட்டம் வச்சிருந்தேன் உனக்கு இதை கூட கவனிக்க முடியாதா அவனை விட உனக்கு எல்லாமே முக்கியமா போச்சு என்றவன் மகனை சமாதானப்படுத்தி தூக்கி கொண்டு சென்றான் அவன் சொன்ன வார்த்தை அவளுக்கு சுருக்கென்றது சண்டை போடும் நேரம் இதுவல்ல மாலையில் அம்மா வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதால் அடக்கி வாசித்தாள் அம்மா மதிய சாப்பாட்டுக்காங்க வர சொன்னாங்க என்றதும் அவளை யோசனையாக பார்த்தான் போலாம் ஆனா ஒரே கண்டிஷன் சஞ்சய கவனமா பார்த்துக்கணும் அவனுக்கு ஃபோன் எதுவும் கொடுக்கக்கூடாது அவனை கவனித்து அவன்கிட்ட நிறைய பேசணும் இதெல்லாம் உன்னால் முடியுமா ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால உங்கள் அண்ணன் அம்மா அப்பா கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவனை பத்திரமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி பொண்ணு பார்க்குற வீட்லேயும் அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்று அவளுக்கு அறிவுறுத்தி கூட்டி சென்றான் மாமியார் வீட்டிலும் சஞ்சய் யாரிடமும் ஒட்டவில்லை அப்பா என்று அவனையும் ஒட்டி கொண்டு தெரிந்தான் ஜெயந்த் மருமகனுக்கு ஆசையாக நிறைய விளையாட்டுப் பொருட்களை வாங்கி வந்திருந்தான் கம்ப்யூட்டர் கேம்ஸ் மாதிரி உள்ளவற்றை முதலிலேயே எடுத்து உள்ளே வைக்கும்படி வீணா சொல்லி இருந்ததால் அந்த பொருட்களை கொடுக்கவில்லை வீணா அவனுக்கு சாப்பாடு கொடுக்க முயன்றபோது வாங்க மாட்டேன் என்று பிடிவாதம் படிக்க கார்த்திக் தான் கொடுக்க வேண்டியிருந்தது ஒரு வழியாக எல்லாவற்றையும் சமாளித்து மாலை பெண் பார்க்கும் வீட்டிற்கு சென்றனர் அங்கும் பெண்ணின் அக்கா அண்ணன் குடும்பம் என்று விருந்தினர் வந்திருந்தனர் அங்கும் இரண்டு குட்டி சிறக்க வீணாவிடம் ரகசியமாக சஞ்சய கவனமா பார்த்துக்கோ ஏதாவது இந்த பிள்ளைங்க கிட்ட சேட்டை பண்ணிடாம என்று கூறினான் அத்தியாயம் பத்து எத்தனை கவனமாக இருந்தாலும் சில விஷயங்கள் நடப்பதை தடுக்க முடியாது என்பது அன்று உறுதியாயிற்று எல்லோரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் சுவாரஸ்யத்தில் சஞ்சயை கவனிக்க மறந்தனர் அப்பாவின் மடியில் இருந்து இறங்கி வீணாவின் மடியில் ஏறி உட்கார்ந்தான் வீணாவிற்கு அருகில் பெண்ணின் அண்ணி நின்று கொண்டிருக்க அவரது மகனும் இன்னொரு பெண் குழந்தையும் நின்றனர் அவர்கள் இருவர் கையிலும் செல்போன் இருந்தது அவர்கள் அதில் கேம்ஸ் விளையாடவும் ரைம்ஸ் வைக்கவும் திரும்பி அம்மாவிடம் ஏதோ கேட்கவுமாக இருக்க சஞ்சய் அதை பார்த்து கொண்டே இருந்தான் பெண்ணும் உள்ளிருந்து வரவும் எல்லோரும் பேச்சுவார்த்தை காஃபி டிஃபன் என்று இருக்க நிமிட நேரத்தில் அது நடந்து முடிந்துவிட்டது சஞ்சய் அந்த செல்போன் பறிக்க முயற்சிக்க பெண் குழந்தை தரமாட்டேன் என்ற கையை பின்னால் கொண்டு செல்ல அந்த குழந்தையை பலமாக கடித்து வைத்துவிட்டான் பல் பதிந்து லேசாக ரத்தம் கசிந்துவிட குழந்தை வீரிட்டு அழுதது என்ன நடந்தது என்பது தெரியாமல் எல்லோரும் திகைக்க கார்த்திக் சுதாரித்து அந்த குழந்தையை சமாதானப்படுத்த முயற்சித்தான் அதற்குள் குழந்தையின் அம்மா உள்ளே இருந்து வந்து பார்த்து குழந்தையிடம் விசாரித்தாள் வலிக்கிறது என்று சொன்ன இடத்தை பார்வையிட அதில் ரத்தம் கசிந்தது அவ்வளவுதான் அவர்கள் அவ்வளவு பேரும் ஆளாளுக்கு பேச கோபத்தில் வீணா சஞ்சையை அடித்து சஞ்சய் அழ ஆரம்பித்ததும் அம்மாவிடம் இருக்க மாட்டேன் என்று அப்பாவிடம் பாய்ந்தான் கோபத்துடன் மனைவி முறைத்த கார்த்தை பெண் வீட்டுக்காரர்களிடம் மன்னிப்பு வேண்டினான் சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாத குழந்தை தெரியாமல் பண்ணியிருப்பான் அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன் நீங்கள் குழந்தைய ஹாஸ்பிட்டலில் காட்டி ஒரு டிடி வேணா போட்டுக்கோங்க என்றவன் யாரிடமும் சொல்லாமல் குழந்தையுடன் வெளியேறிவிட்டான் ஒரு வழியாய் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையை முடித்துக்கொண்டு வீணாவின் குடும்பம் அங்கிருந்து கிளம்பியது அத்தா எங்க வீட்டுக்கு போயிட்டாரா என்று ஜெயந்த் வீணாவிடம் விசாரித்தான் நான் அவருக்கு தான் ஃபோனை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் இங்கே தான் ஆளையும் காணோமே நாம் போகலாம் போகும்போது எங்கு நிற்கிறார் என்று கேட்டுக்கலாம் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்புவது முக்கியம் என்பதால் அவ்வாறு கூறினால் கார்த்திக் அவளது அழைப்பை எடுக்கவே இல்லை நீ எதுக்கு சஞ்சய் அடிக்கிற அதான் மாப்பிள்ளைக்கு கோபம் வந்திருக்கும் அதனால போயிட்டாரு நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அவ என்ன வேணும்னு அடிச்சா சஞ்சய் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க பல்லால் கடித்தால் விஷம் அதுவும் சின்ன குழந்தை செப்டிக் ஆகிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது தப்பு பண்ணது அவ பையன் அந்த கோபத்தில் ஒரு அடி அடிச்சான் அதுன்னு பெரிய தப்பா பெத்த பிள்ளைய அடிக்கக்கூடாது உரிமை இல்லையா என்ன பேச்சு எங்கோ திசை மாறுவதை கண்ட சிவகுமார் வாயை மூடிக்கொண்டார் அம்மா நீங்கள் சும்மா இருங்க அத்தாந்தான் ஏற்கனவே சஞ்சைய கவனமாக பார்த்துக்கோன்னு வீணாகிட்ட சொல்ல தானே செஞ்சாரு இவ கவனமாக இருந்திருக்கணும் அல்லது என்னால் முடியாது நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் ஏற்கனவே அவன் கூட தான் இருக்கான் இங்கே வந்திருக்கிற ரெண்டு நாள்ல இவளுக்கு பார்க்க முடியாதா அதை விட்டுட்டு உடம்பு சரியில்லாத குழந்தைய அடிச்சா யாருக்கு தான் கோபம் வராது ஜெயந்த் உண்மையை பிட்டு வைக்க அம்மாவுக்கும் மகளுக்கும் பேச முடியவில்லை அம்மா வீட்டிலும் கார்த்திக்கை காணாது வீணா புலம்பினாள் அத்தா எங்க இருக்கீங்க ஜெயந்த் அழைத்து கேட்டான் சாரி ஜெயந்த் நான் சஞ்சய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் தேவையில்லாத ஒரு சின்ன ப்ராப்ளம் எங்களால் நோனும் அதெல்லாம் ஒன்றும் தான் அவங்க வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணியாச்சு சின்ன பையன் தானே அவனுக்கு தெரிஞ்சால் செய்கிறான் ஓகே தான் நீங்கள் அவனை நல்லா பார்த்துக்கோங்க நாளைக்கு அவனை கூட்டிகிட்டு வாங்க வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் ரொம்ப சந்தோஷம் நீ இப்படி பேசுனதுல என்னத்தான் அவன் நம்ம வீட்டு பிள்ளை ஜெயந்த் சமாதானமாக பேசினான் என்ன சொன்னார் என்று தங்கை விசாரித்ததற்கு விஷயத்தை கோரினான் நீ போய் அவரை சமாதானப்படுத்து அதுதான் உனக்கு நல்லது அண்ணனின் பேச்சை ஏற்று வீட்டுக்கு கிளம்பினால் வீட்டுக்கு வந்த பிறகும் கார்த்திக் அவளிடம் முகம் கொடுத்து பேசவில்லை ஏன் சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டீங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்ககிட்ட எத்தனை தடவை படித்து படிச்சு சொன்னேன் அவனை கவனமாக பார்த்துக்கொணு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் உனக்கு அவனை பார்த்துக்கொள்வதை விட என்ன வேலை பத்து நிமிஷம் அவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதுவரை அவனை நான் கவனிச்சுட்டு தானே இருந்தேன் பத்து நிமிஷத்தில் எல்லாம் தலகியல் அடித்தேன் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நீ அவன் மேல கவனமாக இருக்க வேண்டாமா எப்படி உன்னால இருக்க முடியுது நான் உன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல வீணா உனக்கு பிள்ளையை கவனிக்கிறத விட வேற என்ன வேலை உன்னோட படிப்பு பதவி பந்தா இதை எப்போவும் எல்லார்கிட்டையும் பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் குடும்பம் பிள்ளை புருஷன் மாமனார் மாமியாரு இதை பத்தி எதுவுமே அக்கறை கிடையாது என்று புரிந்து தள்ளி நான் என்ன பேசுவீங்க கார்த்திக் எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுறீங்க ஒன்றை தொட்டு தான் ஒன்று வளரும் அதை தான் சொல்றேன் தேவையில்லாத பேச்சு வேண்டாம் நான் இன்றைக்கே ஊருக்கு கிளம்புறேன் என்றுவன் குழந்தைக்கு உரியதையும் தன்னுடையதையும் பேக் செய்ய ஆரம்பித்தான் நாளைக்கு தானே நான் ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்கேன் அத பிள்ள கிளம்புறீங்க எனக்கு செஞ்சு கூட இருக்கணும் எதுக்கு இன்னும் ஏதாவது பிரச்சனை இழுத்து வைக்கவா உனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஆற்ற போய் பாரு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் வருது அவங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படும் ஆத்த கவனி என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும் எனக்கு ஆதரவாக அப்பா அம்மா இருக்காங்க போதும் இனி இப்போதைக்குள்ள உன்னை நம்பி நான் மெட்ராஸ் வர்றதாவே இல்லை என்றவன் கால் டாக்ஸி வர சொல்லி கிளம்பிவிட்டான் சிவனை நம்பி டிக்கெட்டை புக் பண்ணி காசு வேஸ்ட் பள்ளை கடித்தவள் அதை கேன்சல் செய்தால் கணவனின் கோபத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பையன் தப்பு செய்தான் அவனை நான் கண்டித்தேன் இது கூட நான் செய்யக்கூடாதா பெற்றவளுக்கு அந்த உரிமை இல்லையா இப்படிதான் யோசித்தாள் பையனின் மனநிலை அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை எல்லோரிடமும் பழகிவிட்டால் அவன் எளிதாக சரியாகி விடுவான் என்றுதான் நினைத்தாள் அதை சரி பண்ண எந்த அளவு மெனக்கிட வேண்டும் என்பதை அவள் அறியவில்லை கார்த்திக் மகனை பற்றி மிகைப்படுத்தி பேசுவதாகவும் அவனை சரி பண்ண எனவோ அவர்கள் வீட்டார் மட்டும்தான் முயற்சி பண்ணுவதாகவும் அலட்டிக் கொள்வதாக தோன்றியது அம்மாவிடம் தன் மனதில் உள்ளதை கூறிய போது அவரும் இவளுக்கு சப்போர்ட் செய்து பேசினார் ஆமாண்டி கார்த்திக் முந்தி மாதிரி இல்ல புதுசா மாப்பிளம் முறுக்கெல்லாம் தெரிகிறது சஞ்சய் தான் இருக்கான் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் எல்லார்கிட்டையும் பழகிற வரைக்கும் இது நாம கூட செய்ய மாட்டோமா என்ன இதுக்காக வேலை விட்டுட்டு ஊருக்கு போய் வீட்டு லோனு கார் லோனு இதெல்லாம் யார் அடைக்கிறது அவர் வேற கம்பெனி மாறிட்டு தான் சொல்றாரு உனக்கு தெரியுமா மகளுக்கு ஆறுதல் சொல்வதாக நினைத்து கார்த்திக்கின் மீதுதான் தவறு இருக்கிறது என்று பேசினாள் அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை ஊருக்கு போனதில் இருந்து கார்த்திகிடமிருந்து ஃபோனும் வரவில்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஊருக்கு சென்று மகனை பார்த்து வந்த பிறகு தினமும் கணவனுக்கு ஃபோன் செய்து மகனின் நலத்தை விசாரித்து அவனுடனும் பேசுவாள் இரண்டு நாட்கள் மகனுடன் இருக்கலாம் என்று ஆசையாய் காத்திருந்தவளுக்கு எதிர்பாராமல் நடந்த விஷயங்கள் அதிர்ச்சி அளித்தது சாப்பிட போகாமல் கண்ணனியை நோண்டி கொண்டு கூட வேலை பார்க்கும் நீலா ஏய் என்ன சாப்பிட வரலையா என்று கேட்டாள் நான் வரல நீ போ என்றதும் அருகில் வந்தவள் அவளது பையை பார்த்துவிட்டு டிஃபன் கொண்டு வரலையா சரிவா என் கூட வந்து சாப்பிடு என்று வலுக்கட்டாயமாக அவளை எழுப்பி அழைத்து வந்தாள் என்ன விஷயம் என்றதும் அடக்க முடியாமல் நடந்த விஷயத்தை கூறினாள் சரி விடு பையனுக்கு உடம்பு சரியில்லை அந்த டென்ஷனில் சொல்லியிருப்பார் மற்றபடி அவர் நல்லவர் என்று நீ தானே சொல்லியிருக்க என்று அவளை சமாதானப்படுத்தினாள் அப்போது அங்கே வந்த புவனா அவர்கள் இருவரிடமும் ஒரு பத்திரிகையை கொடுத்து பையனோட பர்த்டே சண்டே வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக எல்லாரும் வரணும் என்று அழைத்தாள் ஃபஸ்ட் பர்த்டேயா இல்லை செகண்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே எங்கள் மாமனார் ஊரில் தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்கே கொண்டாடியாச்சு இந்த தடவை உங்களெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு சொல்ல இங்கே வச்சிருக்காரு என்று கூறிவிட்டு நகர்ந்தால் சண்டே தானே வா நம்ம சேர்ந்தே போகலாம் என்று நீலா சொல்லவும் சம்மதமாக தலையாட்டினாள் இருவருமாக சேர்ந்து குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொண்டு பிறந்தநாள் வீட்டுக்கு சென்றனர் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பார்ட்டி ஹாலில் ஃபங்க்ஷன் வைத்திருந்தனர் கணவனும் மனைவியும் சேர்ந்து நின்று குழந்தையை நடுவில் நிற்க வைத்து கேக் வெட்டி முதலில் குழந்தைக்கு ஊட்டினர் பையனும் அதற்கடுத்து அம்மா அப்பாவிற்கு ஊட்டிவிட பரிசு ஃபோட்டோ செல்ஃபி என்று பிறந்த நாளை களை கட்டிற்று அந்த வைபவத்தை காணும் பொழுது சஞ்சய் பிறந்த நாளை தாங்கள் கொண்டாடிய விதத்தை நினைத்து பார்த்தாள் முதல் பிறந்த நாளை அவர்கள் ஊரில் கொண்டாட வேண்டும் என்று கார்த்திகின் பெற்றவர்கள் ஆசைப்பட அதற்கு முதலிலேயே இவள் தடை போட்டு விட்டாள் அதெல்லாம் சரிபடாது கார்த்திக் பர்த்டே சென்னையில் வச்சுக்கலாம் மொட்டை அடிக்கும்போது மட்டும் அங்கே போகலாம் இங்கே தான் நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ண முடியும் என்று கூறிவிட்டாள் மேலும் அங்கேயெல்லாம் பெருசாக ஹால் பார்ட்டி பண்ண முடியாது சென்னையில் தான் நல்லா இருக்கும் என்று கூறி அவனை சம்மதிக்க வைத்து விட்டாள் அவளது பேச்சை மீற முடியாமல் கார்த்திக்கும் அம்மா அப்பாவையும் சகோதரியை மட்டும் அழைத்து பிறந்த நாளை சென்னையில் வைத்து கொண்டான் மொட்டை மொட்டையடிப்பதை அம்மா அப்பாவின் விருப்பப்படி அவர்கள் குலதெய்வ கோவிலில் வைத்து உறவினர்களை அழைத்து சிறப்பாக செய்து கொள்ளலாம் என்று கூறி அதன்படியே கொண்டாடினர் இரண்டு லட்சம் ரூபாய் செலவழித்து சாப்பாடு ஹால் டெக்கரேஷன் பர்த்டே கேக் ட்ரெஸ் என்று ஆடம்பரமாக விழாவை நடத்தினால் வீணா எதற்கும் கார்த்திக் மறுப்பு சொல்லவில்லை எதுக்குடா இவ்வளவு ஆடம்பரம் என்று அம்மா கேட்டதற்கு கூட அவளை விட்டுக் கொடுக்காமல் ஏதோ சொல்லி சமாளித்தான் அப்படி இருந்த கார்த்திகா இப்படி மாறியது என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏய் என்னடி கனவு கண்டுட்டு இருக்க வா கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு போகலாம் அவளை அழைத்து கொண்டு முன்னே சென்றால் நீலா புவனா அவளது ஹஸ்பண்டுக்கு தனது நண்பர்களை அறிமுகம் செய்து வைத்தாள் பின்னர் தானே சாப்பிட அழைத்து கொண்டு சென்றால் வழியில் மாமியார் எதிர்பட அத்தை நீங்கள் சாப்பிட்டாச்சா என்று விசாரிக்க அவர்கள் ஆமாம் என்று பதில் சொன்னதும் நீங்கள் ராஜா கிட்டே போய் நில்லுங்க இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு இவங்கள சாப்பிட உட்கார வச்சுட்டு வரேன் என்று அறிமுகம் செய்து வைத்தால் சரிம்மா நீ மெல்லவே வா நான் பார்த்துக்கிறேன் மருமகளிடம் சொல்லிவிட்டு அவர்கள் நகர்ந்ததும் நீலா புவனாவிடம் பரவாயில்லையே உங்கள் மாமியார் உனக்கு உதவியெல்லாம் செய்கிறாங்க நல்லவங்க தான் போல இருக்கு என்றால் எல்லாரும் நல்லவங்க தான் நாம அவங்கள எப்படி நடத்துகிறோமோ அதே மாதிரி தான் அவங்க திரும்ப நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க இதுதான் உண்மை புவனா பெருசா கதை விடுறீங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் மாமனார் மாமியாரை நல்லபடியா நடத்துறத பாத்துக்கறது இல்லையா கோபத்தோட நீலா கேட்டால் ஐயோ நான் அப்பயே சொல்லலை முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா பேசலாம் என்று அவர்களை சாப்பிடும் இடத்தில் உட்கார வைத்துவிட்டு விட்டு சென்றால் அத்தியாயம் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அலுவலகத்தில் உணவு வேளையில் நீலா மறுபடியும் புவனாவை பிடித்து கொண்டாள் நேற்று ஆஃபீஸ் வரல கொஞ்சம் வேலை இருந்தது அத்தையால் ஒத்தையில் முடியாது அதனால் நானும் லீவ் போட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து வீடு ஒதுங்க வச்சோம் என்று சொன்னவளை ஆச்சரியமாக பார்த்தனர் என்ன பார்க்குறீங்க ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுற மாதிரி இருக்குது அது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த அளவில் ஒரு மருமகளாக நான் என்ன அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறேனோ அதெல்லாம் அவங்களுக்கு நான் முன்னாடியே செஞ்சுடுவேன் சாப்பிட்டிங்களா தூங்குறீங்களா நன்றாக இருக்கிறீர்களா உடம்பு எப்படி இருக்குது உங்களுக்கு எதுவும் வேணுமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த மாதிரி கேள்விகள் தானே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உறவுகள் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டுக்காரரு மாமனார் மாமியார் கிட்ட அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா வயசில் சின்னவங்கிற முறையில் நான் அவங்க கிட்ட கேட்டுடுவேன் அதனால அவங்களுக்கு தன்னையும் அறியாமல் என் மேலே ஒரு பாசம் எனக்கு உதவியாக எல்லா வேலையும் செஞ்சு தருவாங்க என் பையனை பார்த்துப்பாங்க நானும் நிம்மதியாக அவங்க பொறுப்பில் வீடு பையன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வரேன் சனி ஞாயிறு எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடுவேன் அன்றைக்கி வெளியில் போக பிளான் பண்ணால் அவங்களையும் வாங்கன்னு கூப்பிடுவேன் வர இஷ்டம் இல்லைன்னா அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் எல்லா வகையிலும் அவங்களோட உடல் நலன் அவங்க மேலே அக்கறையாக ஒன்றி ரெண்டு கேள்வி அன்பான நாலு வார்த்தை அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குறது சிம்பிளான இந்த நாலு விஷயங்கள் பண்ணினா போதும் அவங்க கண்டிப்பாக நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க இதில் என்ன பில்டப் இருக்குன்னு எனக்கு தெரியல அவளது வெளிப்படையான பேச்சில் நியாயம் தெரிந்தது அவள் சென்ற பிறகு நீலா அவளை கேலி செய்து சிரிக்க வீணாவால் முடியவில்லை மாலை வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது எதிர்த்து வீட்டில் லைட் எறிவதும் ஆட்கள் நடமாட்டமும் தெரிந்தது பழைய ஆட்கள் சென்ற பிறகு மூன்று மாதங்கள் யாரும் வராமல் பூட்டிதான் கிடந்தது இப்போது புதிதாக யாரும் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டே கதவை அடைத்து கொண்டாள் மறுநாள் காலை ஏழு மணிக்கு வாசலில் காலிங் பெல் அடிக்க கதவை திறந்தாள் ஐம்பது வயது தாண்டிய வட இந்திய பெண்மணி ஒருவர் கையில் தட்டுடன் நின்று கொண்டிருந்தார் எதிர்த்து வீட்டுக்கு வந்திருக்கோமா இன்னைக்கு தான் பால் காய்ச்சினோம் இந்தாங்க என்று தட்டை நீட்டினார் அதில் ஜாங்கிரி மைசூர் பாகு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இருந்தது பழைய வீணமாக இருந்திருந்தால் மறுத்திருப்பாள் ஆனால் இப்போது சற்று யோசித்து அவளை உள்ளே அழைத்தாள் அவர் கொடுத்ததை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிட்டு அவரிடம் தட்டை திரும்ப கொடுத்தாள் அவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்ததும் சாயங்காலம் வாமா அவளை அன்புடன் அழைத்துவிட்டு சென்றார் வேலைக்காரி இரண்டு நாட்களாக வரவில்லை அவளது மகளுக்கு உடம்பு சரியில்லை என்று ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதாக கூறி முன்பணம் தருமாறு கேட்டாள் கார்த்திக் ஊருக்கு சென்றதிலிருந்து வீணாவுக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தது வீட்டு லோன் மற்றும் உபரியாக வாங்கிய கடன்கள் என்று பெருந்தொகை பிடித்தமாக போய்விட அவளுக்கு சொற்ப பணமே சம்பளமாக வருகிறது ஒருத்திக்கு சமையலால் எதற்கு என்று அவளை நிறுத்திவிட்டான் ஆனால் அலுவலகம் செல்வதால் சுற்று வேலைக்கு கண்டிப்பாக ஆள் தேவைப்பட்டது அவசரத்துக்கு உதவி செய்யவில்லை என்றால் அவளும் மட்டம் போட்டு என்று பயந்தாலும் அவள் கேட்கும் பெருந்தொகையை அவளால் கொடுக்க முடியவில்லை கையில் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு என்று சமாளித்தாள் எந்த வேலைக்கும் ஆள் இல்லாமல் சமையல் செய்து சுத்தப்படுத்தி வேலைக்கு சென்று வருவது மிகவும் சிரமமாக இருந்தது அம்மா வீட்டுக்கு செல்லலாம் என்றால் அம்மாவும் வேலைக்கு சென்று விடுவார் அங்கு சென்றாலும் இதே கதைதான் என்பதால் போக வேண்டும் என்று தோன்றவில்லை அடிக்கடி வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டால் கையிருப்பு கரைந்துவிடும் என்று ஏதோ தனக்கு தெரிந்ததை அரைக்குறையாக சமைத்து சாப்பிட்டு அதையே கையில் எடுத்துக்கொண்டு அலுவலகம் சென்றாள் அதிக வேலை பழவும் தனிமையும் அவளது நாட்களை நரகமாக்கிக் கொண்டு இருந்தது மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ள சரியான ஆள் இல்லாமல் எப்போதும் ஒருவித எரிச்சலோடய வளைய வந்தாள் அலுவலகத்தை பொறுத்தவரை அங்கு பணத்திற்கும் படோ படத்திற்கும் மட்டுமே மதிப்பு எல்லோருமே இருவர் சம்பளம் வசதியான வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வீணாவை போன்று பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை மகனை மிகவும் தேடவும் அந்த வாரம் வெள்ளிக்கிழமை லீவ் போட்டுவிட்டு ஊருக்கு கிளம்பினாள் கணவனுக்கு அழைத்து நான் கிளம்பி ட்ரெயினில் வரேன் திருநெல்வேலியில் என்னை பிக்கப் பண்ண வர்றீங்களா என்று கேட்டால் ஊரில் இருந்து வந்ததிலிருந்து மகனின் முகம் சரியில்லாததையும் அவ்வப்போது யோசனையில் ஆழ்ந்து விடுவதையும் அவனது அப்பா பார்த்து கொண்டுதான் இருந்தார் வீணா போன் பண்ணும்போது அவரும் அருகில் தான் இருந்தார் யார் ஃபோன்ல வீணாதான்ப்பா ஊருக்கு வரலாம் வரட்டுமே குழந்தைய தேடி இருக்கும் அதான் வாரா அப்பா இயல்பாக சொன்னார் ஆமா நீயே ஒரு மாதிரி இருக்க அங்கே போயிருக்கும்போது ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டதும் நடந்ததை கோரினா இது ஏன் நீ அன்னைக்கே சொல்லல அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டு வந்த அம்மா கேட்டாள் என்னத்தை சொல்வது சொன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க என்று சலிப்பாக கூறினான் தன்னோட பையன் இப்படி இருக்கானே அவன் அறியாமல் செய்த தப்புக்கு அடிக்கக்கூடாதுன்னு படித்த ஒரு பொண்ணுக்கு தெரியாதா அந்த கிட்ட சஞ்சய் விட்டதே தப்பு அதே மீறி தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இவெல்லாம் அவங்கள சமாதானப்படுத்தணும் என்னவோ போப்பா இந்த காலத்து பொண்ணுங்களே புரிஞ்சுக்க முடியல படிச்சு வேலை பார்த்தா மட்டும் போதுமா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிய வேண்டாம் அம்மா ஒரு மூச்சு புலம்பிக் கொண்டே வேலையை பார்க்க செல்ல சற்று தள்ளி காரை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த மகனை பெருமூச்சுடன் பார்த்தான் கார்த்திக் இப்போதெல்லாம் சஞ்சய் கொஞ்சம் பரவாயில்லை அவனுக்கு என்று வாங்கி கொடுத்திருக்கும் விளையாட்டுப் பொருட்களை வைத்து சற்று நேரம் விளையாட முயற்சி செய்கிறான் அதிலும் கார்கள் என்றால் சற்று ஆர்வத்துடன் விளையாடுவான் ஆனாலும் அருகில் யாராவது ஒருத்தர் இருந்து கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் மகன் விளையாடுவதை கவனித்துவிட்டு விட்டு சஞ்சய் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிதானப்பா ஆதரவை எதிர்பார்க்கும் குழந்தை போல அப்பாவிடம் கேட்டான் மகனின் சின்ன சின்ன மாறுதல் கூட அவனது நெஞ்சை நிறைத்தது கிட்டத்தட்ட பைத்தியம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்த மகனை நார்மல் குழந்தையாக்க முடியுமா என்று சதா சர்வகாலமும் தனது மனதுக்குள் கவலைப்பட்டதை அவனின்றி யார் அறிய முடியும் மகனின் மனம் அறிந்தார் போல ஆமாண்டா கூடிய சீக்கிரம் இன்னும் நல்லா ஆயிடுவான் நம்பிக்கையாக ஆறுதல் அளித்தார் கார்த்திக் தேவையில்லாம வீணாகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாத குழந்தைய பார்க்கறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனை வெளிப்படையாக குழந்தைக்கு தெரிய வந்தால் அதுவும் அவன் மனநிலையை பாதிக்கும் என்று எச்சரித்தார் மறுநாள் காலையில் அவளை அழைத்து வர ரயில்வே ஸ்டேஷன் சென்று இருந்தான் அங்கிருந்து வெளியே வந்ததும் ஆட்டோவை அழைக்க எதுக்கு ஆட்டோ கூப்பிடுறீங்க கேப் புக் பண்ணலையா இல்லை வா பொது இடத்தில் வைத்து விளக்கு மனம் இல்லாமல் சுருக்கமாக கூறி ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்தான் வேறு வழி இல்லாமல் அவளும் கூட ஏறினாள் அங்கிருந்து புதிய பேருந்து நிலையம் வந்து அம்பாசமுத்திரம் பஸ்ஸில் ஏறி ஊர் வந்து சேர்ந்தனர் அம்பாசமுத்திரத்தில் இருந்து தங்களது வீடு இருக்கும் பகுதி தொலைவு என்பதால் அங்கிருந்து ஆட்டோவில் அழைத்து வந்தான் எதுக்கு ரெண்டு தடவை ஆட்டோ பஸ்ன்னு மாறி மாறி ஏறி வரணும் ஒரு டாக்ஸியை புக் பண்ணியிருந்தா ஒரு மணி நேரத்தில் வீடு வந்து சேர்ந்துருக்கலாம் புலம்பிக் கொண்டே வந்தவளுக்கு பதிலே கூறவில்லை அவள் வந்து இறங்கியதும் மாமனாரும் மாமியாரும் பாமா என்ற சொல்லோடு நிறுத்தி கொண்டனர் தூங்கி விழித்ததிலிருந்து அப்பாவை காணாமல் தேடிக்கொண்டிருந்த சஞ்சய் அவனை கண்டதும் என்று அழைத்து அவனிடம் பாய்ந்தான் மகனின் இந்த மாற்றம் அவளுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் தன்னை அடையாளம் கண்டு பாசமாக தாவவில்லை என்று அவளது மனம் சுணங்கியது சஞ்சய் குட்டி ஆவலோடு மகனை தூக்குவதற்காக கையை நீட்டினாள் ஒற்றை சொல்லோடு மகன் தலையை திருப்பி அப்பாவின் கழுத்தை கட்டிக்கொள்ள வீணா ராத்திரி முழுவதும் டிராவல் பண்ணி வந்திருக்க முதல்ல நீ குளிச்சு ரெடியாயிட்டு அவன்கிட்ட பேசு என்று கூறிவிட்டு மகனை அணைத்து கொண்டு வாசலுக்கு சென்றான் மாமியார் கிச்சனில் வேலையை பார்க்க மாமனார் பேப்பர் படிக்க உட்கார்ந்து விட்டார் தங்களது அறைக்கு சென்று குளித்து அரை மணி நேரத்தில் வெளியே வந்தால் வாசலில் கணவனையும் பிள்ளையும் காணாமல் அடுக்கலைக்குள் வந்து மாமியாரிடம் வினவினாள் கார்த்திக்கும் சஞ்சய் எங்கத்த மகனை தூக்கிட்டு அப்படியே காலாரம் நடந்துட்டு வருவாமா நீ காப்பி குடிக்கிறியா இந்தா என்று நுரை ததும்ப ஃபில்டர் காஃபியை கொடுத்தாள் மாமியார் போடும் ஃபில்டர் காஃபி வீணாவிற்கு மிகவும் பிடிக்கும் வெளிப்படையாக நன்றாக இருக்கிறது என்று அவரிடம் சொல்லாவிட்டாலும் அவள் விரும்பி குடிக்கும் விதத்தை பார்த்து எப்போது வந்தாலும் மணக்க மணக்க புதிய டிகாஷனில் காஃபி கொடுப்பது அவரது வழக்கம் துளி துளியாய் காஃபியை ரசித்து குடித்துவிட்டு மகனை எதிர்பார்த்து வாசலில் வந்து நின்றாள் நீண்ட தெருவின் முனையில் மகனை கையை பிடித்து அழைத்து கொண்டு கார்த்திக் வருவது தென்பட்டது மண் தெருவில் பையனை நடத்தி கூட்டிட்டு வராரு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது மனதுக்குள் அர்ச்சித்தாள் அருகில் வந்ததும் இருவரும் பேசுவது கேட்டது வியப்புடன் அதை கவனித்தாள் இன்னைக்கு சஞ்சய் என்னெல்லாம் பார்த்தீங்க பசு கோழி சேவல் ஆடு சைக்கிள் பஸ் ஒவ்வொன்றாக அவன் யோசித்து சொல்வதை பார்த்தாள் சஞ்சய் அவனுடன் கையை நீட்ட அவன் தட்டிவிட்டான் சஞ்சய் குட் பாய் அம்மா கிட்ட போங்க அவன் சமாதானமாக மகனிடம் பேசி அவளிடம் தர முயன்றான் ஆனால் மகன் முரட்டுத்தனமாக மறுக்க பழக்க தோஷத்தில் தன் கையில் இருந்த செல்போனை அவன் முன்னால் ஆட்டினாள் கண் நேரத்தில் அதை அடையாளம் கண்டு மகன் அதை வாங்குவதற்காக கையை நீட்ட அவனுக்கு எழுந்த கோபத்தில் தெரு என்றும் பாராமல் ஏய் உனக்கு அறிவில் அதை உள்ள வை இல்லைனா தூக்கி எறிஞ்சிடுவேன் நீ போற வரைக்கும் அதை அவன் கண்ணிலே படக்கூடாது என்று கத்தியவன் பிள்ளையின் கண்ணை மறைத்து வீட்டுக்குள் சென்று விட்டான் சஞ்சை முரண்டு பிடித்தாள ஆரம்பிக்க அம்மாவிடம் கொண்டு அவனை விட்டவன் திரும்பவும் அவளிடம் வந்து கத்த ஆரம்பித்தான் ஏய் எதுக்குடி வந்த குணம் ஆகிட்டு வர்ற பிள்ளைய பொல இப்படி ஆக்குவா மகனின் பிடிவாதமும் அழுகையும் அவனை பேச வைத்தது உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க அவன் என்கிட்ட வரல அந்த எண்ணத்துல தான் அவனை கூப்பிடுறதுக்காக மறந்து போய் அதை காட்டினேன் இது ஒரு தப்பா தன்மேல் தவறு இல்லை என்பதாக அவள் பேச அவனது கோபம் பன்மடங்கு மடங்கு உனக்கு குஞ்சமோ மேல பாசமோ அக்கறையோ கிடையாது அவன் என்கிட்ட இருந்துட்டு உன்கிட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டான் உடனே உன்னோட ஈகோ வெளியில் கிளம்பிடுச்சு எப்படியாவது அவனை உன்கிட்ட வர வைக்கணும் என்கிறது மட்டும்தான் உன்னோட மோட்டிவ் அது அவனுக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்ட நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா என்று நாக்கை பிடுங்கிக் கொள்வது மாதிரி அவன் கேட்டதில் அதை வீட்டில் உள்ள மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நினைப்பும் சேர்ந்து வர வீணாவின் தன்மானம் மிகவும் அடிப்பட்டது அத்தியாயம் பனிரெண்டு நடந்து முடிந்த நிகழ்வில் இருந்து யாரும் இன்னும் வெளியில் வரவில்லை சஞ்சய் பயந்து போய் அழுது அழுது தூங்கிவிட்டான் என்னவெல்லாம் தன் வீட்டில் நடக்கக்கூடாது என்று நினைத்திருந்தாரோ அது எல்லாம் தன் கண்முன்னாலே நடந்ததை தடுக்க முடியாமல் தளர்ந்து போய் அமர்ந்திருந்தார் சாமிநாதன் கணவன் என்று மரியாதை இல்லாமல் மருமகள் பேசியதையே தாங்கிக் கொள்ள முடியாமல் அன்பரசி ஒரு பக்கம் அழுத வண்ணம் இருந்தார் வார்த்தையாக ஆரம்பித்த சண்டை முடிவில் கை நீட்டலில் முடிந்தது எதையும் புரிந்து கொள்ளக்கூட முயற்சிக்காத வீணா பையனை தன்னிடமிருந்து வேண்டுமென்றே பிரிக்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு கணவனிடம் கோபித்து சண்டை போட்டாள் வீணா முதல்ல போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆனதும் தன்னாலும் வருவான் என்று கூறி கார்த்திக் அவளை திசை திருப்பிவிட முனைந்தான் ஆனால் கடந்த சில மாதங்களாக கணவனையும் குழந்தையும் பிரிந்து தனியாக இருந்தது ஒரு விதத்தில் அவளை பாதித்திருந்தது தான் என்ற அகங்காரமும் அவளது சம்பாத்தியமும் கண்ணை திரை கொண்டு மறைக்க குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்குமே குழந்தை வளர்ப்பில் பொறுப்பு உண்டு அதை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை அவள் மறந்துவிட்டாள் கணவனிடம் இயல்பாக உரையாடி கொண்டு வந்த மகன் தன்னிடமும் அப்படி பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தாள் ஆனால் அதற்கு அவள் முறையாக அவனிடம் பழகியிருக்க வேண்டும் என்பது அவளுக்கு புரியவில்லை இதற்கு முன்பு அவளிடத்தில் சஞ்சய் வந்தாலும் பெரும்பாலும் மொபைல் போன் கிடைத்தவுடன் யாரையும் கண்டுகொள்ள மாட்டான் ஆனால் இப்பொழுது கார்த்திக் அதிக நேரம் மகனிடம் செலவழித்து அவனது கவனத்தை மொபைலிடம் இருந்து மனிதர்கள் மற்றும் சுற்றுப்புற சூழலில் திருப்பியிருந்தான் எப்போதும் அவனுடன் விளையாடி கதை சொல்லும் தாத்தாவும் பாட்டியும் தன்னை வெளியிடங்களுக்கு அழைத்துச் சென்று எல்லாவற்றையும் காட்டும் தந்தையும் அவனது மனதில் நெருக்கத்தில் இருந்தனர் வேலையின் காரணமாக பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே அவனை வேலை செய்யும் ஆட்களிடமே விட்டு வளர்த்ததால் வீணா மீது பெரிய அளவில் பிடிப்பில்லை குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தால் போதும் பார்த்து ஒரு ஆள் இருந்தால் தன்னால் வளர்ந்துவிடும் என்ற அளவுதான் யோசித்தாள் யாருடனுமே பழக விடாததால் அவனுடைய செயல்பாடுகள் பற்றி அவள் பெரிதாக யோசிக்கவில்லை அம்மா அப்பா மம்மு அல்லது ஆ என்ற முக்கியமான வார்த்தைகளை பேசுவான் எப்போதுமே மொபைல் போன் அல்லது டிவி என்பதால் அதனுடனே சாப்பாடும் கழிந்துவிடும் இவர்கள் இருவருக்கும் அலுவலகம் விட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் அலுவலகத்தின் பிற முக்கியமான வேலைகள் என்று நேரத்தை தங்களை சுற்றியே அமைத்து கொண்டனர் குழந்தையின் குறைபாடு தெரிந்ததுமே கார்த்திக் ஓரளவு விழித்து கொண்டான் தங்களது தவறு என்ன என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது அதை நேராக்கும் முயற்சியில் வீணாவோடு அவனால் ஒத்துப்போக முடியவில்லை தன்னுடைய பெற்றோர் தங்களை வளர்த்ததை நினைவு கூர்ந்து அதன்படி சஞ்சயை வளர்க்க முடிவு செய்தான் அதை மனைவிக்கு தெரிவித்தாலும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி அவளிடம் விளக்கி சொல்லவில்லை கணவன் மனைவி இருவருக்குமே குழந்தையின் நலனில் அக்கறை இருந்தது அவனை நேராக்க வேண்டும் என்று இருவருமே நினைத்தனர் நினைப்பில் தப்பில்லை ஆனால் எப்படி என்ற நடைமுறையில் மழையளவு வித்தியாசப்பட்டனர் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் உள்ள ஈகோவும் உங்க வீடு எங்க வீடு என்று பிரித்து பேசுதலும் பிரச்சினைக்கு தீர்வு காணுவதை விட்டு தங்களது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதில் நின்றது கார்த்திக் உனக்கு மட்டும்தான் அவனை பார்த்துக் உரிமை கிடையாது எனக்கும் இருக்கு இனிமே ஏன் பையனை நானே பார்த்துக்கிறேன் அவனை கூட்டிட்டு சென்னைக்கு கிளம்புறேன் நீங்க அவனை பார்த்துக் கொள்கிறேன் என்ற சாக்கில் வீட்டிலோன ஏன் தலையிலேயே கட்டிட்டு ஜாலியா நீங்க பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க கேட்டா கம்பெனி மாறிட்டேன் புது கம்பெனியில் அவ்வளவு சம்பளம் இல்லைன்னு சொல்லுவீங்க நான் என்ன உங்களுக்கு சம்பாதிச்சு போட்ட மிஷினா வீடு வாங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வாங்கணும் ரெண்டு பேரும் தானே சேர்ந்து கட்டணும் என்னமோ நீங்க மட்டும்தான் சஞ்சிக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்துற மாதிரி வெளியில காட்டுறீங்க நான் தானே முத முதல்ல அவனை பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கேயே கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் அவனை சரி பண்ணிடுவேன் கோபத்தில் அவள் வேறு வகையான ட்ரீட்மெண்ட் பற்றி முடிவெடுக்க அவளோடு குழந்தை சென்றால் இன்னும் மோசமாகி விடுவானோ என்ற பயத்தில் கார்த்திக் தனது கட்டுப்பாட்டை இழந்தான் அதெல்லாம் சஞ்சய் கூட்டிட்டு போக முடியாது உன்னால ஆனதை பார்த்துக்கோ சண்டை படம் அமைதியாக இருந்து பார்த்துட்டு போறதா இருந்தால் இங்கே இரு சில்லனா பெட்டியை கட்டிட்டு இப்பவே கிளம்பு மொத்தமாக போறதா இருந்தாலும் சரிதான் ஓ அந்த அளவுக்கு வந்தாச்சா அப்படின்னா நானும் டைவர்ஸ்க்கு ரெடி பெத்தவ கிட்டதான் குழந்தை வளரணும் நீங்க கிட்ட கொடுங்க டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு நானும் போயிட்டே இருக்கேன் என்றதும் கார்த்திக் அவளை அறைந்து விட்டான் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இதில் நாம் தலையிடக்கூடாது என்று அமைதியாக இருந்த சாமிநாதன் கார்த்திக்கின் செயலை கண்டித்தார் டி என்ன இது மனைவியை கை நீட்டுவியா இதை தான் உனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தமா அப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் புரியாம மாறி மாறி பேசிட்டே இருக்கா அப்படின்னா நீ பேசுறத நிறுத்து உங்களோட கோபம் ஆறின பிறகு புரியும்படியா எடுத்து சொல்லு இந்த வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் பெரியவங்கன்னு இருக்கிறோம் அடி சண்டை போடுற மாதிரி ரெண்டு பேரும் போடுறீங்க நீ முதல்ல உள்ள போ மகனிடம் கோபப்பட்டதும் குழந்தையை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் சென்று விட்டான் கணவன் அடித்த அதிர்ச்சியும் அவமானமும் சேர்ந்து கண்களில் நீர் வர கோபத்துடன் பின்னால் இருக்கும் தோட்டத்திற்கு வீணா சென்று நடந்ததை பார்த்து கொண்டிருந்த அன்பரசிக்கு மகனின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சுய பச்சாதாபத்தில் அழுகை வந்தது அரை மணி நேரம் சென்றதும் சாமிநாதன் மனைவியிடம் வீண அதாவது சாப்பிட்டாளா என்று விசாரித்தார் இல்லைங்க காஃபி மட்டும்தான் குடித்தோம் கார்த்திக் வரட்டும் எல்லாரையும் சேர்ந்து சாப்பிட சொல்லுவோம்னு நினச்சேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு என்றால் சரி பேரனுக்கும் கார்த்திக்குக்கும் டிஃபனை உள்ளே போய் கூட நான் அவளை சாப்பிட கூட்டிகிட்டு வரேன் என்று கூறி வீட்டின் பின்புறம் சென்றார் மனசுக்குள் குமரி கொண்டிருக்கும் எண்ணங்களை மற்றவரிடம் சொல்லவும் முடியாமல் அளவும் முடியாமல் வெறித்த பார்வையோடு உட்கார்ந்திருந்தால் வீணா அது ஒரு நிலை எல்லோருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலை ஏற்படத்தான் செய்யும் ஆத்திரத்தில் கோபப்படும் போதோ அல்லது மற்றவர்களால் அவமானப்படும் போதோ அவர்கள் சொன்ன வார்த்தையின் வீரியம் தாங்க முடியாமல் நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அல்லது அடிக்கலாம் இவர்களெல்லாம் மனிதர்களே அல்ல அடுத்தவர்கள் மனசை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும் தன்னை தவிர உலகத்தில் உள்ள அனைவரும் தப்பு செய்த மாதிரியும் தான் மட்டுமே நீதிமானாகவும் தோன்றும் அந்த நிலையிலிருந்து வெளிவந்து சூழ்நிலையை யோசிக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் எதிரில் இருப்பவர்கள் இடத்தில் தன்னை வைத்து பார்க்கும் போது மட்டுமே அவர்களின் மனக்கணக்குகள் புரியும் தோட்டத்திற்கு வந்த சாமிநாதன் வீணாவின் நிலையை கவனித்தார் அவள் மனதில் ஓடும் எண்ணங்களை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது இப்பொழுது சமாதானமாகவோ அல்லது சஞ்சய் பக்கம் உள்ள நியாயத்தை பேசவோ முடியாது என்பதை புரிந்து கொண்டார் வீணா என்னம்மா பண்ணிட்டுருக்க அவள் அருகில் சென்று கேட்டார் திடீரென்று அவர் குரல் கேட்டதும் தன்னையும் அறியாமல் எழுந்து பதில் பேசாமல் நின்றாள் முதல்ல சாப்பிட்டவா அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசணும் கண்டிப்பாக உனக்கு பிடிக்காதது எதுவும் நடக்காது அதுக்கு நான் உத்தரவாதம் வயதில் மூத்தவர் தன்மையாக சொல்லும்போது மறுக்க மனம் இல்லாமல் அவருடன் சென்றாள் அன்பு கார்த்திக் சாப்பிட்டானா ஆச்சுங்க எனக்கு மீனாவுக்கும் சாப்பாடுவை இருவரும் அமைதியாக சாப்பிட்டு முடித்ததும் மருமகளை தனது அறைக்கு அழைத்து சென்றார் உட்காருமா இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும் சஞ்சயவும் கூட கூட்டிட்டு போகணுமா என்று கேட்டார் நேரடியாக அவர் அப்படி கேட்கவும் வீணாவுக்கு தடுமாற்றமாக இருந்தது சஞ்சய் தன்னிடம் பேச வேண்டும் அவனை தான் கொஞ்ச வேண்டும் அவனுடன் விளையாட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது தான் அது நடக்காததால் அவனை அழைத்து போவதாக கோபத்தில் தான் ஆனால் திடீரென்று மாமனார் கேட்கவும் என்ன சொல்வது என்று திகைத்தாள் அது வந்து மாமா எனக்கும் அவனை தேடுது கார்த்திக் அவனை வச்சுக்கிட்டு இங்கே இருந்துட்டாரு நான் மட்டும் தனியா அங்க இருக்கேன் எனக்கு என் குழந்தைய தேடாதா நீங்களே சொல்லுங்க வந்த இடத்துலையும் அவனை பார்க்க பேச விடலனா எனக்கு கோபம் வராதா என்று கேட்டாள் அத்தியாயம் பதிமூன்று யாருக்குமே பெத்த புள்ள நம்மளை கண்டுக்கலைன்னா கோபம் வரதான் செய்யும் ஆனால் அப்படி கோபப்படுறதுக்கு முன்னாடி ஏன் அவன் நம்மக்கிட்ட கிட்ட வரலங்கிறத யோசிக்கணும் அவன் சாதாரணமாக இருந்திருந்தா முதல்ல பெத்த தாயை விட்டு பிரிஞ்சிருப்பானா இதுக்கு பதில் சொல்லு என்று கேட்க அதில் உள்ள உண்மை புரிய மௌனமாக இருந்தால் சஞ்சய் வேணும்னு உன்னை தவிர்க்கல நீ அந்த அளவுக்கு அவனோட மனசில் இடம் பிடிக்கல அல்லது அவனை நெருங்கலைன்னு அர்த்தம் குழந்தைங்க எப்போதுமே தன்கிட்ட அன்பாகவும் பிரியமாகவும் கிட்ட தான் இருப்பாங்க அவங்களுக்கு இது நம்ம அம்மா அதனால் அவங்கக்கிட்ட கட்டாயமாக நெருக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியாது அவங்க உலகம் அன்பு சூழ்ந்தது அவங்கக்கிட்ட நீ அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தா அவையும் உன்கிட்ட வராமல் இருக்க போகிறான் அதுக்கு தான் வழியே இல்லையே கார்த்திக் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு சென்னையில் இருந்திருந்தா அவன் ஏக்கிட்ட தான் இருந்திருப்பான் உன் கிட்ட வர்றது இருக்கிறது வேற எப்படி இருக்கிறாங்கிறது தான் பிரச்சனையே நீயே சொல்லு சென்னையில் இருக்கும்போது அவன் எப்படி இருந்தான் டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னார் அதை கொஞ்சம் நினச்சி பார்த்தியா அதுக்கப்புறம் நீந்தான் எவ்வளோ முயற்சி பண்ண அவங்ககிட்ட இருந்து செல்ஃபோனை உன்னால் வாங்க முடிஞ்சுதா டிவி பார்க்காம வைக்க முடிஞ்சுதா அவங்க அப்பா கிட்ட இன்னைக்கு பேசிட்டு வந்தானே இந்த மாதிரி அவன் பேசி பார்த்துருக்கியா இல்லை இல்லை அவனை இப்படி மாற்றுவதற்கு கார்த்திகோ நாங்களும் என்ன பாடுபட்டோம்னு உனக்கு தெரியுமா ரெண்டு நாள் இங்கே இருந்து நாங்கள் அவன் கூட எப்படி பழகுறோம்னு பாரு சென்னைக்கு போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசு அவனை ஒருத்தியால் மட்டும் மாற்ற முடியாது எல்லாரும் சேர்ந்து தான் முயற்சி பண்ணணும் அவங்க உங்கள் வீட்டில் வந்து இருந்து அவனை பார்த்துக்கிட்டா நீ வேலைக்கு போயிட்டு வந்து மற்ற நேரம் பார்த்துக்கோ தாராளமாக கூட்டிகிட்டு போ ஆனால் அதுக்கு முன்னாடி இதை உன்னால் செயல்படுத்த முடியுமான்னு யோசிச்சு உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு சொல் நானே கார்த்திகையும் அவனையும் அனுப்பி வைக்கிறேன் வீம்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களால் சமாளிக்க முடியாமல் பழையபடி அவன் கையில் ஃபோனும் டிவியும் கொடுத்து அவனோட நிலைமை முன்ன விட மோசமாயிடுச்சுன்னா வருத்தப்பட போவது முதல்ல யாரு நீயும் கார்த்திக்கும் தான் சஞ்சய்க்கு ஏதாவது ஒன்றுனா முதல்ல பாதிக்கப்பட போகிறது நீங்கள் ரெண்டு பேரும் தான் அப்புறம் எதுக்கு உங்களுக்குலாம் இந்த ஈகோ ரெண்டு நாள் இங்கே இருந்து கவனி அப்புறம் முடிவு சொல்லு என்று கூறினார் மாமனார் அறையில் இருந்து பேசிவிட்டு வெளியே வரவும் வாசலில் சஞ்சய் தன் பாட்டியுடன் இருப்பது தெரிந்தது கையில் ஒரு குச்சியை வைத்து கொண்டு தெருவில் செல்லும் ஆடு கோழிகளை மிரட்டி கொண்டு இருந்தான் பே என்று பாட்டி சொல்வது போலவே அவன் மலலையில் சொல்ல இருவருமாக அவற்றை விரட்டி கொண்டு இருந்தனர் என்ன செய்றீங்க பாட்டியும் பேரனும் மாமனார் வாசலுக்கு சென்று வினவ தாத்தா அம்பா தோத்து கோழி என்று அவைகளை கை காட்டினான் நீங்க வரட்டும்னு தான் உட்காந்துருக்கேன் கதை சொல்லுங்க அவனுக்கு இந்த இட்லியை ஊட்டணும் என்ற மனைவியிடம் ஏன் அவன் இன்னும் சாப்பிடலையா என்று கேட்டார் ஒரு இட்லி தான் சாப்பிட்டான் அது எப்படி காணோம் நீங்க கதை சொல்லுங்க என்றதும் தாத்தா பேரனுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார் இன்னைக்கு என்ன கதை வேணும் அவனிடம் கேட்க சிங்கம் புலி கதை சொல்லுங்க தாத்தா என்று மகன் கேட்டதும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு காட்டில் சிங்கம் புளி யானை எல்லாம் இருந்துச்சு சிங்கந்தா ராஜா என்று கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒவ்வொரு வரைக்கும் பாட்டியம்மனுக்கு ஊட்ட கதை மெல்ல நகர ஆரம்பித்தது கேட்டதே திரும்ப திரும்ப பேரன் கேட்க சலிக்காமல் கதையை கூறினார் தாத்தா ஒரு வாய் இட்லியை முழுங்குவதற்கு பத்து நிமிடம் எடுத்துக்கொண்ட பேரனுக்கு பொறுமையாக இட்லியை ஊட்டினால் பாட்டி அவன் சாப்பிட்டு முடிக்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆயிற்று சஞ்சை குட்டி சாப்பிட்டாச்சு என்று தாத்தா பாராட்ட கின்கினியாய் சிரித்தான் நீங்க பாத்துக்கோங்க நான் போய் சமையலை பண்றேன் மாமியார் சென்று விட்டார் அதன் பிறகு கொஞ்ச நேரம் தாத்தாவும் பேரனும் கார் வைத்து விளையாடினர் ரோட்டில் போவோர் வருவோர் அவனிடமும் தாத்தாவிடமும் பேச மழலையாக பதில் கூறினான் உச்சி பகல் வரை தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாது பேரனுடன் வாசல் திண்ணையிலேயே அமர்ந்திருந்தார் மாமனார் மதிய உணவு நேரத்தில் கார்த்திக் தன்னுடைய வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் மகனுடன் நேரத்தை செலவிட்டான் ஆங்கில தமிழ் எழுத்துக்களை அவன் எழுதுவதற்கு பயிற்சி அளித்தான் தரையில் சாக்பீஸ் வைத்து மகனின் கைப்பிடித்து எழுதி காட்டினான் அந்த இடைவெளியில் முதலில் மாமனார் சாப்பிட்டு வந்தார் பின்னர் அவர் கவனித்துக் கொள்ள கார்த்திக் சாப்பிட சென்றான் மீண்டும் மகனின் பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்ள மாமனார் தூங்க சென்றார் வீணா நீயும் சாப்பிடுமா நான் படுக்கணும் மாமியார் அவளிடம் கூறினார் இருவரும் ஒன்று போலவே சாப்பிட உட்கார்ந்தனர் தினமும் இப்படி தான் அவனை பார்த்துப்பீங்களா என்று அவரிடம் கேட்டாள் ஆமாம்மா நானும் ஒரு ஒரு மணி நேரம் படுத்து தூங்குவேன் அதுவரை வர கார்த்திக் பார்த்துப்பான் நாலு மணி வாக்கில் அவர் எழுந்துட்டார்னா உள்ளே போய் தன்னோட வேலையை கவனிக்க ஆரம்பிப்பான் ஆறு மணி வர மாமா பொறுப்பு அதுக்கு மேலே கார்த்திக் அவனை கூட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு வெளியில் போயிட்டு வருவான் வர்றதுக்கு எப்படியும் எட்டு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடுவோம் மாறி மாறி நாங்கள் கூட உட்காந்துருப்பதுனால அவன் ஃபோன் டிவி எதையும் கேட்க மாட்டான் பத்து நிமிஷம் அவனை தனியாக விட்டாலும் அவனோட கவனம் டிவி பக்கம் திரும்ப தான் செய்யும் அவன் நார்மலாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இப்போ எவ்வளவோ பரவாயில்லை தன் போக்கில் சொன்ன மாமியார் தூங்க சென்று விட்டார் கார்த்திக் அருகில் சென்று நீங்க வேணா உள்ளே போய் வேலையை பாருங்க நான் அவனை பார்த்துக்கிறேன் என்று கூறினால் முதலில் வேண்டாம் என்று சொல்ல நினைத்தவன் நேற்றைய பிரளயம் நினைவு வந்ததும் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து உள்ளே சென்றான் பில்டிங் செட்டும் விதவிதமான கார்களும் அவன் பக்கத்தில் இருந்தது அதை வைத்து விளையாட்டில் கவனமாக இருந்தான் சில நிமிடங்களில் தனது அருகில் அப்பா இல்லாததை கவனித்தவன் அப்பா என்று கூறி அவள் முகம் பார்த்தான் அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க வா நான் உனக்கு பில்டிங் கட்ட சொல்லித்தாரேன் என்றாள் ஒன்றுமே சொல்லாமல் அவன் வெறித்து பார்க்கவும் பில்டிங் செட்டை எடுத்து அடுக்க ஆரம்பித்தாள் அவள் அடுக்குதலை வேடிக்கை பார்த்தானே தவிர அதில் கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் விடாமுயற்சியாக ஒரு வடிவத்தை அமைத்து அவனிடம் காட்டினாள் இது பாரு நல்லா இருக்கா இதே மாதிரி வேற கட்டலாமா சஞ்சுக்குட்டி ட்ரை பண்றீங்களா என்று கேட்டாள் வேகமாக தலையை ஆட்டியபடி அவள் அடுக்கியதை விட்டான் அவள் சொன்ன எதற்கும் சம்மதிக்காமல் அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தான் அவனது சத்தத்தில் கார்த்திக் வந்துவிடக்கூடாது என்று அவசரமாக அவனை தூக்கிக்கொண்டு வாசலில் சென்று நின்றாள் நடுவேயில் உச்சி மண்டையை பிளந்தது இவர்கள் திண்ணையில் உட்கார்ந்திருந்தாலும் வெக்கை அடித்தது காற்று இல்லாமல் மரங்கள் அசையாமல் இருக்க மதிய நேரம் என்பதால் தெருவில் நடமாட்டமும் இல்லை ஆனால் ரோட்டில் செல்லும் நாய் வண்டி என்று வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான் இவனால் பத்து நிமிடத்திற்கு மேல் அங்கு உட்கார்ந்திருக்க முடியவில்லை வா சஞ்சய் உள்ள போகலாம் என்று மகனை அழைத்து பார்த்தாள் அவன் வர முடியாது என்று தலையை ஆட்டினான் மற்ற நேரமாக இருந்தால் அதட்டி உள்ளே அழைத்து சென்று ஆனால் நேற்று நிகழ்ச்சிக்கு பிறகு அவளது சிந்தையிலும் ஒரு நிதானம் வந்திருந்தது தெருவில் அலையும் நாய் ஒன்று நிழலுக்காக அவர்கள் வீட்டு மர நிழலில் ஒதுங்கி படுத்தது தோதோ என்று தனது மழலை குரலில் அவளது கையை சுரண்டி காண்பித்தான் மகன் வீட்டில் வளர்க்கும் உயர்ஜாதி நாய்களுக்கே முகத்தை சுளிக்கும் வழக்கமுள்ள வீணாவுக்கு தெருவில் உள்ள குப்பையில் புரண்டு வரும் அந்த நாய் எங்கே தங்கள் இருவருக்கும் அருகில் வந்துவிடுமோ என்று அஞ்சி மகனை இழுத்து வீட்டுக்குள் நுழைய முயற்சித்தாள் மகன் மறுக்க டி நாய் கடிச்சிடும் கொடிச்சிடும் போயிடலாம் என்று சொல்லி பார்த்தாள் இவர்களின் குரல் கேட்டு நாய் தனது முகத்தை நிமிர்த்தி பார்த்தது பழகிய நண்பனை கண்டதும் உள்ளே வந்து வாளை குளைத்து கொண்டு அவன் முன்னால் பரிதாபமான பார்வையுடன் நின்றது பயமில்லாமல் சஞ்சய் கையை நீட்ட சஞ்சய் என்ற இவளது அதட்டலை கேட்டு கார்த்திக் உள்ளிருந்து வந்தான் ஹோ நீயா என்று கேட்டவன் கொஞ்சம் இரு இதை வார என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான் திரும்பி வரும்போது அவன் கையில் ஒரு கிண்ணத்தில் மோர் சாதம் இருந்தது அவன் திண்ணையை விட்டு இறங்கியதும் நாய் பின்னாலேயே செல்ல சஞ்சையும் சென்றான் இவள் பயத்துடனே பார்த்து கொண்டு நின்றாள் ஓரமாக இருந்த ஒரு கிண்ணத்தில் சாதத்தை கொட்டவும் ஆவலுடன் சாப்பிட்டது சாப்பிடும்போதே வாளை ஆட்டிக்கொண்டே முகத்தை உயர்த்தி இவர்களை ஒரு தடவை பார்த்து கொண்டது கருணையுடன் கார்த்திக் அதன் முதுகை நீவினான் வாடா என்று மகனை அழைத்து கொண்டு படியேறினான் என்ன நீங்க திருநாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு முகத்தை சுழித்த மனைவியிடம் அப்படிலாம் எதுவும் இல்லை அடுத்த திருவில் ஒரு வீட்டில் வளர்க்கிற நாய் தான் நாங்கள் அடிக்கடி அங்கே கிரிக்கெட் விளையாட போவோம் அப்போ பழகியதில் எங்கள் பின்னாலேயே அப்பப்போ வரும் வர நேரம் இப்படி ஏதாவது நான் சாப்பாடு கொடுப்பேன் என்றவன் உள்ளே சென்று கை கழுவி கொண்டு வந்தான் எப்படிதான் இந்த வெயில் இங்கே இருக்கீங்களோ உச்சி வெயிலில் இவனை வெளியில் போய் பழக்கி வச்சிருக்கீங்க பழக்கம் இல்லாத காரணத்தால் அவனிடம் குற்றப்பத்திரிக்கையை ஆசைத்தாள் எனக்கெல்லாம் இது பழக்கம்தான் சென்னைக்கு வந்த பிறகுதான் ஏசி அப்பார்ட்மெண்ட் நாசுக்கு நாகரிகம் எல்லாம் ஏன் நீ ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது வெயிலில் போனதே இல்லையா என்ன சின்ன வயசுல வெயிலெல்லாம் பெருசா தெரியாது வேலைக்கு போன பிறகு எப்போதும் ஏசிக்குள்ளே இருந்ததுனால இந்த சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் போக போக தன்னால் பழகிடும் நானெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது சனி ஞாயிறு ரெண்டு நாளும் பகலெல்லாம் வெயில் மழைன்னு பார்க்காம ஒரே ஆட்டம்தான் ராத்திரி படுக்க தான் வீட்டுக்குள்ள வருவோம் பெரும்பாலும் இங்கே உள்ள எல்லாருக்கும் எல்லா பசங்களையும் தெரியும் அதனால எந்த விஷயம்னாலும் வீட்டுக்கு போய் சொல்லிடுவாங்கன்னு தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போவோம் அவங்க வீட்டில் என்ன தந்தாலும் சாப்பிடுவோம் எந்த வேறுபாடும் கிடையாது ம் அதெல்லாம் ஒரு காலம் அதனால தான் சின்ன வயசில் நமக்கெல்லாம் எந்த மனக்குழப்பமும் வரல அந்த வயசில் என்ன தோணுதோ அதை செய்கிற உரிமை நமக்கு இருந்துச்சு ஆனால் நாகரிகம் என்ற பெயரில் நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ என்ன சுதந்திரம் கொடுக்குறோம் அடுத்தவங்கக்கிட்ட பழகக்கூடாது பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூட விளையாடக்கூடாது பேசாமல் டிவியை பாரு அல்லது மொபைலில் விளையாடு விளையாண்டால் என்ன சேர்ந்து விளையாடும் போது தான் அவங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை சண்டை போட்டால் எப்படி சமாளிக்கிறது அடுத்தவங்களோட குணநலன்கள் நலன்கள் இது எல்லாம் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாம் இந்த தெருவில் யார் கடைக்கு போக சொன்னாலும் போய் ஜாமான் வாங்கி கொடுப்போம் அவங்க வீட்டுக்கு நான் செய்யணும் அந்த மாதிரி யோசிக்க கூட தெரியாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க அடுத்த வீட்டுக்கு ஏன் வேலை செய்யணும்னு யாரும் தன்னுடைய பசங்களை தடை சொன்னதே கிடையாது இந்த காலத்து பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை தன்னுடைய பெருமையாக நினச்சிக்கிட்டு சின்ன உதவியோ செய்யலோ யாருக்கும் செய்கிறதே கிடையாது அதைவிட பெத்தவங்களும் நம்ம பிள்ளையிடம் அவங்க என்ன வேலை ஏவுகிறது என்று நினைக்கிறார்கள் தாங்களும் பிள்ளையிடம் எந்த வேலையும் சொல்வதில்லை மொத்தத்தில் பிள்ளைகள் படிக்கிறார்கள் அதன் பின் வேலைக்கு செல்கிறார்கள் அவ்வளவுதான் தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு கூட அடுத்தவர் உதவியை எதிர்பார்க்கிறார்கள் எங்கள் அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க முன்கை நீண்டாதா முழங்கை நீளும் என்று அதற்கு அர்த்தம் என்னவாவது உனக்கு தெரியுமா என்று கேட்டான் அத்தியாயம் பதினான்கு வீணா மறுநாள் கிளம்பி சென்னை வந்து கார்த்திக் தான் கொண்டு வந்து ட்ரெயின் ஏற்றினான் நீ நல்லா யோசிச்சு முடிவெடுவேனா உன் கூட மகனை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது நானும் கூட அதுக்கு தயார் தான் உன்னை ஒதுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் சூழ்நிலைக்கு தக்க நீ மாற தயாரா என்று யோசி அது சென்னையோ அல்லது அம்பாசமுத்திரமோ எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு சரிதான் என்று அவளிடம் சொல்லியே அனுப்பி வைத்தான் ட்ரெயினில் வரும் அவளுக்கு ஒரே சிந்தனையாக இருந்தது அங்கே இருந்த இரண்டு நாட்களில் சஞ்சைக்காக அவர்கள் தங்களுடைய நேரங்களை எப்படி ஒதுக்குகிறார்கள் என்பதை நேரடியாக பார்த்திருந்தால் அதில் பாதியாவது தானும் அவனுக்காக ஒதுக்க வேண்டும் என்பது நிதர்சனமாக புரிந்தது சென்னையிலேயே பிறந்து வளர்ந்ததால் அவளுக்கு அந்த ஊரின் சூழ்நிலை பிடிக்கவில்லை ஆனால் தாங்கள் பள்ளி படிக்கும்போது இருந்த சூழ்நிலை வேறு அம்மா அப்பா இருவரும் வேலைக்கு சென்றதால் அவர்களை வளர்த்தது அம்மாவை பெத்த பாட்டிதான் மேலும் அப்பொழுது செல்போன் கிடையாது டிவி இருந்தாலும் இந்த அளவுக்கு சேனல்களோ குழந்தைகளை கவரும் விஷயங்களோ கிடையாது மேலும் அவளும் அண்ணனும் டியூஷன் சென்று படித்தனர் அங்கு பேசுவதற்கு நண்பர்கள் இருந்தனர் ஆனால் இப்போது பக்கத்து வீடாக இருந்தாலும் அனுமதி கேட்டுதான் பேச வேண்டி இருக்கிறது பிள்ளைகள் ஒன்று கூடி விளையாண்டாலும் அவர்களுக்கு இடையே போட்டி மனப்பான்மையும் தானி என்ற ஈகோவும் பெரும்பாலும் ஒற்றை பிள்ளைகளாக இருப்பதால் விட்டுக் கொடுத்தல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர்களாகவும் இருக்கின்றனர் அதை நினைத்துதான் பெரும்பாலும் அப்பார்ட்மெண்டில் வசிப்பவர்கள் தேவைக்கு ஏற்ப கொள்கின்றனர் பணத்தை துரத்தி கொண்டு ஓடும் வயதானவர்கள் குழந்தைகள் இருவரின் பராமரிப்பும் அவர்களுக்கு செய்யும் சேவையும் சுமையாக தெரிவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அதனால் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறோம் என்ற சமாளிப்பான வார்த்தைகளோடு சுயநலமாக சிந்திக்கவும் செயல்படவும் கற்றுக்கொள்கின்றனர் முதல் ஒரு மாதம் தெரியாத தனிமை இப்பொழுதெல்லாம் ஆள் அரவமற்ற வீட்டில் தனியாக உறங்கும் போது எதற்காக வேலைக்கு போக வேண்டும் யாருக்காக வீட்டுக்கு வர வேண்டும் என்ற நினைப்பு எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை கஷ்டப்பட்டு படித்து வேலை சம்பாத்தியம் முக்கியம் என்றாலும் அதற்கான காரணங்கள் இல்லை எனும்போது எல்லாமே வெறுமையாக தோன்ற ஆரம்பித்தது கார்த்திக்கின் பேச்சும் செயலும் குழந்தையை சீர்படுத்துவதற்காக தன்னுடைய உறவை கூட முறித்து கொள்ள தயங்க மாட்டான் என்பது தெளிவாகத் தெரிந்தது அடிப்படையில் நியாயமான ஆசிரியர் என்பதால் மாமனார் மட்டும் இவளது உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆதரவாக பேசினாலும் அவரது வார்த்தையிலும் சஞ்சய் மீண்டும் பழையபடி ஆகிவிடாமல் இவள் பார்த்து கொள்ள வேண்டுமே என்று கவலை துணித்தது அம்மா அப்பாவிடம் பேசி எப்படியாவது அவர்களை தங்களுடன் வைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் வீட்டில் இருந்தால் அவளும் கார்த்திக்கும் வேலைக்கு சென்று விடலாம் பொருளாதார பிரச்சனை இருக்காது என்று பலவிதமாக யோசித்து ஊர் வந்து சேர்ந்தால் மறுநாளே அம்மாவிடம் நேரடியாக சென்று அதை பற்றி பேசினாள் அம்மா சஞ்சய் பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல கார்த்திகிட்ட அவனை கூட்டிட்டு சென்னைக்கு வாங்கன்னு சொன்னேன் அவனை பார்த்துக்க கண்டிப்பாக ஆள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் தானே இருக்கு அப்பா ரிட்டையர் ஆயாச்சு பேசாமல் விஆர்எஸை கொடுத்துட்டு என் கூட வந்து இறேம்மா நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருந்தால் நானும் கார்த்திகோம் நிம்மதியே வேலைக்கு போயிட்டு வருவோம் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த காலத்தில் பாட்டி தாத்தா கிட்ட தானே எங்களை விட்டுட்டு வேலைக்கு போனீங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் பேரனை பார்த்துக்கிட்டு என் கூட இருங்களேன் என்று கேட்டால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது வீணா இன்னும் நாலஞ்சு மாதத்தில் உங்கள் அண்ணன் கல்யாணம் இருக்குது நாள் வரைக்கும் நானும் உங்கள் அப்பாவும் இந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சு உழைச்சிருக்கோம் நாங்கள் எங்கேயும் போனதும் கிடையாது எந்த சந்தோஷத்தையும் அனுபவித்ததும் கிடையாது ஆனதும் நிறைய பிளான் வச்சுருக்கேன் காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வரணும் அப்படியே அமெரிக்காவுக்கும் போகணும் வருஷத்தில் பாதி நாள் இங்கேயும் அங்கேயுமா இருக்கலாம்னு பிளான் உங்ககிட்ட பொறுப்புன்னு ஒத்துக்கிட்டா அப்புறம் நாங்கள் எங்கேயும் நகரவே முடியாது அதெல்லாம் சரி வராது வீணா அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் பார்க்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும்படியாக படிக்க வைத்து உங்களை ஆளாக்கி விட்டாச்சு இனி உங்களுடைய வாழ்க்கை நீயும் கார்த்திக்கும் தான் முடிவு பண்ணணும் உன்னோட மாமியார் மாமனார் சும்மா தானே ஊரில் இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோ உனக்கு நல்ல வேலையும் பார்ப்பாங்க பேரனையும் பார்த்துக்கொள்வார்கள் வேலை காரிக்கு கொடுக்குற சம்பளம் மிச்சம் என்று நெனை மாப்பிளை குழந்தைய தூக்கிட்டு கிராமத்துக்கு போறேன்னு சொன்னப்ப நீ சம்மதிச்சிருக்கவே கூடாது எப்படியாவது சண்டை போட்டு அவரை நிறுத்தி வைத்திருக்கணும் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையாக இருக்கு இப்போ நீ பேசுறது கல்யாணத்துக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா நானும் அப்பா அம்மா ஒத்தையில தான் செய்கிறோம் உனக்கு மாப்பிள்ளைக்கும் எதுவுமே அக்கறை இல்லை வயசானவங்களே கொஞ்சமாவது உதவும் என்கிற எண்ணம் இல்ல தன்னுடைய வேலையை பிரதானமாக எண்ணி அம்மா அவளையே குறை பேச முதன் முதலாக வீணாவுக்கு அம்மா மேல் கோபம் எழுந்தது அம்மா சும்மா பேசாத இதுக்கு முன்னாடி தடுக்க விழுந்தா எல்லா வேலையும் நானும் தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த தடவை தான் எங்களால் வந்து செய்ய முடியல காரணம் உனக்கே தெரியும் என்றவள் கோபத்துடன் தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள் சிவகுமார் தனது மனைவியிடம் நீ அவகிட்ட பேசுனது ரொம்ப தப்பு அவளை மனசு ஆறுதலுக்காக உன்கிட்ட வந்திருக்கா இப்படி தான் பேசுவியா என்று கேட்டார் நான் சொன்னதில் என்ன தப்பு நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது இந்த பிள்ளைங்களை வளர்க்க நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன் அதையெல்லாம் நான் சமாளிக்கலாம் அது சரி அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஆயா ராத்திரி ஒன்பது மணிக்கு வருவீங்க நான் காலையிலேயே எழுந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போய் திரும்பி வந்து திரும்பி வீட்டில் சமைச்சு பசங்களுக்கு பாலம் சொல்லி கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேலைக்காரி வரலைன்னா அந்த வேலையும் செஞ்சு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பேன் கஷ்டப்பட்டுருப்பேன் அதே மாதிரி இவ்வளோ சமாளிக்க வேண்டியதானே அதுக்காக திரும்பி நான் அவள் வீட்டில் போய் ஆயா வேலை பார்க்க முடியுமா எனக்கும் வயசாகுது யாராவது ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டாங்களா அக்கடான்னு இருப்போம்னு தோணுது வேலைக்கு போய் சம்பாதித்து எவ்வளோ கொண்டு வந்து கொட்டி இருப்பேன் நாலு கோயில் குளத்தை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை எங்க போக முடிஞ்சது எப்ப பார்த்தாலும் காலம் கட்டின மாதிரி ஏதாவது ஒரு கடமை இருந்துக்கிட்டே இருந்தது இவன் கல்யாணம் முடிஞ்ச பிறகாவது நிம்மதியாக நாலு இடம் போயிட்டு வரலாம்னு நான் நினைச்சிருக்கேன் சஞ்சய் பார்த்துக்க எனக்கும் ஆசை தான் ஒரு நாள் ரெண்டு நாள் என்றால் பரவாயில்ல அவன் சரியாகி ஸ்கூலுக்கு போன பிறகும் அவனுக்கு துணையே ஆள் வேணும் இன்னொரு பதினெட்டு வருஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவ கூடவே நம்மளால இருக்க முடியுமா ஜெயந்த் கல்யாணம் முடிஞ்சதும் அவனுக்கும் பிள்ளை பிறக்கும் ரெண்டு பேரும் ஃபாரன்ல இருந்தா அவங்க அம்மா நாள் நாம கொஞ்ச நாள் போய் இருக்க வேண்டியது இருக்கும் மாட்டேன்னு சொல்ல முடியுமா எல்லாத்தையும் இவன் யோசிக்கணும்ல என்று பதில் கூறி அவர் வாயை அடைத்தாள் எல்லாம் இப்போ வக்கனையா பேசு இதே வாய் தானே அவளோட கல்யாணத்து சமயம் மாமனார் மாமியார் எல்லாம் ஒரு அடி தள்ளி வச்சுக்கோ அப்புறம் ஒரு அடி உன் தலையில மிளகா அரைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள தள்ளி வைக்கும்படி ஐடியா கொடுத்ததே நீதானே நல்லா வருவனி நேரடியாக சொல்ல தைரியம் இல்லாமல் மனதிற்குள் நினைத்தபடி யோசனையுடன் மகளின் அறைக்கு சென்றார் வினா எழுந்து சாப்பிட்டவாமா வற்புறுத்தி மகளை அழைத்து வந்தார் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் மகளின் முகம் வாடி இருப்பது அவருக்கு வருத்தமாக இருந்தது ஆனால் எதையுமே கொள்ளாமல் மனைவி இருக்க அவள் முன்னால் மகளுக்கு இப்போது என்ன ஆறுதல் கூறினாலும் அது வேறுவிதமாக விளைவை ஏற்படுத்தும் என்று தெரிந்தவராக மௌனமாக இருந்தார் அத்தியாயம் பதினைந்து மறுநாள் காலையில் கோபத்தில் சீக்கிரமே கிளம்பிவிட்டால் வீணா இரண்டு நாட்கள் லீவில் சென்றதால் வேலையும் அதிகமாக இருந்தது நிம்மதியான மனதோடு வேலை செய்ய முடியாததால் அதிலும் தப்புகள் வர முடிக்க முடியாமல் திணறினாள் அம்மாவின் உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவளுக்கு அவர்களுடைய பதில் மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது அப்பொழுதுதான் தன்னுடைய குடும்பம் தனி அம்மா அப்பாவாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வேறு குடும்பம் என்பது புரிந்தது அவரவர் வாழ்க்கைதான் அவரவருக்கு முக்கியம் என்று தோன்றியது பிரச்சனை என்று வரும்போது தன்னுடைய பெற்றோர்கள் தான் உதவுவார்கள் மாமனார் மாமியார் உதவ மாட்டார்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு அவர்களை ஒதுக்கியது மடத்தனம் என்பதை தாமதமாக உணர்ந்து கொண்டாள் ஊரில் சஞ்சயை அவர்கள் இருவரும் கவனித்துக் கொண்ட விதத்தை பார்த்து அப்போது ஆச்சரியமடையாதவள் இப்போது நினைத்து பார்த்து வியந்தாள் சஞ்சய் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அம்மா கவனித்துக் கொண்டாள் என்றாலும் அவனுடைய பிரச்சனை தெரிந்த பின்பு பேருக்கேனும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வார்த்தை அம்மா வாயிலிருந்து வரவில்லை அம்மா வீட்டுக்கு கூட்டிச் சென்ற போதும் எப்படி இருக்கிறான் என்று இவளிடம் விசாரித்துவிட்டு நீயே கூட இருந்து பார்த்துக்கோ கிச்சன்ல நான் பார்த்துக்கிறேன் என்று கூறியதும் நினைவுக்கு வந்தது எப்படியாவது மகனுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதே அவளுடைய சிந்தனையாக இருந்தது அப்பொழுது அவளை பார்க்க யாரும் வந்திருப்பதாக வரவேற்பில் இருந்து தெரிவிக்க யார் என்று பார்ப்பதற்காக சென்றாள் யாரை எதிர்பார்த்தாலும் அப்பாவை அவள் எதிர்பார்க்கவில்லை அப்பா நீங்களா என்ன திடீர்னு எதுவும் சரியில்லையாப்பா என்று விசாரித்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா லஞ்ச் டைம் தானே வரியா வெளியில் போய் சாப்பிடுவோம் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவரிடம் இருங்கப்பா சொல்லிவிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றாள் அலுவலகத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு தரமான உணவகத்திற்கு அழைத்து வந்து இருவருக்கும் மதிய உணவு ஆர்டர் செய்தால் என்னப்பா சொல்லுங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வர வேண்டியதானப்பா எதுக்கு இந்த வேகாத வெயில் அலைகிறீங்க இல்லைம்மா நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சி கிளம்பல இந்த பக்கமாக ஒரு வேலையை வந்தேன் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இங்கேயே உன்னை பார்த்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு போன பிறகு சாயங்காலம் உன் வீட்டுக்கு திருப்பி ஒரு அலையைத்தான வேணும் என்றார் அதற்குள் உணவு வர சாப்பிட்டுங்கப்பா என்று கூறினாள் வீணா நேற்று உங்கள் அம்மா பேசுனது தப்பு உன் மனசு வருத்தப்பட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் அங்கேயே ஏதாவது சொன்னால் உங்கள் அம்மா என்கிட்ட சண்டை ஆரம்பிச்சிடுவா நீ ஒரு அவசரத்துக்கு உதவி கேட்குற செய்ய வேண்டியது பெற்றவங்க கடமை ஆனால் உங்கள் அம்மாவோடய ஒரு குணந்தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு காரணம் ஒரு வகையில் நான் தான் நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது உங்களை வளர்க்கறதுக்கு உங்கள் அம்மா அப்பத்த பாட்டி தான் உதவி செஞ்சாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அது உண்மைதான் ஆனால் எங்கள் அம்மா அப்பா உங்களை பார்த்துக்க மாட்டேன்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது அவங்கள அண்டை விடவே மாட்டா உங்கள் அம்மா சொல்லி பார்த்தேன் கேட்கல சண்டை தான் பெருசாக போச்சு எங்கள் அம்மாவும் அப்பாவும் டே யாரும் கூட இருந்தால் என்ன பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கிட்டா சரிதான் அவங்க அம்மானா சண்டை சச்சரவு இல்லாமல் போகும் நாங்கள் இருந்தால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தினமும் ஒரு சண்டையை கிளப்புவா அது உனக்கும் பிள்ளைங்களுக்கும் தான் தலை வேதனை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு நிம்மதியாக இருந்தால் தான் யாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அவளும் வேலைக்கு போய்ட்டு வந்து எங்கக்கிட்ட சண்டை போட்டு எல்லாருடைய பறி போவதற்கு பதிலாக நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு கிராமத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க நானும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஊருக்கு போயிட்டு வருவேன் அவங்களுக்கு தேவையான பணத்தை அனுப்புவேன் ஆனால் அவங்களுக்கு என்னோட பணம் தேவையில்லை எங்கள் அப்பாவுக்கு பென்ஷன் சொந்த வீடு எல்லாமே இருந்தது நான் ஒரே பையன் வேற அவங்க என்கிட்ட எதிர்பார்த்தது அன்பும் நட்பும் தான் தப்பு ஒரு பக்கமாகவே இருக்கட்டும்னு நானும் அமைதியாக இருந்துட்டேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சரியாக என்னுடைய கடமைகளை செய்யலைங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு இன்ன வரைக்கும் இருக்குது ஆனால் இதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட பேச முடியாது அவள் பக்கம் நியாயமாக வேற ஒன்று சொல்லுவா பெண்ணோ ஆணோ எல்லாருக்குமே பெற்றவங்க ஒன்று தான் பெரியவங்க அப்படின்னாலே கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும் நான் உங்க அம்மாவோட அம்மா அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி தானே மாப்பிள்ளையும் இது நாள் வரைக்கும் எங்ககிட்ட எந்த முகமும் காட்டாம நல்லபடியாக தானே பழகி இருக்காரு ஆனா நீ அவங்க அம்மா அப்பா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டியா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு கார்த்திக் ரொம்ப நல்ல பையன் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா அப்பாவும் மற்றவங்க மனசை அறிந்து நடந்துக்க கூடியவங்க தான் அவங்க பையன் வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கு யார் தடை சொல்லணும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக இருந்தா கூட உன்னால என்ன செய்ய முடியும் மிஞ்சு போனால் சண்டை போட முடியும் அல்லது அம்மா வீட்டுக்கு தனியாக வர முடியும் ஆனால் அதுக்காகவா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவங்க பேசுறது செய்யறது பிடிக்கலனா பக்குவமா எடுத்து சொல்லலாம் அன்பாகவும் மரியாதையாகவும் சொல்லும் போது அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அதை விட்டுட்டு உங்க அம்மா செஞ்ச தப்பையே நீயும் செய்ய போய் தான் இன்னைக்கு தனியாக நிக்கிற இது வரைக்கும் கார்த்திக் நீ சொன்ன சொல்லுக்கு மறுப்பிச்சு பேசியிருப்பாரா இல்லை இல்லை ஒருவேளை சஞ்சய் நார்மலாக இருந்திருந்தால் உன்னோட லைஃப் ஸ்மூத்தாக போய் இருந்திருக்கும் சில சமயம் கஷ்டங்கள் கூட நமக்கான நல்ல பாதையை காட்டுவதற்காகத்தான் இருக்கும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் யாருமே இந்த உலகத்தில் நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது சூழ்நிலை தான் ஒவ்வொரு நேரத்திலும் அவங்கள ஒவ்வொரு மாதிரி காட்டும் இந்த சமயத்தில் அவங்களோட சூழ்நிலை என்னென்னு யோசிச்சு பார்த்தா யார் மேலேயும் தப்பு இல்லை என்று புரியும் நமக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவமும் மற்றவங்க நிலையில் இருந்து யோசிக்கிறதுக்கு ஒரு தெளிவும் வேணும் இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்காக கூட ஆண்டவன் உனக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் நல்லதே நினை நீ உன்னோட புருஷன் பையன் மாமனார் மாமியார் இவங்க தான் உன்னோட குடும்பம் நாங்கள் எல்லாம் கூட அப்புறம்தான் அம்மா பேசாத மனசில் வச்சுக்காத உன்னோட பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டும் யோசி கண்டிப்பாக வழி கிடைக்கும் அவளுக்கு நல்ல வார்த்தையுடன் ஆறுதலும் கூறி கிளம்பினார் அப்பாவை அனுப்பிவிட்டு அலுவலகத்திற்கு வந்து அரை நாள் விடுப்பு சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்றால் இவள் கதவை திறக்கும் போதே எதிர்வீட்டு பெண்மணி இவளுக்கு வந்திருந்ததாக ஒரு தபாலை கொண்டு வந்து கொடுத்தார் ரொம்ப தேங்க்ஸுங்க இருக்கட்டும்மா இதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸா வீட்டில் தான் நான் இருக்கேன் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த ஒத்தாசை கூட செய்யட்டும் எப்படி என்னம்மா சீக்கிரமே வந்துட்டு என்று பறிவுடன் விசாரித்தார் வலிக்கிற மாதிரி இருக்குது அதான் லீவை போட்டுட்டு வந்துட்டேன் என்றுவள் கதவை திறந்தாள் சரிம்மா கொஞ்சம் நேரம் போய் படுத்து தூங்க தலைவலி சரியாகிடும் என்று கூறி அந்த பெண்மணி தனது வீட்டுக்கு சென்று விட்டார் ஏதேதோ யோசனைகளுடன் புரண்டு படுத்து கொண்டிருந்தவள் கண்ணசந்து விட்டாள் வெளியே காலிங் வெல்லின் சத்தம் கிர் என்று உழைக்க விழித்தால் அறையிருட்டாக இருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள் இருட்டி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போலயே ஐயோ நல்லா தூங்கிட்ட போல இருக்கு என்று நினைத்துக்கொண்டே கொண்டே எழுந்து அவசரமாக முகத்தை அலும்பி விட்டு ஹாலில் உள்ள விளக்கை எரிய விட்டு வந்து கதவை திறந்தாள் எதிர்த்த விட்டு பெண்மணி தான் ஒரு தட்டில் எதையோ வைத்து மூடிக்கொண்டு வந்திருந்தார் வாங்க உள்ள சாரி நல்லா தூங்கிட்ட போல் இருக்கு ரொம்ப நேரமாக பெல் அடிக்கிறீங்களா ஆமாம்மா ஒரு அஞ்சு நிமிஷமாக அடிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக தூங்குறீங்கன்னு தெரியும் எதுவும் செஞ்சிருக்க மாட்டேங்கல்ல இதில் சப்பாத்தி சென்னாலாம் இருக்குது சாப்பிட்டுட்டு பேசாமல் படுங்க ஐயோ இதெல்லாம் எதுக்கு நானும் ஏதாவது பண்ணிப்பேன் என்று கூறி பார்த்தாள் வரும்போது பார்த்தமா உங்கள் முகமே சரியில்லை அதான் எடுத்துட்டு வந்தேன் உட்காருங்க நின்றுட்டே இருக்கீங்களே என்றுவல் உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் எனக்கும் எதுக்கு கொண்டு வரணும் என்று தர்ம சங்கடத்துடன் வினவினாள் சமையலுக்கு ஆள் இருக்குது அவ தான் சப்பாத்தியை போட்டு வச்சுட்டு போனான் அதனால் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை உங்கள் வீட்டில் யாரெலாம் இருக்காங்க என்னோட பையன் மருமக பேரன் பேத்தி என் வீட்டுக்காரர் எல்லாரும் இருக்கிறோம் மகனும் மருமகளும் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறாங்க அவங்க வர்றதுக்கு நேரம் ஆகும் அதனால் குழந்தைங்களை பார்த்துக்க நாங்கள் இருக்கிறோம் ஓ அப்படிங்களா என்றால் ஆமாம்மா எங்களுக்கு ரெண்டு பசங்க வட இந்தியா அங்கே சொந்தமாக பிஸ்னஸ் இருந்தோம் இவன் என்னோடய ரெண்டாவது பையன் லவ் மேரேஜ் மருமக தங்கமான குணம் நாங்களும் லவ் மேரேஜ் பொண்ணு எப்படி இருப்பாளோன்னு நினச்சோம் ஆனால் அவள் எங்கக்கிட்ட எந்த பாகுபாடும் பார்க்காம ஒட்டிக்கிட்டாமா அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவான் பிடிவாதமா எங்க கூட தான் இருக்கணும்னு எங்களை கூடவே வச்சுருக்கான் என்று அவர் சொன்னதும் மனதுக்குள் அது சரி வீட்டுக்கு காவல் காக்கவும் பிள்ளைங்களை பார்த்துக்கவும் ராயா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டாள் இவள் மனதில் ஓடும் என்ன ஓட்டம் புரிந்தது போல அந்த பெண்மணி மேலும் பேசினார் இவருக்கு பிஸ்னஸ் விட்டுட்டு இங்கே வர்றதில் விருப்பமே இல்லை எதுக்குமா வேண்டாம் நீங்கள் அங்கே இருங்க நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே தான் இருந்தோம் ஆனால் அவருக்கு திடீர்னு உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு ஹார்ட் அட்டாக் ரொம்ப வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பிடிவாதம் பிடிச்சு பிஸ்னஸ் முழுவதும் மூத்த மகன் கையில் கொடுக்க சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ராஜ வைத்தியம் அவருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான் இருக்குமே தவிர எல்லா வேலைக்கும் ஆள் போட்டிருக்கான் வீட்டு வேலைக்கு ஆள் வரலனா என் மருமகளே செஞ்சுடுவான் ராத்திரி எவ்வளோ நேரம் கழித்து வந்தாலும் பிள்ளைங்களுக்கு பானம் சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அப்புறம்தான் சாப்பிட்டு ஒழிச்சு போட்டுட்டு தான் படுப்பா காலையில் வேலைக்காரி ஆறு மணிக்கு தான் வருவாள் இவன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பாதி வேலையை பார்த்துருவா நான் கூட கூடமாட காய் நறுக்கி தரவான்னு கேட்டால் கூட வேண்டாம்னு சொல்லிடுவான் நான் தான் மனசு கேட்காம ராத்திரியெல்லாம் நறுக்கி வேரில் போட்டு மூடி வச்சுடுவேன் காலையில் பாதி சமையல் ஆகிட்டு இருக்கும்போது தான் வேலையால் வந்து மீதத்தை எல்லாத்தையும் முடித்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் எல்லாமே தானே பார்க்க வேண்டாம் வீட்டு அம்மாவும் உதவி செய்வாங்க அதனால் லீவ் போடாமல் அவளும் ஒழுங்காக வாரா என் மகனும் அவங்க அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றது செய்கிறது எல்லாமே செய்வான் வயசு காலத்தில் நமக்கு என்னம்மா வேணும் ரெண்டு அன்பான வார்த்தை நேரத்துக்கு சாப்பாடு உடம்பு சரியில்லைன்னா கூட பார்த்துக்கிற ஆள் இருக்கிற தைரியம் எல்லாரும் ஒரு நாள் இந்த மண்ணோட போக தான் போகிறோம் ஆனால் தனிமை என்கிறது ரொம்ப கொடுமமா அதுவும் வயசு காலத்தில் பிள்ளைங்க இருந்தோம் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கலனா அதை விட மன வருத்தம் வேறு எதுவும் கிடையாது நோய்க்கு எதிரியே சந்தோஷம்தான் எங்களை எப்பவும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற மருமகளுக்கு நாங்களும் எங்களால் ஆனால் உதவியை செய்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாமே கொடுக்கல் வாங்கள்தான் நாம் எதை எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவு நமக்கும் அதுவே திரும்பி கிடைக்கும் நாங்களாக பார்த்துருந்தா கூட இவ்வளோ நல்ல மருமக எங்களுக்கு கிடச்சிருப்பாளாங்கிறது சந்தேகம்தான் மூத்த மருமக நல்லவ தான் ஆனால் மனுஷங்களை அனுசரித்து போகிறதில்ல என்னோடய சின்ன மருமக ரொம்ப கெட்டிக்காரி எங்களுக்கு இப்போ இவங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக பிடிக்கிறதில்ல பெரிய பையன் பசங்களை தேடிச்சுன்னா இப்போ வந்து போய் பார்த்துட்டு வருவோம் அவ்வளோதான் லீவ் என்றால் அவங்க தான் இங்கே வருவாங்க ஒரு நாள் வாயே என் மர்மகிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நல்லா பேசுவா பிரியமா இருப்பா என்றவர் நீ மட்டும்தான் இங்க இருக்கியாமா என்று கேட்டார் அப்படி கேட்கும் போதே அவரது பார்வை ஷோகேஸில் உள்ள அவர்களது குடும்ப புகைப்படத்தில் நிலைத்தது ஆமா ஹஸ்பண்டை பையனும் ஊருக்கு போயிருக்காங்க கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க என்று கூறி சமாளித்தால் சரிம்மா சாப்பிட்டுட்டு தூங்க என் பையன் பார்த்தா எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு சத்தம் போடுவான் என்று கூறிவிட்டு சென்றார் அத்தியாயம் பதினாறு பிரச்சனைகளும் தீர்வுகளும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு வழியில் தீர்வை இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் குதிரைக்கு சேனம் கட்டிய மாதிரி நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே சரி என்று குறுகிய நோக்கில் பார்க்கப்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுலபத்தில் தீர்வு கிடைப்பது இல்லை வீணாவின் நல்ல நேரமோ என்னவோ அவள் அப்பா கூறியதும் எதிர்விட்டு பெண்மணி அவளிடம் பேசி சென்றதும் அவளது மனதில் பதிய மாற்றத்தை தோற்றுவித்தது தன்னுடைய ஆதரவு தேவைப்படும் நேரத்தில் பையனையும் கணவனையும் தவிக்கப்படுவது சரியல்ல என்பதை தாமதமாக வேணும் புரிந்து கொண்டாள் அடுத்து என்ன முடிவெடுப்பது என்ற யோசனையிலேயே இரண்டு நாள் கழிந்தது சஞ்சயை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்னால் மாமனார் ஒன்றும் சொல்லப் போவதில்லை கார்த்திக்கையும் சேர்த்து அனுப்பி வைக்கலாம் ஆனால் அவர்கள் இருவரையும் சென்னைக்கு அழைத்தால் வருவார்களா என்பது சந்தேகம் கொஞ்ச நாட்களுக்கு தான் அங்கு செல்வதுதான் நிலைமையை சுமூகமாக்க உதவும் என்று யோசித்தாள் முடிவெடுத்ததும் அலுவலகத்தில் பேசினால் வீட்டில் இருந்தபடியே வேலை என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை கொரோனா முடிந்து இப்பொழுதுதான் ஏற்கனவே எல்லா ஆஃபீஸும் திறந்திருக்கிறோம் வாரத்தில் இரண்டு நாளாவது நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டியிருக்கும் தலைமை அதிகாரி சொல்ல ஓகே சார் நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு வந்தால் ஒரே குழப்பமாக இருந்தது தனது முடிவை பற்றி அப்பாவிடம் தெரிவித்து விட்டு வரலாம் என்று அங்கு சென்றால் வினா பாபா நானே உன்னை கூப்பிடும்னு நினச்சேன் பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க கல்யாண தேதி மண்டபம் இதெல்லாம் பேச திருப்பி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அவன் தான் ஊருக்கு போயிட்டான் உன்னையாவது கூட்டிகிட்டு போகலாம்னு நினச்சேன் ஆர்வத்துடன் அம்மா அழைத்தாள் இல்லைம்மா நான் வரல நீ அப்பாவும் போய் பேசிட்டு வாங்க நான் வேற ஒரு விஷயமா அப்பா கிட்ட பேச வந்தேன் தன்னை விட்டு அதிசயமாக அப்பாவிடம் பேச வேண்டும் என்று சொன்ன மகளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் என்னம்மா என்ன விஷயம் அப்பா நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அம்பாசமுத்திரம் போகலாம்னு இருக்கேன் உனக்கு என்னடி பைத்தியமாக பிடிச்சிருக்கு மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் இந்த வேலை யாராவது விடுவாங்களா முதல்ல அவளை பேச விடு நீ சொல்லுமா என்றதும் தனது முடிவை கூறினால் சந்தோஷமா அதான் நல்லது பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா குழந்த முக்கியம் அதான்ப்பா இருந்து வேலை பார்க்குற மாதிரி வேற ஏதாவது ஒரு சின்ன வேலை தேடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வேலையை விடுறதுனால ஹவுசிங் லோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்னு தோணுது பேசாமல் இந்த வீட்டை அண்ணனுக்கு வாங்கிக்கிறீங்களா நான் கிட்ட பேசுகிறேன் என்று அப்பாவிடம் கேட்டால் அதெல்லாம் வேண்டாம் அவன் அப்பார்ட்மெண்ட் வேண்டாம் தனி வீடு பெருசாக கட்டணும்னு இருக்கான் அம்மா இடையிட்டால் வாங்கின வீட்டை எதுக்குமா கொடுக்கணும் என்னோடய ரிட்டைர்மெண்ட் பணத்தில் உனக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட்டை நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் அம்மா ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு பங்கு சேர்த்து மொத்தமாக உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோ அம்மாவோட ரிட்டைர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா மிச்சத்தை பார்த்துக்கலாம் கண்டும் காணாததுக்கு உன்னோட நகைகள் இருக்குது எல்லாத்தையும் கொடுத்து வீட்டை உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நிம்மதியாக ஊரை பார்த்துப்போம் எப்போதுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுமா நல்ல நேரம் வரும்போது சூழ்நிலையும் மாறும் திருப்பி சென்னை வந்து வேலை பார்க்கணும் என்கிற ஒரு வாய்ப்பு வரும்போது சொந்த வீடு இருந்தால் வசதி தானே அப்பா ஆறுதலாக பேசி அவளுக்கு உதவி செய்வதாக வாக்களித்தார் ஏதோ சொல்ல வந்த மனைவியிடம் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அது அவளோட வாழ்க்கை அவ முடிவிலே விடு நல்லதோ கெட்டதோ அதை அவ தான் அனுபவிக்கிறான் நாம் போய் ஏதாவது செய்ய போகிறோமா என்ன என்று கூறி அவளை அடக்கி வைத்தார் அதன் பின்னர் அப்பாவின் துணையோடு அலைந்து திரிந்து நகைகளை விற்று காசாக்கினாள் அந்த பணத்தையும் அப்பா கொடுத்த பணத்தையும் வைத்து வீட்டின் கடனை முழுவதுமாக அடைத்தாள் தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு சிலவற்றை அப்பா வீட்டில் கொண்டு போய் மாடியில் உள்ள ஒரு அறையில் போட்டு வைத்தாள் வீட்டை ஃபர்னிச்சருடன் வாடகைக்கு விட ஏற்பாடு செய்தாள் எல்லாவற்றையும் முடிக்கவும் அலுவலகத்திலும் அவளை விடுவித்து பணத்தை கொடுத்தனர் அதை டெபாசிட் செய்து வைத்துக் கொண்டாள் அவசர தேவைக்கு உதவும் என்பது அவளது எண்ணமாக இருந்தது தனக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வேலையை தேடிக்கொண்டு ஊருக்கு கிளம்பினாள் தான் கிளம்புவதை எதிர்விட்டு பெண்மணியிடம் சொல்லிக் கொள்ள சென்றாள் வாமா வா என்று அவள் கையை பிடித்து அன்புடன் அழைத்தவர் கைவிடாமலே பற்றி கொண்டு சோபாவில் இருத்தி தானும் அருகில் மறந்தார் ரொம்ப வேலையா உன்னை பார்க்கவே முடியல ஒரு வகையில் அப்படித்தான் நான் எங்க ஊருக்கு போறேன் அங்கதான் ஹஸ்பண்ட் பையன் எல்லாரும் இருக்காங்க வீட்டை வாடகைக்கு விடலாம் என்று தீர்மானிச்சாச்சு ஏதாவது நல்ல ஆளா தெரிஞ்சா சொல்லுங்க என்று தன் அலைபேசி என்னை அவரிடம் குறித்து கொடுத்தாள் நிச்சயமா என் பையமர்ம கிட்ட சொல்லி வைத்தால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்க என்றவர் அவர்களை அழைத்து அறிமுகப்படுத்தி வைத்தார் சற்று நேரம் அவர்களும் பிரியமாக பேசி கொண்டு இருந்தனர் எல்லோரும் சம வயது என்பதால் அவர்கள் வேலை பார்க்கும் அலுவலகம் படிப்பு எல்லா விஷயங்களும் பரிமாறிக்கொள்ள அவர்களும் இவளுக்கு உதவி செய்வதாக வாக்களித்தனர் இதைவிட பெட்டரான ஜாப் இருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்றேன் அவரது மகன் கூறினார் மிகவும் நன்றி என்று மனதார சொல்லிவிடை பெற்றாள் முதன் முதலில் பார்க்கும் யாரிடமும் வீணா இத்தனை உபகாரமான வார்த்தைகளை இதுவரை பேசியதில்லை ஒப்புக்கோ உள்ளாரதோ அவர்களின் பேச்சு அவளது மனதை வருடி சென்றது எல்லோரிடமும் தன்மையாக பேசுவதன் மூலம் நேர்மறையான உணர்வலைகளை பரப்ப முடியும் என்பதை கண்கூடாக அறிந்தாள் அப்பாவிடம் டிரைவர் மூலம் காரை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டு அவள் ரயிலில் பயணமானாள் செல்லும் வழி எங்கும் தன்னுடைய முடிவை கார்த்திக் ஏற்றுக்கொள்வானா அல்லது என்னிடம் கேட்காமல் ஏன் இப்படியெல்லாம் செய்தா என்று சண்டை பிடிப்பானா என்று யோசித்துக் கொண்டே திருநெல்வேலி வந்து இறங்கினாள் நிறைய சாமான்கள் எடுத்துக்கொண்டு வந்திருந்ததால் அங்கிருந்து ஒரு வாடகை டாக்ஸி அமைத்துக்கொண்டு கொண்டு அம்பா சமுத்திரம் சென்றாள் வழக்கம் போல மகனை பார்க்க வந்திருக்கிறாள் என்று கார்த்திக் நினைத்தாலும் அவள் கொண்டு வந்திருந்த பொருட்களை பார்த்து எதுவும் புரியாமல் குழம்பினான் வந்த களைப்பு நீங்கள் குளித்து சாப்பிட்ட பின் மாமனார் மாமியார் கணவன் எல்லோரையும் அழைத்து தன்னுடைய முடிவையும் தான் செய்த முன்னேற்பாடுகளையும் அறிவித்தாள் சற்றே திகைத்தாலும் மாமனாரும் மாமியாரும் அவளது முடிவை கண்டு சந்தோஷமடைந்தனர் தாராளமாக இருமா ஆயிரம் தான் நாங்கள் பார்த்தாலும் உன்னோட பாசமும் அவனுக்கு வேணும்ல மாமியார் சந்தோஷத்துடன் அவளது முடிவை அங்கீகரித்தார் ரொம்ப சந்தோஷமா நான் கூட நீ சஞ்சையை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கியோன்னு நினச்சேன் எங்களுடனே இருக்க போறேன்னு பாரு உண்மையிலே எங்கள் மனசு நிறைஞ்சிருச்சு நீ இங்கே இருந்து அவனை கவனிச்சுக்கோ மாமனாரும் அவளுக்கு ஆதரவாக பேச கார்த்திக் மட்டும் எதுவும் சொல்லாமல் தனது அறைக்குள் நுழைந்தான் பின்னாலேயே செஞ்ச வீணா ஐ சாரி கார்த்திக் உங்ககிட்ட சொல்லாமல் வேலையை ரிசைன் பண்ணதும் வீட்டு கடன் எல்லாம் அடைச்சதும் தப்பு தான் ஆனால் என்னோடய மனசு மாறினதை நேரடியாக உங்ககிட்ட வந்து சொல்லணும் என்பதற்காகத்தான் நான் சொல்லலை சின்ன மன்னிச்சிடுங்க நான் செய்தது ஏதாவது தப்பு இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் இனிமேல் அதிகாலையில் அத்தை கூட நானும் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சஞ்சய் கூட என்னுடைய நேரத்தை எப்படி உபயோகமாக கழிக்கணும்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க எனக்கு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும் அந்த நேரத்தை நாம் பிளான் பண்ணி அமைச்சுக்கலாம் அத்தை மாமாவுக்கு வயசாகிடுச்சு வீட்டு பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கிட்டு பேரனோடு இருக்கிற நேரத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம் என்று அவள் சொன்னதும் தான் காதலிக்கும் போது இருந்த வீணா திரும்ப கிடைத்துவிட்டதாக நினைத்து அவன் அவளை அணைத்து கொண்டான் ஐ லவ் யூ வீணா கிமி ஈஸியாக நம்ம செஞ்சு குணமாயிடுவான் அவனை நீ புரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப தவிப்பாக இருந்தது ஆனால் நான் சொல்லி நீ கேட்குற ரகம் இல்லை என்பதனால் நான் சொல்ல முயற்சி பண்ணலை தப்பு என் பேர்லேயே இருக்கு ஐ எம் சாரி எஞ்சவனின் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி தெரிந்தது ஐந்து மணிக்கு அலாரம் ஒழிக்க வெகு நாளைக்கு பிறகு கணவனின் அணைப்பில் இருந்த வீணாவுக்கு தூக்கம் கலைந்தது மற்ற இருவரின் தூக்கம் கலைந்து விடாமல் இருக்க அலாரத்தை நிறுத்திவிட்டு சத்தம் எழுப்பாமல் கதவு திறந்து வெளியே வந்தால் காலை கடன்களை முடித்துவிட்டு அடுக்கலைக்குள் நுழையவும் மாமியாரும் அங்கு வந்தார் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வேலையை செய்ய ஆரம்பித்தாள் சற்று நேரத்தில் அங்கு வந்த கார்த்திக் வழக்கம் போல தன்னுடைய வேலையை செய்தான் எதுக்குடா கொஞ்ச நேரம் படுத்துறேன் நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்குமே என்று அம்மா சொன்னதற்கு இருக்கட்டுமா இனிமேல் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க நாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறோம் முடிகிற வரை வேலை செய்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து செய்தால் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் ான் நீ சொல்றதும் சரிதான் முதல்ல ரெண்டு பேரும் அந்த காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலை செய்யுங்க நான் அப்பாவுக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன் என்று கூறி சென்றார் காஃபியை எடுத்துக்கொண்டு பின்வாசல் வந்த வீணாம் அங்குள்ள துவைக்கும் கல்லில் உட்கார்ந்து கொண்டு நிதானமாக ருசித்து பருகினாள் மாமியாரின் கைமணம் காஃபியில் இருப்பதை நாவு சொல்லியது கதிரவனின் வரவு அறிந்து பச்சைகள் சலசலக்கும் ஒளி கேட்டது இரவு நேரத்தின் கொழுமை இன்னும் மீதம் இருக்க அந்த சிலிர்ப்பை அனுபவித்தாள் பல வருடங்களுக்கு பிறகு வேலைக்கு போகும் பரபரப்பு இல்லாமல் விடியலின் இனிமையை உணர பணத்திற்காக நாம் இழக்கும் பலவற்றில் இதுவும் ஒன்று என்று புரிந்தது என்ன வீணா இங்கே வந்து உட்கார்ந்துருக்க இன்னும் நல்ல வெளிச்சம் வரலையே என்று வினவை கொண்டே கார்த்திக் அங்கு வந்தான் இல்லை கார்த்திக் விடிந்து விட்டது வெளிச்சமாகத்தான் இருக்கு என்று இரு பொருள்பட கூறி அழகாக முறுவளித்தாள் வீணா ஆம் அவளை பொறுத்தவரை அவர்களது வாழ்க்கை விடிந்து விட்டது சுபம் என்ன நேர்களே கதை கேட்டிங்களா எழுத்தாளர் அஜித்யா காந்தன் அவர்களின் உறவு நாவல் எப்படி இருந்ததுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் எனக்கு இந்த நாவல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த நாவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நாவல் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு தெரிவிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போன்ற அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேருங்க மீண்டும் மற்றும் ஒரு அருமையான நாவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே சுபிதா கண்ணன் நன்றி வணக்கம்